சத்யஜாதி ஃபிலிம் சுலங்கம் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் பட்டாசு பொங்கல் முதல் உங்களை பெருமான திரையரங்குகளில். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. இனிமையான சொற்கள் இருக்க அவற்றை சொல்லாமல் கடுமையான சொற்களை சொல்லுவது பழத்தை விடுத்து காயை பறித்து உண்பதற்கு ஒப்பாகும். வினாக்கள் விடைகள் விநாயன் ஆறு மாண்மோர் கான் பாலகன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதல்வர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மரியாதைக்குரிய பல்வேறு துறை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும், பல்வேறு துறை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கும், பத்திரிகை நிறுவனங்களுக்கும், ஊடக நிறுவனங்களுக்கும் என்னுடைய 2020 புத்தாண்டும் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, தமிழக அரசு பணியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சுமார் 7,50,000 ஓய்வூதியர்கள் மாதந்தோறும் ₹350 செலுத்தி மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டு பயன்பெற்று வருகின்றனர். 2018 நிதி ஓய்வு நிதி அரசாணை 222/30/6/2018 படி மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கான 1/7/2018 முதல் 30/6/2022 முடிய 4 ஆண்டுகளுக்கு உச்சவரம்பு தொகை ₹2,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அதனால் நடைமுறையில் இதுவரை அறுவை சிகிச்சைக்கு மட்டும் காப்பீட்டு நிறுவனங்கள் நிதி வழங்குகிறது. அதிலும் மருத்துவத்துறை செலவுக்கு 4/4 மட்டும்தான் வழங்குகின்றன, முழு தொகையும் வழங்குவதில்லை. எனவே மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள், அரசாணையில் குறிப்பிட்டுள்ளபடி அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவ சிகிச்சைக்கும் பணம் வழங்கவும், அறுவை சிகிச்சையில் முழு தொகையும் காப்பீட்டு நிறுவனம் வழங்கிடவும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்வார் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2014 முதல் செயல்படுத்தப்பட்டு வந்தது. முதலில் 1/7/2014 அறிமுகப்படுத்தப்பட்டு 30/6/2018 வரை அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அப்போது 2,00,000 ரூபாய் அளவில் மருத்துவ சிகிச்சைக்கு அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட்டது. மீண்டும் இத்திட்டம் 1/7/2018 முதல் 30/6/2022 முடிய 4 ஆண்டுகளை கொண்ட ஒரு தொகுப்பு கால அளவிற்கு சில சிறப்பு அம்சங்களுடன் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்புதிய திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் பெற 4,00,000 ரூபாய் வரை மருத்துவ உதவி பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் பொதுத்துறை நிறுவனமான யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் மற்றும் எம்டி இந்தியா தனியார் நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது இத்திட்டத்தில் ₹7,30,000,000 அரசு ஊழியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் இணைந்துள்ளனர். இத்திட்டத்தில் காப்பீட்டு கட்டணமாக ₹350 குடும்ப ஓய்வூதியத்திலிருந்து மாதந்தோறும் பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 988 மருத்துவமனைகளில் பணமில்லா சிகிச்சை மேற்கொள்ள அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மற்றும் 969 மருத்துவமனைகளும், புதுச்சேரியில் 8 மருத்துவமனைகளும், திருவனந்தபுரத்தில் 3 மருத்துவமனைகளும், புதுடெல்லியில் 5 மருத்துவமனைகளும், பெங்களூரில் 3 மருத்துவமனைகளும் ஆகிய மருத்துவமனையில் அமைந்திருக்கின்ற அந்த இடங்களில் உள்ள மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2019-2020 ஆண்டிற்கான காப்பீட்டு கட்டணமாக ₹297.88 கோடி யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்திற்கு அரசு செலுத்தியுள்ளது. சிகிச்சைக்காக 1/7/2014 முதல்
30/6/2014 வரையிலான 4 ஆண்டு திட்ட செயல்பாட்டில் 2,01,285 பயனாளிகள் 578.01 கோடி ரூபாய் அளவிற்கு மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளனர். தற்போது ஓய்வூதியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் 2018 கீழ் 1/7/2018 முதல் 31/12/2019 வரை 94,981 பயனாளிகள் 331.36 கோடி ரூபாய் அளவிற்கு மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர் என்பதையும், 1/7/2014 முதல் 31/12/2019 வரை 296,266 பயனாளிகள் 909.37 கோடி ரூபாய் அளவிற்கு மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர் என்பதையும், இப்புதிய திட்டத்தில் கீழ்காணும் மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் ஆகியவற்றை பெற உச்சவரம்பு 7.50 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை, ஹீமோதெரபி, கதிரியக்க சிகிச்சை மற்றும் புற்றுநோய் கட்டிகளுக்கான நோய் தடுப்பாற்றல் சிகிச்சை முறைகள் இவைகள் மூலம் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மற்றும் கல்லீரல், சிறுநீரகம், இதயம், நுரையீரல் மற்றும் எலும்பு மஜ்ஜை அறுவை சிகிச்சையும், சிக்கலான இதய அறுவை சிகிச்சை மற்றும் இதயமாற்று அறுவை சிகிச்சையும், விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை தேவைப்படும் பல்வகைப்பட்ட எலும்பு முறிவு மற்றும் இதய வால்வு மாற்று அறுவை சிகிச்சை, அன்யூரிசிம்ஸ் மற்றும் ஆஞ்சியோபிளாஸ்டி தீயினால் ஏற்பட்ட காயங்களுக்கான சிகிச்சையும் இத்திட்டத்தில். கண்புரை அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ உதவியில் உச்சவரம்பு ஒரு கண்ணிற்கு 20,000 ரூபாயும், கர்ப்பப்பை நீக்குவதற்கான அறுவை சிகிச்சை உதவிகள் உச்சவரம்பு ₹45,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பதையும், இப்புதிய திட்டத்தில் திடீரென்று எதிர்பாராத விதமாக உடனடி கவனிப்பு தேவைப்படுகின்ற மற்றும் விபத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு அங்கீகரிக்கப்படாத நான் நெட்வொர்க் மருத்துவமனைகளில் சிகிச்சை மேற்கொண்ட பின் மாவட்ட அளவிலான அதிகாரக்குழு மூலம் நடைமுறையில் விதிகளின்படி அவர்களுக்கு மருத்துவ செலவினை தொகை மீள வழிவகை செயல்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் 114 வகையான சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சை நடைமுறைகள் பணமில்லா சிகிச்சையாக மேற்கொள்வதற்கு வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது என்பதையும், இப்புதிய திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களை சார்ந்துள்ள மகன், திருமணமாத மகள், வாழ்க்கை நடத்த இயலாத அளவுக்கு மனநலம் குன்றியவராக அல்லது மனநல மற்றவராக இருந்தாலோ, மாற்றுத்திறனாளியாக இருந்து மற்றும் பொருளீற்ற இயலாதவராக இருந்தாலோ, மனமாகாத அல்லது விவகாரத்து பெற்ற அல்லது விதவைகள் ஆகியோர்கள் இப்பயனை பெற சில நிபந்தனைக்குட்பட்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, ஓய்வூதிய அனைவருக்கும் ஒரு நீண்ட விளக்கத்தின் மூலமாக நம்முடைய துணை முதல்வர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைக்கும் புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் பயனளிக்கிறது. ஓய்வூதியதாரர்களை நம்பி சார்ந்து வாழும் பெற்றோர்களான நடமாடும் தெய்வங்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீட்டுத் தொகை வழங்கும் திட்டத்தினை கனிவுடன் மாண்புமிகு துணை முதல்வர்கள் விரிவுபடுத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 2/1/2020 அன்று நீதிப்பேரணி எண் 35/621/201 அந்த தீர்ப்பில் உதவி வேளாண் அதிகாரி திரு கதிரவன் அவருடைய தந்தையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ரூபாய் 572,029 ரூபாய் இணை உடனடியாக காப்பீட்டு நிறுவனம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டும், பெற்றோரின் சிகிச்சைக்கு செலவை பெற தகுதியில்லை என்று காப்பீட்டு விதி சட்ட விதி அடையை சட்ட விரோதமானது என்பதை மாண்புமிகு துணை முதல்வர்களுக்கு நினைவு கூறுகிறேன். மற்றும் உள்ளாட்சி ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தினை விரிவுபடுத்த வேண்டியும்,
அரசு ஊழியர்கள், உள்ளாட்சி ஊழியர்கள் குடும்ப பாதுகாப்பு திட்டத்தில் ரூபாய் 80,000 ரூபாயை மாதம் மாதம் செலுத்துகின்றனர். அவர்கள் ஓய்வு பெற்று மறைந்த பிறகு அரசு ஓய்வூதியதாரர்கள் ரூபாய் 50,000 வழங்கப்படுகிறது. ஆனால் உள்ளாட்சி ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் 35,000 மட்டும் வழங்கப்படுகிறது. மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள், உள்ளாட்சி ஓய்வூதியர்களுக்கும் ரூபாய் 50,000 வழங்கி ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சியை தெரியப்படுத்த வேண்டும் என்றும் இதை வழங்கிட ஆவண செய்வார்கள் என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், ஓய்வூதியதாரர்களுடைய இன்ற தாய் தந்தை இவர்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் விரிவுபடுத்தப்படுமா என்பதனையும் மற்றும் சில பல கோரிக்கைகளையும் இங்கு அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். கருணையுடன் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஓய்வூதியக்காரர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் சிறுநீரக நோய்க்கு மட்டும் இந்த ஆண்டு 129 கோடி சிறுநீரக டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு சிறுநீரக நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு முனையும் போர்டில் வச்சு அதை சிறுநீரகம் மாற்றத்திற்கு நேர அதிக காலம் எடுப்பதால் சிறுநீரக நோயாளிகள் டயாலிசிஸ் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை. ஆகவே இந்த டயாலிசிஸ் செய்கின்ற அவர்களுக்கு இந்த போர்டு மீட்டிங்கை விரைந்து நடத்தி அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு அரசு ஆவண செய்யுமா காப்பீட்டு திட்டத்தில் என்பதை கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள், முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை சொல்கிறாரால் அல்லது ஓய்வூதியர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை சொல்கிறார் என்று தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை அரசு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவக் கல்லூரி அளித்த அரசுக்கு முதலில் நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். அதுவும் டூரிஸ்ட் சார்பாகவும் நம்ம அனைத்து எங்கள் உறுப்பினர் சார்பாகவும் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எடுத்து வந்ததற்கும் காலேஜ் எடுத்து வந்ததற்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி கிடைத்திருக்கின்ற அந்த இடமானது எச்பிஎஃப் வனத்துறைக்கு சொந்தமானது. அதை வந்து இப்போ பேசி நம்ம வனத்துறை செயலாளரிடம் இப்போது நிலுவையில் இருக்கிறது. அதை எடுத்து டெல்லியில் அனுப்பிட்டாங்க. டெல்லியிலேருந்து இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு விலையும் கிடைக்கவில்லை. தயவுசெய்து உடனடியாக டீனையும் நியமிச்சாச்சு. இது வந்து வனத்துறையிலேருந்து நோ அப்ஜெக்ஷன் மட்டும் வந்துட்டீங்கன்னா அந்த வேலைகளை ஆரம்பிப்பார்கள் என்று கூறி அந்த எச்பிஎஃப் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் தயவுசெய்து அந்த யோகா மையத்தை செஞ்சீங்களானால் வர டூரிஸ்ட் ஆனாலும் சரி எல்லாத்துக்கும் அந்த பயிற்சி மையம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்லாக இருக்கும் என்று பரிசீலிப்பீர்களா என்பதை நான் அறிய ஆசைப்படுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாவட்ட விளையாட்டு மையம் அங்கே இருக்கிறது. அதிலே இன்டோர் ஸ்டேடியத்திலே தான் இதை பயிற்சி அளிக்க முடியும். ஏனென்று சொன்னால் நீலகிரியை பொறுத்தவரையும் 6 மாத காலம் குளிர்காலமாக இருக்கும், அந்த பயிற்சி அளிக்க இயலாது. இருந்தபோதிலும் மாண்பு உறுப்பினர்கள் கேட்கின்ற கோரிக்கையை மனதிலே வைத்து அருகாமலே கோத்தகிரியிலே தனியார் நிறுவனத்தின் மூலமாக இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களே முன்வந்து பயிற்சியாளரை அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பயிற்சியாளரை அனுப்பி எவ்வளவு பேர் வருகிறார் என்பதை கணக்கிட்டு அதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும். அதே நேரத்தில் இந்த பயிற்சி அளிப்பதற்கு மேக் தேவை. அவர்கள் பயிற்சி அளிக்கின்ற போது அதற்கான நிதிகளை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினால் எவ்வளவு பேர் வந்தாலும் அதற்கான பயிற்சி அளிக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று பிரின்ஸ் அவர்கள் பேசும் போது சொன்னார், நமது மரியாதைக்குரிய துணை சபாநாயகர் அவர்களும் ஒரு கோரிக்கை வச்சுருந்தார், அந்த மலையாளி சர்டிஃபிகேட்டுங்கிறது ஈழுவா மக்களுக்காகுது. ஈழுவா மக்களுக்கு நேற்று கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி நான் பேக்வர்டு கிளாஸு சிறுபான்மை பிரிவு அந்த அலுவலகத்தை சென்று பார்த்தேன். டெல்லியிலையும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சொல்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு முடிவெடுத்தால் நிச்சயமாக நடக்கும், ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். கிட்டத்தட்ட 40-50,000 மலையாளம் பேசும் ஈழுவா மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான், ஒரு பிசி சர்டிஃபிகேட் வேறு, எஸ்சி சர்டிஃபிகேட்டு எஸ்டி சர்டிஃபிகேட்னா ப்ராப்ளம் வரும். இது பிசி சர்டிஃபிகேட் அந்த குழந்தைகளுக்கு வேண்டி கேட்குறாங்க. தயவு கூர்ந்து அதை தாயுளம் கொண்டு தயவு செய்து அவர்களுக்கு அந்த ஈழுவா மக்களுக்கு
நீங்கள் அந்த கூடலூர் ஒட்டிக்கிட்டே இப்போ கேரளா பார்டர் வருது, வயநாடு பார்டர், அதுவும் கன்னியாகுமரி மாதிரி பக்கத்திலே இருக்கிறதுனால தயவு கூர்ந்து அவர்களுக்கு அந்த சாதி சான்றிதழ் பிசி சான்றிதழ் வழங்குமாறு தாழ்மொழின்னு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்கள். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ் அவர்கள், வனத்துறை சம்பந்தப்பட்ட விஷயமாக அந்த மருத்துவக் கல்லூரிக்கு இடம் ஒதுக்குற விஷயத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவுறுத்தல் படி ஆணைப்படி வனத்துறை அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட்டு என்ன உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறதோ அரசுக்கு சாதகமாக அந்த மருத்துவக் கல்லூரிக்கு வனத்துறை இடங்கள் ஒதுக்குவதற்குரிய அத்தனை வேலைகளும் பார்க்கப்படுகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சுப்பிரமணியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கு யோகா பயிற்றுவிக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் பணியை புரிந்த ஓட்டுநர்களுக்கு யோகா பயிற்றுவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த காலங்களில் பூங்காக்களிலும் யோகா இல்லை, ஓட்டுநர்களுக்கும் யோகா பயிற்சி இல்லை. எனவே தங்களின் வாயிலாக கல்வித்துறை அமைச்சரை, பள்ளி மாணவர்களுக்காவது சென்னை மாநகராட்சியில் பயில்கிற தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் யோகாவை ஒரு சிறப்பு பாடமாக கொண்டு வர வேண்டும் என்று தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு அமைச்சர், மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள், முன்னாள் மேயராக இருந்தவர் அப்போது அவருடைய காலத்திலே அது பணியாற்றியதான் அங்கே குறிப்பிட்டார்கள். பள்ளி மாணவர்களுக்கும் அங்கே இருக்கிற அலுவலர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அதே நேரத்தில் பூங்காக்களுக்கும் அமைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார்கள். இந்த அரசு, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சரோடு பேசி பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிற ஆளியாரிலே அந்த யோகா பயிற்சி பெற்று வந்திருக்கிற ஆசிரியர்களை நான் நம் உள்ளாட்சித்துறை அமைச்சரோடு ஒருங்கிணைந்து அதை பேசி மீண்டும் அதை புதுப்பிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். ஏனென்று சொன்னால் மன அழுத்தம் இல்லாமல் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கும், முகம் அழகாக இருப்பதற்கும் இதுபோன்ற பணிகளை யோகா மூலம்தான் ஆற்றிடல் முடியும். ஆகவே சில பேர் கோபத்தோடு இருக்கின்றவர்களுக்கு கூட யோகா பயிற்சி பெறுகிற போது அந்த கோபம் கூட அவர்களுக்கு வராமல் தடுக்க முடியும். ஆகவே உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முக்கியமான காரணமே யோகா ஒன்று தான். இது இந்தியாவிலே முதல் முறையாக 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே துவக்கப்பட்டது. உலக நாடுகளே இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற போது இதை இந்த அரசு பரிசீலிக்கும். விநாயகர் 8. மாண்புமிகு பி எம் நரசிம்மன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் சார்ந்திருக்கிற திருத்தணி தொகுதியில் பூனிமாங்காடு கிராமத்தில் துணை மின் நிலையம் அமைக்க மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் பரிசீலிக்கப்படும் என்று சொன்னார்கள். போதுமான இடம் அந்த கிராமத்திலே இருக்கிறது. எனவே விவசாயிகள் நிறைந்த அந்த பகுதியில் மறுபரிசீலனை செய்து மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த ஆண்டே அந்த திட்டத்தை நிறைவேற்றி தர அம்மா அவர்கள் அரசு முன் வருமா என அறிய விரும்புகிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரிய அந்த பகுதியில் மின்பளு குறைவாக இருக்குது என்று சொன்னேன். அங்கே 2x10 MVA கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர்கள் இருக்கின்றது. அதில் மொத்தமே 10 MVA அளவுக்கு தான் லோடு இருக்கின்றது. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் மின்னழுத்தம் குறைவாக இருக்குது என்று சொன்ன காரணத்தினால் கூடுதலாக ஒரு மின்மாற்றி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தேவைப்படும் பிற்காலத்தில் அந்த துணை மின் அமைப்பதற்கு அரசு பரிசீலிக்கும் என்று ஏற்கனவே சொன்னதைப் போல அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கின்றேன். நரசிம்மன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சார்ந்திருக்கிற திருத்தணி தொகுதியில் திருத்தணி நகராட்சி பகுதியில் துணை மின்நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கு வேண்டிய தொகையும் ₹2.15 கோடி செலுத்திவிட்டது. திருத்தணி நகரம் கோயில் நகரமாகும், வளர்ந்து வரும் நகரமாகும். மின் தேவை அவசியம் ஒன்றாக உள்ளது. பல வெற்றிகளை குவித்து வருகிற மின்துறை திருத்தணியில் உடனடியாக துணை மின்நிலையம் அமைக்க பணிகளை தொடங்க மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு முன் வருமா என அறிய விரும்புகிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரிய பகுதியில் இடம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. 2.5 லட்சம் ரூபாய் நிதி காதி போர்டுக்கு கட்டப்பட்டிருக்கின்றது. உடனடியாக டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள் தொடங்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிநல்லூர் தொகுதியில் மடிப்பாக்கம், உள்ளகரம், பொழுதுவாக்கம் இந்த பகுதிகளெல்லாம் அதிகப்படியான குடியிருப்புகள் இன்றைக்கு வளர்ந்து வர பகுதியாகவும் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுகின்ற ஒரு நிலையை அனைத்து நிறுவனமும் அங்கே தொடர்ந்து அந்த பகுதியை ஒரு வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்று கொண்ட நிலையில் அந்த குடியிருப்பு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுகின்ற பகுதியில் அவர்களுக்கு துணை மின் நிலையத்தை அங்கே அமைப்பதற்கு வருங்காலங்களில் அந்த இடத்தை தேர்வு செய்கின்ற அந்த இடத்திலேயே அந்த துணை மின் நிலையத்தை அமைத்திருந்தால் பக்கத்தில் இடமில்லை என்கின்ற ஒரு நிலை இல்லாத ஒரு சூழல் இருக்கும்.
ஆகவே மிகப்பெரிய அளவில் கட்டுகின்ற கட்டுமான நிறுவனங்களுக்கு அங்கேயே துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இடத்தையும் தேர்வு செய்கின்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த மடிப்பாக்கம் உள்ளகரம் புழுதிவாக்கம் பகுதிகளில் தொடர்ந்து துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இப்போது பள்ளிக்கரணை வேளச்சேரி பகுதியில் மற்ற மாநிலத்துங்களுக்கெல்லாம் இடங்கள் கொடுத்த அந்த அஸ்ஸாம் மாநிலம் அது போன்ற இடங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே பகுதியில் இடம் பள்ளிக்கரணையில் இன்றைக்கு இடம் இருந்து கொண்டிருக்கின்றது. அங்கு குடி நம்முடைய சுகாதாரத்துறை சென்னை மாநகராட்சியால் குப்பை கொட்டுகின்ற அந்த தரம் பிரிக்கின்ற இடமெல்லாம் அங்கே இருக்கின்ற இடம் காலியாக இருக்கிறது. அந்த இடத்தை தேர்வு செய்து அங்கு அந்த உள்ளகரம் பொழுதிவாக்கம் மடிப்பாக்கம் பகுதிக்கு ஒரு துணை மின் நிலையத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, நம்முடைய ECR பகுதியில் கொட்டிவாக்கம் பாலவாக்கம் பகுதிகளில் அதிகப்படியாக மின்னழுத்தம் இருப்பதால் பாலவாக்கத்தில் ஒரு நம்முடைய யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான இடம் இருக்கின்றது. அந்த இடத்தை பேசி நம்முடைய அமைச்சர் அவர்கள் அங்கு ஒரு துணை மின் நிலையத்தை அமைத்து கொடுத்தால் இந்த பகுதியில் மின்னழுத்தம் குறைவு போக்கிட உதவுமாக கேட்டுக்கொண்டு, நம்முடைய பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு விடைபெறுகிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கூறியது 100% உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த கட்டுமான நிறுவனங்கள் அந்த துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இடம் கொடுக்க மறுக்கின்றார்கள். நாங்களும் அது எவ்வளவோ கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உள்ளாட்சித்துறையின் வாயிலாக அவர்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் சொல்லுகின்ற போதே அடுக்குமாடி குடிப்புகள் கட்டுகின்ற போதே துணை மின் நிலையம் அமைப்பதற்குண்டான இடத்தை ஒதுக்கிவிட்டு கட்ட வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். கட்டி முடித்ததுக்கு பின்னால் எங்களிடத்த இடம் இல்லை என்று வருகின்ற போது தான் இது போன்ற பிரச்சனைகள் வருகின்றன. இது போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னால் அந்த மடிப்பாக்கம் பகுதியில் கோடை காலத்திலே மின் அழுத்தம் குறைவாக இருக்கிறது உண்மை. ஏனென்று சொன்னால் அங்கே துணை மின் நிலையம் அமைப்பதற்கு போதிய இடமில்லாமல் இருக்கின்றது. இப்பொழுது அந்த பள்ளிக்கரணியில் மார்ஸ் லேண்ட் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் வனத்துறை அனுமதி தர மறுத்த காரணத்தினால் இப்பொழுது யூஜி கேபிள் போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த பணிகள் முடிந்தது என்று சொன்னால் கோட்டிவாக்கம் பகுதியில் அந்த மின்னழுத்தம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மடிப்பாக்கம் பகுதியில் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றோம். பொதுவாக நீங்கள் சொன்ன அந்த இடமெல்லாம் வாங்கின்ற போது கார்ப்பரேஷனில் கேட்கின்ற போது அதனுடைய தொகை அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது மாண்புமிகு உறுப்பினர் நரசிம்மன் அவர்கள் கேட்கின்ற போது கூட திருத்தணியில் 3.95 ஏக்கர் மட்டும் 2,05,00,000 கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால் கார்ப்பரேஷனில் அதனுடைய விலை என்ன அளவு இருக்கும் என்பதை உங்களுக்கும் தெரியும். அந்த விலையை நாங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தான் கொடுப்பதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றது. இருந்தாலும் விலை கொடுக்குறோம்னு சொன்னால் கூட கார்ப்பரேஷனோ மற்ற துறையிலோ அந்த இடை கொடுப்பதற்கு எங்களுக்கு தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மடிப்பாக்கம் பகுதியில் உள்ளவே கோடை காலத்தில் அது போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றது. நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். அது மாற்று வழியும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோடை காலத்தில் உடனடியாக பண்ண முடியாது என்ற காரணத்தினால் மாற்று வழியிலே அது மின்சாரம் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் எதிர்காலத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் கூட ஏதாவது இடம் இருந்தால் சொன்னால் நாங்கள் மின்சாரம் வரையும் தயாராக இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி நகரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமங்களின் மின்சாரம் வசதியை பூர்த்தி செய்யும் வகையில் கள்ளக்குறிச்சியில் ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதிலே இடம் தேர்வு செய்ததில் சிறிது சிரமம் இருந்ததால் இந்த SS அமைப்பதற்கு ஒரு காலதாமதமானது. தற்போது பெருங்கூர் ஊராட்சியில் எல்லையில் உட்பட்ட கிராமத்திலே 4 ஏக்கர் இடம் வந்து அரசுக்கு சொந்தமான இடம் தேர்வு செய்து மாண்புமிகு அமைச்சர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நமது SC ஆஃபீஸும் வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது இரண்டுக்கும் சேர்த்து 4 ஏக்கர் இடம் பெருங்கூர் ஊராட்சியிலே தற்போது இடம் தேர்வு செய்து அமைச்சர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே இந்த ஆண்டு துணை மின் நிலையம் அமைத்தும் அது SC ஆஃபீஸ் அமைப்பதற்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்பது மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரிய பகுதி ஏற்கனவே கண்டறியப்பட்ட அந்த இடத்திற்கு போகின்ற அணுகுசாலை சரியாக இல்லாத காரணத்தினால் தான் மாற்று இடம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போ மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த 4 ஏக்கர் இடத்தை கண்டறியப்பட்டு கொடுத்திருக்கின்றார்கள். அது அரசனுடைய வயலில் சுற்றி கொண்டு இருக்கின்றது. ஏதாவது துறையின் வாயிலாக போய்கொண்டு இருக்கின்றது. அதை உடனடியாக பெற்று அந்த இடத்துல SC ஆஃபீஸும் அதே போல் துணை மலையும் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர் வாயிலாக மாண்புமிகு தெரிவித்தோம். பேரவைத்தலைவர் அவர்களே, மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் குறைந்த அழுத்த மின் பிரச்சனை காரணமாக இல்லங்களுக்கும் விவசாய போர்செட்டுகளுக்கும் மின் விநியோகம் செய்வதில் சில பிரச்சனைகள் உள்ளது. ஏற்கனவே மூவாநல்லூர் SSலேருந்து நம்ம மன்னார்குடி வடபாதி சித்தேரி தடுத்திரிக்கு லைன் எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ புதிதாக நெடுவாக்கோட்டையில் ஒரு லைன் எடுத்துட்டு அங்கே ஒரு SS அமையப்பட்டு வருகிறது. நீடாமங்கலம் இடமேலியூர் பகுதியிலும் வடூர்லேருந்து லைன் எடுத்துகிட்டு போய் ஒன்று பண்ணிகிட்ருக்கு. ரெண்டுமே ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கு. அதே போல் நீடாமங்கலத்தில் ஒரு அர்பன் ஃபீல்டில் நம்ம ஏற்கனவே முன்ன கேட்டது தான், அது பணி ரொம்பவும் தாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிதாக பைங்கானாடு, முக்கலம் சாத்தனூர், கருவாக்குறிச்சி மையம் மற்றும் ராயபுரம் பகுதிகளில் தடுத்திரி அமைத்தால் மட்டும்தான் அது அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்டெபிளைஸ் ஆகும்.
அதுவும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சவளக்காரன் பகுதியில் ஒரு 110 அமைந்தால் மட்டும்தான் இந்த கிழக்கு பகுதியில் முழுவதுமாக மின் விநியோகம் ஸ்டெபிலைஸ் ஆகும். அதே போல் கூத்தாநல்லூர் பகுதியில் ஒரு 230 நீங்கள் அமைகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த அங்கே நிலம் எடுப்பதில் அங்கே அரசு கொஞ்சம் அங்கே பிரச்சனைகள் இருக்கின்றன, அது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாகவே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு மன்னார்குடி பகுதியில் சீரான மின் விநியோகம் அமைய நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரிய அந்த டெல்டா பகுதியில் நாகப்பட்டினம் இல்லை என்றால் திருவாரூர் மாவட்டத்தில் 400 SS மின்விளை போடுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. முதல்ல மணல்மேடு பகுதியில் அந்த இடம் கண்டறியப்பட்டது, அதில் அந்த இடம் கொடுக்க முடியாது என்று சொன்ன காரணத்தினால் இப்போ ஆதீனத்துடைய லேண்டை அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் இடத்திலும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். மாண்புமிகு உறுப்பினர்களும் எங்களுக்கு அந்த 2 மாவட்டத்தில் எங்காவது இடம் கண்டறியப்பட்டது என்று சொன்னால் உடனடியாக இப்போது ஆதீன இடத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆதீனமிடம் அச்சாதிசி சென்று அது பர்மிஷன் வாங்க வேண்டி இருக்கின்றது. தனியார் இடத்தில் யாராவது வாங்கி தருவதற்கு தயாராக இருந்தால் மின்சாரம் வரை வாங்குறதுக்கு தயாராக இருக்கின்றது. அங்கே மின் அழுத்தம் குறைவாக இருப்பது உண்மை. ஏனென்று காட்டால் அந்த டெல்டா மாவட்டங்களில் விவசாய எண்ணிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மின்பளு குறைவாக இருக்கின்றது. அதற்கு நாங்கள் கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமாக இடத்தை தேர்வு செய்கின்றோம். இடம் கிடைப்பது தான் கடுமையாக இருக்கின்றது. மாண்புமிகு அமைச்சர் இடத்தில் சொல்லியிருக்கிறேன், மாண்புமிகு உறுப்பினர் அவர்களும் எந்த இடமாவது ஏற்பாடு செய்தார் என்று சொன்னால் மின்சாரம் வாங்கி உடனடியாக தனியார் இடத்திலே நீங்கள் கேட்டு நாங்கள் மின்சார வாரியத்தில் வாங்கி கொடுக்குறோம். நாங்கள் தானமாக கேட்கவில்லை, மின்சார வாரியத்திலே வாங்கி கொடுக்கிறோம் என்பதை. அதனால் இடம் அருகே கண்டறியப்பட்டால் உடனடியாக அந்த துணை நிலையம் அமைக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்ன அந்த பணி மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிகாரிகளோடு ஆய்வு செய்து அதை விரைந்து முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு தெரிவித்தோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜார்தான் கொள்ளை, பீஞ்சமந்தை, பலாம்பட்டு போன்ற 3 ஊராட்சிகளில் சற்றேறக்குறைய 20,000 மக்கள் தொகை கொண்ட அந்த மலை கிராமம், மழை பெய்தால் அந்த மலை கிராமத்திற்கு காற்றடித்தால் ஒடுகுத்தூரிலிருந்து செல்லக்கூடிய அந்த பாதையில் மேலே இருக்கக்கூடிய அந்த 3 கிராமங்களுக்கும் மின்தடை ஏற்படுகின்றது. ஆகவே 3 மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய 20,000 மக்கள் தொகை கொண்ட அந்த மலை கிராமத்திற்கு உடனடியாக ஒரு 110 KV துணை மின் நிலையம் இதை அமைக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கின்றேன். மிக பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஒரு அரசு விழாவில் கலந்து கொள்ளும் போது என்னிடத்தில் சொன்னார், உடனடியாக ஆட்சியர் இடத்தில் சொல்லி ஆட்சியரும் அதற்குண்டான இடத்தை உடனடியாக ஒதுக்கி தருவதாக சொல்லியிருக்கின்றார். நான் ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட அசம்பிளி துவங்க இருக்கின்றது என்ற காரணத்தினால் மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டேன். அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். கூடிய விரைவில் அந்த இடத்தை கிடைத்தவுடன் அந்த பணி மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துள்ளேன். 9 மாண்புமிகு உறுப்பினர் கருணாஸ். என்னுடைய திருவாடனை தொகுதி RS மங்கலம் ஊராட்சி ஒன்றியம் சிறுநாக்குடி ஊராட்சி புத்தூர் கிராமத்தில் ஒரு கலையரங்கம் கட்டித்தர அந்த பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் ஏற்கனவே உங்கள் சட்டமன்றத்திலே நிதியிலே இருக்கக்கூடிய நிதியிலிருந்து கட்டி கொள்ளலாம் என்று சொல்லலாம். ஆனால் அதிகமான கிராமங்களும் மிக மிக உள்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களாக இருப்பதும் அவருடைய தேவைகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் வருடத்திற்கு அரசு நியமனம் செய்திருக்கக்கூடிய, அதாவது ஒதுக்கி இருக்கக்கூடிய இத்தனை 90 லட்சத்திலே இதை இதற்குத்தான் செலவு செய்ய வேண்டும் என்று நிபந்தனைகள் இருக்கின்ற காரணத்தினால் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதிலே எனக்கு இடர்பாடு இருக்கிறது. ஆகவே உள்ளாட்சி அமைச்சர் அவர்கள் பெரும் மனதோடு எனக்கு என் தொகுதியிலே வருடத்திற்கு ஒரு 10 கலையரங்கம் கட்டி கொடுப்பதற்கு முன் வருவாரா என்று தாங்கள் வாயிலாக நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவாடனை தொகுதி RS மங்கலம் ஊராட்சி ஒன்றியம் சிறுநாகுடி ஊராட்சியில் 8 குக்கிராமங்கள் உள்ளன. அவற்றில் சுமார் 1337 பேர் வசித்து வருகின்றனர். புத்தூர் குக்கிராமத்தில் மட்டும் சுமார் 354 பேர் வசித்து வருகிறார்கள். புத்தூர் அனைத்து சமுதாயத்தினரும் வசித்து வருவதால் திருவிழாக்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு கலையரங்கம் அவசியமாகிறது. பொதுவாக ஊராட்சிகள் கலையரங்கம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரையின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கட்டப்படுகிறது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேம் போடுவாங்க, அது நல்லா விரும்புவாங்க, அது எப்பவுமே காலங்காலத்துக்கு இருக்குது. அதனால் அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அவங்களே அதை லைக் பண்ணுவாங்க. இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் வந்து அரசு நிதியில் கேட்டிருக்கிறீங்க, இருப்பினும் புத்தூர் கலையரங்கம் கட்டுவதற்கு போதுமான இடவசதி உள்ளதால் அங்கே புதிய கலையரங்கம் கட்டுவது குறித்து மாண்புமிகு உறுப்பினர் கோரிக்கை குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் கவனத்துக்கு கனிவான பார்வை எடுத்து செல்லப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர்கள் மாண்புமிகு தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ராமநாதபுரம் ஒன்றிய சக்கரக்கோட்டை ஊராட்சி நேரு நகர் முதல் சக்கரக்கோட்டை ரயில்வே கேட்டு வரை
பழுதடைந்த அந்த சாலைகள் எல்லாம் ரொம்ப பள்ளங்குழியமாக இருக்குது. அதனால் அமைச்சர் அவர்கள் ஒரு பெருமனசோட அந்த பகுதியில் அந்த சாலையை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தொகுதி மக்களுடைய அக்கறை மேல் கேட்டிருக்கிறார்கள். அவங்க இருக்கக்கூடிய சாலைகள், அவர் குறிப்பிட்ட சாலைகள் எந்த சாலைகள் பழுதடைந்திருக்குது என்பதை தெரிவித்தால் கண்டிப்பாக சாலைகள் சீரமைத்து தரப்படும். அதே போல் மாண்புமிகு பொறைத்துறை அம்மாவுடைய அரசின் சார்பாக குறிப்பாக கிராமச்சாலைகள் கிட்டத்தட்ட 1,02,000 இருந்ததை 1,49,000 கிலோமீட்டராக நம்ம உயர்த்தியிருக்கிறோம். அதிகமான கிராம சாலைகள் அமைத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட சாலைகள் கிராமச்சாலைகளாக இருந்தாலும் சரி, பேரூராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் பழுதடைந்த சாலைகள் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று சீரமைத்து தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர் மண் உறுப்பினர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசை நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். என்ன என்றால், ராதாபுரம் தனி தாலுகா, எனவே ராதாபுரம் ஒன்றியத்தில் இருக்கிற ஒன்றிய ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற திசையனுலையை தனி ஒன்றியமாக அமைக்க வேண்டும். ஏனென்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி தேர்தல் நடைபெறவில்லை, மறுசீரமைப்பு நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே திசையனுலையை தனி யூனியனாக ஊராட்சி ஒன்றியமாக அமைத்து தர வேண்டும் என்று தொகுதி மக்கள் சார்பாக, இது மூல கேள்விக்கு சம்பந்தமில்லாத கேள்வி என்றாலும் கூட முக்கியமான கேள்வி என்பதனால் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் இந்த வேண்டுகோளை தங்கள் வாயிலாக வைத்து அமர்கிறேன். மண்ணு பேரவைத்தலைவர்களே, அவரே மூலக்கேள்விக்கு சம்பந்தமான கேள்வி என்று சொன்னார்கள். இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அந்த யூனியனை தனி யூனியாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்கு பல்வேறு விதிமுறைகள் இருக்கிறது. இருந்தாலும் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையிலே இப்போ நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் இருந்து இன்றைக்கு இந்த தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், இப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகள், அதே போல் அந்த மாவட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி அரசுக்கு பரிந்துரை வரப்படின் கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு செல்லப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர் மண் உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இயல் இசை நாடகம் என்பது தமிழனுடைய கலாச்சாரத்தில் கலந்துவிட்ட ஒன்று. நம்முடைய இந்த கேள்வியிலே கலையரங்கம் கட்டப்படுமா என்று கேட்கக்கூடிய இந்த கேள்வியை பொறுத்த மட்டில், என்னுடைய மதுராந்தகன் தொகுதியை பொறுத்தவரை நகரப்புறங்களும் கிராமப்புறங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. மதுராந்தகம் நகராட்சி, கருங்குழி பேரூராட்சி, அச்சிறப்பாக்கம் பேரூராட்சி என்று இருந்தாலும் அச்சிறப்பாக்கம் ஒன்றியத்திலே 59 ஊராட்சிகள் இருக்கின்றன. மதுராந்தகம் ஒன்றியத்திலே 58 ஊராட்சிகள் இருக்கின்றன. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி என்பது ஆண்டுக்கு 3 கோடி வழங்கப்பட்டாலும் அதில் வரையறுக்கப்பட்ட கூர்நிதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த வரையறுக்கப்பட்ட கூர்நிதி என்பது பள்ளிகளுக்கும் குடிதண்ணீருக்கும் அங்கன்வாடிக்கும் செலவழிக்க வேண்டும். கூடியவரை அந்த வரையறுக்கப்பட்ட கூர்நிதியிலேயே இந்த தொகை எங்களுக்கு பற்றவில்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் தொகுதியில் இருக்கிற பல்வேறு கிராமங்களுக்கு செல்கிற பொழுது அங்கே இருக்கிற மக்கள், அவர்கள் எங்கள் ஊருக்கு ஒரு கலையரங்கம் கட்டித்தர வேண்டும், எங்கள் ஊருக்கு ஒரு கலையரங்கம் கட்டித்தர வேண்டும் எல்லா ஊர்லையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு குறைந்தபட்சம் கிராமப்புறத்திலே ஒரு 10 கலையரங்கம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்வாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மண்ணு பேரவைத்தலைவர்களே, புதிய கலையரங்கம் கட்ட அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி, அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி, அது இல்லாமல் உள்ளூர் மேம்பாட்டு திட்டம், தன்னிறைவு திட்டம், வட்டார ஊராட்சி மற்றும் மாவட்ட ஊராட்சி அவற்றின் பொது நிதிகள், இப்படி பல்வேறு நிதிகள் கட்டப்படுகிறது. அதிகமாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் விரும்புதான்னு சொன்னாங்க, ஏன்னா அவங்க பேர் போடுறாங்க. அதே போல் ஒவ்வொரு எல்லா தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விரும்புறதில்லை. அதாவது நகரங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் கலையரங்கம் விரும்புறதில்லை, எங்கள் பகுதியிலலாம் அது குறைவாக தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி சில இடங்களில் எல்லா ஊர்லேயும் கலையரங்கம் கேட்குறாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. 2011-12 முதல் 2015-16 ஆண்டு முதல் பொறுத்துணை அம்மாவுடைய ஆட்சியில் 5 ஆண்டுகள் மட்டும் 66,82,00,000 மதிப்பில் 1,928 கலையரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் 2016-17 ஆண்டு முதல் 2019-20 ஆண்டு வரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் 39,54,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டு 704 கலையரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது மண் உறுப்பினர்கள் அவர்கள் 10 கலையரங்கம் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்போ கூட
539 பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து கண்டிப்பாக ஒப்படைக்கப்பட்ட பொது நிதியிலிருந்தும் கூட கட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் குறிப்பாக 10 கலகம் ஏதாவது 1-2 இடங்களிலே குறிப்பாக கொடுத்தால் கண்டிப்பாக அந்த பகுதியில் கலகரம் கட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை மாண்புமிகு பேரத்தினர் மாண்புமிகு விநாயகன் 10 மாண்பு உறுப்பினர் முருகுமாறன். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் இருக்கக்கூடிய வீராணன் ஏரி 15 கிலோமீட்டர் நீளமும் 5 கிலோமீட்டர் அகலமும் 1.5 TMC தண்ணீரும் கொள்ளளவு கொண்ட ஒரு பாரம்பரியமான ஏரி. அந்த ஏரியில் நவீன வகையான மீன் வகைகளை வளர்க்கப்பட்டு வருகிறது என்று மாண்புமிகு அமைச்சர்கள் இங்கே பதிலளித்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்கு இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக லால்பேட்டையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அசைவ பிரியர்களாக இருக்கிறார்கள். அங்கே மீன் வளர்க்கப்பட்டு மீன் பிடிக்கப்பட்டு அங்கே விற்பனை செய்வதற்கு ஒரு மீன் விற்பனை மையத்தை மாண்புமிகு அமைச்சர்கள் அமைத்து தருவாரா என்பதையும், அந்த மீன் பண்ணை இன்றைக்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மீன் பண்ணையை புனரமைத்து அதை நவீனப்படுத்தி அங்கேயும் மீன் வளர்ப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவண செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் மீன் ஒரு சிறந்த உணவு என்பதை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். உலகத்திலேயே மீனை காட்டிலும் ஒரு சிறந்த உணவு நிச்சயமாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் மீன் சாப்பிடுறவர்கள் பொதுவாக ஹார்ட் அட்டாக்கே வராது, ஸ்கின் நல்லாயிருக்கும், கண் நல்லா தெரியும், கேன்சர் வராது. ஸோ இது நாலுமே ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்றைக்கி எல்லாமே உள்நாட்டு மீன்கள் கடல் மீன்கள் எல்லாத்துலேயுமே இந்த சிறப்பு உண்டு. ஸோ இதனால் ஒரு சிறந்த உணவு புரதம் என்ற அடிப்படையில் தான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட உள்நாட்டு மீனர்களும் சரி கடலோர மீனர்களும் சரி 1000 கோடி ரூபாயை அளித்து வழங்கிய ஒரே அரசு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. எனவே அந்த ஒரு ரீதியில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் அவருடைய தொகுதியில் வந்து அந்த மீன் விற்பனை செய்கின்ற அந்த ஒரு அங்காடி வேண்டும் என்று கேட்டார்கள். இது பொதுவாகவே வந்து இதையெல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அரசை பொறுத்தவர்கள் வந்து 8 லட்சம் ரூபாய் மானியம் அளிக்கின்றது. எனவே அந்த 8 லட்சம் ரூபாயை வந்து சுயஉதவி குழுக்கள் மூலமாகவோ அல்லது யாராவது முன் வந்தாலும் கூட அந்த மீன் விற்பனை அங்காடி அவருடைய தொகுதியில் அமைப்பதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நிச்சயமாக செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 500,000 டன் மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதிலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்திய நாட்டிற்கு அந்நிய செலவாணியாக நமக்கு கிடைக்கப்படுகின்றது. எனவே இன்றைக்கு எல்லா தொழில்களை காட்டிலும் இன்னும் அதிகமான அளவுக்கு நாம் வந்து கவனம் செலுத்த வேண்டிய துறையாகத்தான் நம்முடைய மீன்வளத்துறை இருக்குது. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பொட்டன்ஷியாலிட்டி. ஸோ இந்த ஒரு துறை என்று சொன்னால் மீன்வளத்துறையில் அதிகம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எனவே தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல் தனியார்கள் வந்து பொதுவாகவே முன்வர வேண்டும். தனியார்கள் சொன்னால் நம்முடைய மீனவர்கள், அதேபோன்று சுயஉதவி குழுக்கள், மீனவ மகளிர்கள், அதே போன்று சிறுதொழில் முனைவர்கள் எல்லோருக்கும் வேலை தர வேண்டும் என்பது அரசினுடைய நோக்கமாக இருந்தாலும் கூட உடனடியாக செய்ய முடியாது. அதுதான் இன்றைக்கி வந்து ஊரக தொழில்துறை இருக்குது, தொழில்துறை இருக்குது, அதே போன்று இது போன்ற பல்வேறு துறைகள், மீனவளத்துறை, விவசாயத்துறை, இது போன்ற துறைகளில் வந்து சிறுதொழில் முனைவர்கள், குறிப்பாக இளைஞர்கள் அவர்கள் வந்து கவனம் செலுத்தி அவர்கள் முறையாக அரசை அணுகினால் நிச்சயமாக எல்லா விதமான மானியங்கள் உதவிகள் கூட அரசு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. 1981-82 சிங்கிள் விண்டோ ஸ்கீமே கிடையாது. இப்போ வந்து ஒரு தொழில் முனைவர் வந்தால் சிங்கிள் விண்டோ ஸ்கீமில் வந்து அவங்க வந்து எல்லா கிளியரன்ஸுமே இன்றைக்கி வாங்கிடல இன்றைக்கி. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நிறைய வாய்ப்புகள் தருகின்ற பட்சத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல் நம்முடைய என்ன வளம் இல்லை எந்த திருநாட்டில் என்பது போல் அதே போன்று நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது என்கின்ற வகையில் எல்லா வளமும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இளைஞர்களுக்கு வேண்டுகோளாக வைப்பது சிறு தொழில் முனைவராக வந்து நம்முடைய கிராமப்புற பொருளாதாரம், நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் உயர்வதற்கு வேண்டிய அந்த வழிவகைகள் செய்யணும். இன்றைக்கி வந்து கூண்டில் மீன் வளர்ப்பு அது நல்ல தொழில். அது இப்போ உதாரணத்துக்கு வந்து சீபாஸ் என்று சொல்லக்கூடிய கடல் கொடுவா அதெல்லாம் வளர்த்தா தாராளமாக லாபம் வரும். அதே போன்று இன்லேண்ட் ஃபிஷ் கல்ச்சர் உள்நாட்டு மீன் உற்பத்தி இப்போ தொடர்ந்து கட்லா, மிருகால், ரோகு, காமன் கார்ப், சில்வர் கார்ப், புல்கண்டை இந்த மாதிரி வந்து கிஃப்ட் திலேப்பியா, ஜெயந்தி ரோகு இதெல்லாம் வளர்ப்பதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹெக்டேரில் ஒரு ஹெக்டேரில் மீன் வளர்த்தா 10 மாதங்களில் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல வந்து ஒரு லாபம் ஈட்டக்கூடிய நல்ல தொழில் என்பதால்
இளைஞர்கள் முழுமையாக அளவிற்கு வந்து ஒரு தொழில் முனைவராக வர வேண்டும் என்பதுதான் ஆசை. அப்படி வரும்போது அரசும் சரி மீன்வளத்துறையும் சரி எல்லாவித ஆக்கமுக்கும் நிச்சயமாக அளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புகு பேரவைத் தலைவர்களே, நீண்ட நெடிய விளக்கம் அளித்திருக்கக்கூடிய மாண்புகு அமைச்சரவர்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தனியார் மீன் வளர்ப்பதற்கு அரசு புதிய நலத்திட்டங்களை வழங்கி ஊக்கப்படுத்துமா என்பதை மாண்புமிகு அமைச்சரவர்களிடமிருந்து தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே என்னுடைய பதிலில் நான் அதை குறிப்பிட்டிருக்கின்றேன். தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை வந்து 3000 ஹெக்டேர், அதாவது வந்து ஒரு 40% மானியம், அதாவது 25 லட்சத்தில், அதாவது மொத்தம் 4124 பேர் தங்கள் மீன் பண்ணைகள் மூலம் மீன் வளர்ப்பு மேற்கொள்ளப்பட்டு 15,000 டன் மீன் உற்பத்தி செய்யப்படுகின்றது. எனவே தனியார் முன் வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு உண்டான எல்லா வசதி செய்யப்படும். பொதுவாகவே வந்து இன்றைக்கு வந்து அக்வா கல்ச்சர் எஸ்டேட் ஒரு துறையிலே கூட ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து விவசாயத்துக்கு பயன்படாத நிலங்கள் எல்லாம் அது கண்டறியப்பட்டு ஒரு மேப்பிங் செய்யப்பட்டு அதன் மூலம் எப்படி வந்து ஒரு சிட்கோ சிப்காட் இருக்குது, ஒரு தனியார் போய் உடனடியே ஒரு ஹெக்டர் லேண்ட் வாங்கணுன்னா அவங்க வந்து எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க எல்லாத்துக்கும் போகணும். ஸோ அதன்படி இல்லாமல் சிட்கோ சிப்காட் மாதிரி ஒரு முழுமையாக லேண்ட் அக்யூர் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு பகுதி 1 ஹெக்டேர் 2 ஹெக்டேர்னு பிரித்து அதன் மூலம் வந்து அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டம் வசதியெல்லாம் மேம்படுத்தி அதன் மூலம் அவர்களுக்கு வந்து டெக்னாலஜி கொடுத்து பேங்க் லோன் கொடுத்து சப்சிடி கொடுத்து அவர்களை வந்து ஒரு தொழில் முனைவராக ஆக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பரிசீலனையும் அரசுடைய கவனத்தில் இருக்கின்றது. விநாயகன் 11 மாண்பு உறுப்பினர் சிவசுப்பிரமணிய. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் வடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட 2 ஒன்றியங்களுக்கும் 2 தாலுக்காக்கள் அறிவிக்கப்பட்டு 2 தாலுக்காக்களும் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொள்வது அம்மாவின் வழியிலே. இன்று கொடுமுடியிலே ஏற்கனவே நீதிமன்றம் இருக்கிறது, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஈரோடுக்கு அருகாமையில் உள்ள மொடக்குறிச்சிக்கு தேவையான இடமும் தேர்வு செய்யப்பட்டு நாங்கள் மக்கள் வழங்குவதற்கு தயாராகவும் உள்ளார்கள். ஆகவே மாண்புமிகு அமைச்சர்கள் பரிசீலனை செய்து தற்பொழுது நாங்கள் விண்ணப்பமாக கொடுத்துள்ளோம். அது கூடிய விரைவிலே அரசுக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கிறேன். அதை வந்தவுடன் தனி கோர்ட்டாவோ இல்லை ஈரோட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற முனிசிபல் கோர்ட் ஏதோ ஒன்றை மொடக்குறிச்சி ஒன்றியத்திற்கு மாற்றித்தர ஆவண செய்ய வேண்டுமா தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வேண்டி அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிதாக ஒரு நீதிமன்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் கோர்ட் என்றால் அரசாங்கமே அமைத்துவிட முடியாது. நீதிமன்றத்தினுடைய பரிந்துரை அவசியம். அந்த பகுதியிலே இப்போ மொடக்குறிச்சி பகுதியிலே நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். அந்த மொடக்குறிச்சி பகுதியில் இருக்கின்ற வழக்குகள் ஈரோடில் இருக்கின்ற மாவட்ட உரிமையில் நீதிமன்றத்திலே அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே உயர்நீதிமன்றம்தான் அந்த பகுதியிலே எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது என்ற எண்ணிக்கை எல்லாம் கணக்கில் எடுத்து வழக்குகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற பட்சத்திலே நீதிமன்றத்திலே அங்கே இருக்கின்ற மாவட்ட நீதிபதி அவர்கள் உங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தின் மூலமாக அவருடன் அந்த மனுவை கொடுத்து மாவட்ட நீதிபதி மூலமாக உயர்நீதிமன்றத்துக்கு அந்த பரிந்துரை அனுப்பி வைக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் அதற்கென்று ஒரு குழு வைத்திருக்கிறது. அந்த குழுவினுடைய பரிந்துரை அரசுக்கு வரப்பெறப்பட்டால்தான் புதிதாக நீதிமன்றங்களை மட்டும் உருவாக்க முடியும் என்பதை மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்கின்ற மொடக்குறிச்சி பகுதி புதிதாக உருவாக்கப்பட்ட தாலுக்கா. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் 2017 ஒரு முக்கியமான ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டது. மக்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கப்பெற வேண்டும், மக்களுக்கு அருகாமையிலே அந்த நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையின் அடிப்படையிலே நீதிமன்றங்களே இல்லாத தாலுக்காக்களை கணக்கெடுக்கப்பட்டு அப்படிப்பட்ட தாலுக்காக்களே புதிய நீதிமன்றங்களை திறப்பதற்கு ஒரு கொள்கையை உருவாக்கி அதன் மூலம் உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதியும் பெற்று 2017 51 புதிய தாலுக்கா நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் என்று சொல்லி அதை 3 கட்டங்களாக அந்த நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் என்று சொல்லி 1 ஆண்டுக்கு 17 நீதிமன்றம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. அதிலே 1 முதல் கட்டமாக 17 நீதிமன்றங்கள் இப்போது அதற்கான நீதிபதிகள் அமைக்கப்பட்டு நீதிமன்றங்கள் திறக்கப்பட்டு விட்டது. இதில் என்ன குறிப்பிட வேண்டும் என்றால் அந்த நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னபோது சிறு வழக்குகளை மட்டும்தான் விசாரிக்கப்படவும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அதை மாற்றி அதை மாவட்ட உரிமையில் மற்றும் குற்றவியல் நீதிமன்றமாக மாற்றி இப்போது அந்த நீதிமன்றங்கள் இப்படி செயல்படுவதற்கு உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று 17 நீதிமன்றங்கள் செயல்பட தொடங்கிவிட்டன.
இரண்டாவது கட்டமாக இருக்கின்ற நீதிமன்றங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்டது. அந்தந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், ஏன்னா நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதியரசர்கள் நாங்கள் கூட்டத்துக்கு செல்லும்போது சொல்கின்றார்கள், எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, வாடகை கிடையத்தை உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தால் நீதிமன்றத்தை திறப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே குறிப்பாக சொல்ல வேண்டாம், செய்யார் நீதிமன்றத்தில் நாங்கள் பல்லாவரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் தாம்பரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது செய்யூரில் திறக்கப்பட வேண்டும், அதுக்கு நீங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் சொல்லி விரைந்து அந்த வாடகை கட்டணத்தை பாருங்கள் என்று சொன்னார்கள், நாங்கள் கூட சொல்லியிருக்கின்றோம். இப்படி அதேமாதிரி பல்லாவரத்தில் நீங்கள் அந்த இடத்தை பார்த்து கொடுத்தால் இரண்டாவது கட்டத்துக்கான நீதிமன்றங்களை திறப்பதற்கு உயர்நீதிமன்றம் தயாராக இருக்கிறது. நீதிபதிகள் பற்றாக்குறை இந்த காலகட்டத்தால் தான் அந்த நீதிமன்றங்கள் செயல்பட முடியாமல் இருந்தது. மாண்புக அவர் தண்டமட்டிலே கூட அந்த கேள்வி வந்தது. ஆனால் இப்போது தமிழ் மாண்புக அம்மாவுடைய அரசு 225 புதிய நீதிபதிகள் தேர்வு செய்து அவர்கள் இப்போது பணி அமர்த்தப்பட்டு விட்டார்கள். ஆகவே அந்த நீதிபதிகளை இப்போது அந்த இடத்துல அமர்த்துவதற்கு எந்த ஒரு ஆட்சேபம் இல்லை என்று சொல்லி இப்போது நீதிபதிகள் நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 51 நீதிமன்றம் மட்டும் இல்லாமல் கூடுதலாக கடந்த சட்டமன்றத்தில் 5 நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றத்தில் அனுமதியை பெற்று தாலுகா நீதிமன்றம் மறைமட்டும் விக்கிரவாண்டி, காரியமங்கலம், சிங்கனாம்பரி, மதுரை வயல், பல்லாவரத்தில் அமைப்பதற்கு அனுமதி பெற்று அதில் விக்கிரவாண்டி நீதிமன்றம் திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே மாண்பு உறுப்பினர்கள் சொல்லுகின்ற அந்த வடக்குறிச்சியிலே புதிய தாலுக்காவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற வழக்குகள் எண்ணிக்கையை உங்களுடைய மாவட்ட நீதிபதியுடன் பரிந்துரை நீதிமன்றத்துக்கு பெற்றால் கண்டிப்பாக புதிய தாலுக்கா என்பதால் அங்கே நீதிமன்றம் அமைப்பதற்கு இந்த அரசு முயற்சி மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைச்சர் அவர்கள் செய்து கொடுக்க ஆவணம் செய்கிறோம் என்று உத்தரவாதத்தை கொடுத்ததற்கு தொகுதி மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கூறி விட்டுவிடுகிறேன். ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பவானிசாகர் தொகுதி சத்தியமங்கலத்தில் நீதிமன்ற கட்டடம் வாடகை கட்டடத்தில் இயங்கி வருகிறது. ஆகவே சத்தியமங்கலம் வட்டத்தில் 2 இடங்களில் நீதிமன்றத்திற்காக இக்கரணி பகுதியில் வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் சத்தியமங்கலம் அரசு கலைக்கல்லூரி இடத்திலும் சத்தியமங்கலம் நீதிமன்றம் கட்டடம் கட்டுவதற்காக சத்தியமங்கலம் உயர்நீதி நீதிமன்றம் என்ற பெயரில் உட்பிரிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக 2 இடங்களும் உட்பிரிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்தின் மாவட்ட நீதிபதி அவர்கள் பாதுகாப்பான இடம் இல்லை என கூறி இரண்டையும் நிகாரித்து விட்டார்கள். மீண்டும் பாதுகாப்பான இடம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனை அருகில் சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறார் கூர்நோக்கு இல்லம் காலியிடம் 4 ஏக்கர் உள்ளது. இவ்விடத்தில் அரசு நீதிமன்றம் புதிய கட்டணம் கட்டித்தருமாறு தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, பொதுவாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நீதிமன்றங்களுக்கு தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 8 ஆண்டு காலத்தில் மட்டும் பார்த்தீர்கள் என்றால் 2087 கோடி ரூபாய் இந்த நீதிமன்றங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசு செலவிட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் அம்மாவுடைய அரசு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்த இந்த நீதிமன்றங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுப்பதற்கு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தான் இன்றைக்கு இந்தியாவிலே நீதித்துறையிலே இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு முதல் மாநிலமாக இன்றைக்கு அந்த குறியீட்டிலே பெற்றிருக்கிறது. ஆகவே நீதிமன்றங்களை கட்டுக்கடுப்படுதலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் உங்களுடைய பகுதியிலே அந்த நீதிமன்றங்களை முதலாக ஈரோடு மாவட்டத்தில் 43 நீதிமன்றங்கள் இருக்கிறது. அதில் 39 நீதிமன்றங்கள் சொந்த கட்டடங்களை இயங்கி கொண்டு வருகிறது. 3 நீதிமன்றங்கள் அவர் சொல்கின்ற அந்த சத்தியமங்கலத்திலே 3 நீதிமன்றங்கள் வாடகை கட்டத்தில் இயங்கி கொண்டு வருகிறது. அந்தியூரில் ஒன்று இயங்கி கொண்டு வருகிறது. ஆகவே நீதிமன்றங்களை கட்டி கொடுப்பதில் எந்தவித ஆட்சேபனும் தயக்கமும் அரசுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த நீதிமன்றத்திற்கு தேவையான இடத்தை மாவட்ட நிர்வாகத்திடம் பெற்று நீதித்துறைக்கு அந்த இடத்தை நீங்கள் ஒப்படைத்து அது அரசுக்கு வரும் பட்சத்திலே கண்டிப்பாக மாண்புமிகு உறுப்பினர்கள் கூறுகின்ற சத்தியமங்கலத்திற்கு நீதிமன்றங்களை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூளகிரி தாலுக்கா உருவாகி 6 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது. ஆகவே சூளகிரிக்கு பகுதியில் இருக்கின்ற காவல் நிலையத்தில் சூளகிரி, உத்தனப்பள்ளி, பேரிகை, பாகலூரில் ஒரு பகுதியில் கிராமங்கள் இருக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கின்ற அவர்களெல்லாம் ஓசூருக்கு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் என்று செல்ல வேண்டும். ஆகவே எங்களுடைய சூளகிரி தாலுக்கா ஒரு நீதிமன்றம் அமைத்து தர அரசு முன்வருமா? மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கூறியிருப்பில் அந்த புதிய தாலுக்காக்களே நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசுடைய கொள்கை. உயர்நீதிமன்றத்தினுடைய பரிந்துரையும் அதுதான். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரியிருக்கின்ற அந்த கோரிக்கைப்படி அந்த சூளகிரியிலே புதிய நீதிமன்றம் அமைப்பதற்கான அங்கே வழக்கு எண்ணிக்கை
அடிப்படையிலே உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்துரு பெறப்பட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 12 மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கோவி செழியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதியில் திருமங்கச்சேரி ஊராட்சியில் சோழிய வளாகம், நெய்க்குப்பை ஊராட்சியில் நெய்க்குப்பை, நெய்க்குன்னம் ஊராட்சியில் நெய்க்குன்னம், பந்தநல்லூர் ஊராட்சியில் பந்தநல்லூர் என்று சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தான். பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது, 3 கிலோமீட்டர் தூரத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லை, அதுவும் மழைக்காலங்களில் ஈரப்பதத்தோடு விற்பனை செய்வதில் ஏற்படுகிற இன்னலை துயரத்தை கருதி மரத்துறை ஊராட்சியிலேயே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். எனவே விவசாயிகளுக்கு பின்தால் நாம் இன்னும் சொல்ல வேண்டுமையால் கோரிக்கை வைக்க கண்கள் கைகள் விலகும் முன் நிறைவேற்றுகிற அரசு என்று சொல்கிற இவ்வரசு அந்த தொகுதியில் இடம் இருக்கிறது. லோடு மேன் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், தேவைப்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர் இதிலிருந்தும் அங்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கட்டிடம் கட்ட நிதி தருவன் என்று பொதுமக்களும் தந்திருக்கிறேன். எனவே இல்லை என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு தருவன் என்ற வார்த்தையை அமைச்சர் தருவாரா என்று கேட்டு அமர்கிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட மரத்துறை ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வேண்டும், அவசியம் வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தார்கள். அவர்கள் சொன்ன அந்த பக்கத்தில் இருக்கிற 3 கிராமங்களும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அருகிலே தான் இருக்கிறது. அங்கே நம்முடைய டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை, அது தஞ்சாவூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, திருவாரூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது நாகப்பட்டினம் மாவட்டமாக இருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்திலெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு உடனடியாக அங்கே அதற்குரிய கட்டிடமும் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். 40 சென்ட் நிலத்தை அங்கே அடையாளப்படுத்தி காட்டினால் அது வந்து புறம்போக்காக இருந்தாலும் சரி, அல்லது விவசாயிகள் தானமாக கொடுப்ப முன்வந்ததாலும் சரி, உடனடியாக அங்கே கார்பரேஷன் தன்னுடைய சொந்த செலவிலேயே உடனே கட்டணம் கட்டி கொடுத்து விவசாயிகளை நலனை காக்கிறது என மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் நன்றாக அறிவார்கள். இருந்த போதிலும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய ஊர், தன்னுடைய தொகுதியில் மரத்துறை ஊராட்சியிலேயே ஒரு கட்டிடம் தேவையான, ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தேவையென கேட்டிருக்கிறார்கள். தேவையின் அடிப்படையில் அந்த பகுதியில் விளைச்சலின் அடிப்படையில் ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும் இந்த அரசு என்பதனை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் ஒரு தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு கும்பிட்ட கை விலகுவதற்கு முன்னால் வரம் கொடுப்பதைப் போல கோரிக்கை வைத்த உடனே நிறைவேற்றக்கூடிய அரசு என்பதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. 2018-19 ஆகிய இந்த பருவத்தில் 1766 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து கிட்டத்தட்ட 1910,665 மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் செய்திருக்கிறது நம்முடைய பகுதியிலிருந்து. இதில் அதிகபட்சமாக 1,500,000 மேலே டெல்டா பகுதியில் மட்டும் கொள்முதல் செய்திருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதன் மூலம் 3,487 கோடி ரூபாய் இசிஎஸ் மூலம் பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் 5,06,821 விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கொள்முதல் பருவத்தில் தேவையான இடங்களிலெல்லாம் திருவிடைமருதூர் பகுதியாக இருந்தாலும், என்னுடைய தொகுதிக்கு பக்கத்து ஊர் அவர் சொல்வது என்னுடைய தொகுதிக்கு பக்கத்து கிராமம், எனவே அந்த பகுதியினுடைய தேவையை அறிந்து உடனடியாக மாண்புமிகு உறுப்பினர்களுடைய கோரிக்கை உரிய பரிசீலனையில் கவனிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இப்போதைக்கு நெல்லை மட்டும்தான் விற்பனை செய்கிறவர்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பயறு, உளுந்து, பருத்தி, எள்ளு சோழமண்டலத்தில், குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் உற்பத்தி செய்கிறவை, இவைகளை விற்க வேண்டுமேயானால் அவர்கள் நகரங்களில் சென்றுதான் அங்கிருக்கிற கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் விற்பனை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. சோழமண்டலத்தை குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தை மனதில் நிறுத்தி மாண்புமிகு அமைச்சர் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே பயறு, உளுந்து, பருத்தி, எள்ளு ஆகியவை விற்பனை செய்பவர்களிடம் பெற்றுக்கொள்வதற்கு அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைத்து, மழைக்காலங்களில் நெல்லை அரசு வாங்க வசதியாக உலர்களம் அமைத்து தர வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கேட்டு, நிலையான கட்டிடம் திருவிடைமருதூர் திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் அமைத்து தரும அரசு முன்வருமா என்பதையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை உங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த காலங்களில் விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் பாதுகாத்த தலைவர் மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் என்பதனை ஊரறியும் விவசாயிகள் அறிவார்கள். எப்படி என்று சொன்னால், அதுக்கு முன்னமே எல்லாம் லெவி கொள்முதல், இணை கொள்முதல், ஏகபோக கொள்முதல், இதுதான் கொள்முதலில் இருந்து வந்த முறை. இந்த நடைமுறையை மாற்றி மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 2002
பத்தாவது மாதம் 1ஆம் தேதி ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். அதன் மூலம்தான் ஏகபோக கொள்முதல் இந்த டிசிபி என்கிற இந்த கொள்முதலை அறிமுகம் செய்கிறார்கள். இந்த கொள்முதலைத்தான் மாண்புமிகு புரட்சித்த அம்மா அவர்கள் 2002ஆம் ஆண்டு போட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கொள்முதலைத்தான் தொடர்ந்து எல்லா ஆட்சியும் தொடர்ந்து வந்த அனைத்து ஆட்சிகளும் கடைபிடித்து வருகிறது. இந்த முறையில் விவசாயிகள் தொடர்ந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகிற அது நெல்லாக இருந்தாலும் சரி, மற்ற தானியங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு உரிய விலை கிடைப்பதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு பயிர் உளுந்தவை பொறுத்தவரை சென்ற ஆண்டிலிருந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலேயே அவர்கள் விற்பனை செய்யலாம் என்ற உத்தரவிட்டு அதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது என்பதனை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு அந்த பகுதியில் தேவையான இடங்களில் எங்கையெல்லாம் நிரந்தர கட்டிடம் தேவை என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்களோ அதில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தையும் கட்டிக் கொடுக்கிறோம், பர்மனன்ட் பில்டிங். அதே போல் அதுக்குரிய களத்தையும் கட்டிக் கொடுக்குறோம். களத்தோடு சேர்த்து 40 சென்ட் நிலத்தில் கட்டிடத்தையும் கட்டி கொடுத்து களத்தையும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு விவசாயிகளுக்கு கட்டி கொடுக்கிறது என்பதனை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர். பேரவைத் தலைவர்களே, கொள்முதலை நாம் செய்தால்தான் விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கும். இப்போ நாம் கொள்முதல் செய்யாவிட்டால் வியாபாரிகள் இப்போ எல்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் 100 ரூபா கம்மியாக தான் வாங்குகிறான். ஆனால் கொள்முதல் செய்தால் தான் மேற்படும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், தஞ்சை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த கொள்முதலை நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் எங்கள் பகுதியும் நிறைய நெல் விளையுது. ஆனால் இந்த பகுதியில் கொள்முதலை நீங்கள் செய்யாததுனால இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் குறைந்த விலையில் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு நெல்லை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த பகுதி திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்களிலேயும் கொள்முதலை செய்வதற்கு அரசு முன்வருமா என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர் அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர், டெல்டா அல்லாத மாவட்டங்களிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படுமா என கேள்வியை இங்கே முன்னெடுப்பியிருக்கிறார்கள். நிச்சயமாக உறுதியாக திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள், டெல்டா அல்லாத மாவட்டங்களில் எங்கேயெல்லாம் நெல் வரத்து இருக்கிறதோ, விவசாயிகளும் கோரிக்கை இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் டெல்டா அல்லாத மாவட்டங்களிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படுகிறது என்பதனை மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற ஆண்டு எந்த பகுதியில் கேட்டிருக்கிறார்களோ அந்த பகுதியில் 38 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் திறக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் எந்த இடத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தேவை என கேட்கிறார்களோ அந்த இடத்துல அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கு மாற்றுத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முகமது அபுபக்கர். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர் அவர்களே, எனது கடையநல்லூர் தொகுதி என்பது அதிகமான விவசாயங்கள் செய்யக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. அதிலே குறிப்பாக அச்சன்புதூர் பகுதியிலே நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அங்குள்ள விவசாயிகள் 12 காலமாக வலியுறுத்தி இருக்கின்றார்கள். தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் வெகு தூரத்துக்கு சென்று தான் பணிகளை எல்லாம் செய்ய இருக்கின்ற காரணத்தினாலே சென்ற மாதம் கூட விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் அங்கே இடம் இருப்பதாகவும் அங்கே ஒரு நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து தர வேண்டும் என்பதை அச்சன்புது பகுதியிலே அமைத்து தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள். எனவே அமைச்சர் அவர்கள் அதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டுமாய் உங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்களை அரசை பொறுத்தவரை விவசாயிகளுடைய நலன் காக்கிற அரசு. மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சொன்னார், மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே கோரிக்கை வைத்தார்கள். எல்லா காலங்களிலும் விவசாயிகள் விளைவிக்கிற நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம். அதன் அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும் இல்லாத அளவில் ஊக்கத்தொகையை மட்டும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. சன்ன ரகத்துக்கு 70 ரூபாயும் சாதாரண ரகத்துக்கு 50 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கி கொண்டிருக்கிற அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கடந்த 8.5 ஆண்டுகளில் மட்டும் இதுவரை 718 கோடி ரூபாயை ஊக்கத்தொகையாக மட்டும் விவசாயிகளுக்கு வழங்கிய அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை விவசாயிகளுடைய அந்த பகுதியுடைய தேவைகளுக்கு ஏற்ப உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் திருவள்ளூர் மாவட்டம் விவசாயிகள்
அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம். நெல் கொள்முதல் அதிகமாக, அதுவும் குறிப்பாக திருவள்ளூர் தொகுதியிலே விவசாய பெருமக்கள், விவசாயிகள், விவசாய நிலம் அனைத்துமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அதில் ஒரு நெல் கொள்முதல் மையம் ஒன்று அமைத்து தர அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்டாமருகிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மாண்புமிகு உறுப்பினர்களுடைய கோரிக்கை ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 13, மாண்புமிகு உறுப்பினர் மனோன்மணி. அனைவருக்கும் எனது புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, எனது வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாரமங்கலத்துப்பட்டியில் கால்நடை கிளை நிலையம் அமைத்து தர மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து சென்று அமைத்து தரும் மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள், எனது தொகுதிக்கு உட்பட்ட எஸ் பாப்பாரப்பட்டியில் கிளை நிலையம் அமைக்க அனுமதி அளித்துள்ளமைக்காக எனது சார்பாகவும் எனது தொகுதி மக்களின் சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அன்னார் அவர்களுக்கும் கால்நடைத்துறை அமைச்சர் அன்னார் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்து கொண்டு, எனது வீரபாண்டி தொகுதிக்குட்பட்ட புத்தூர் பாரப்பட்டி பகுதிகளில் கால்நடை நிலையம் கிளை நிலையம் அமைத்து தர ஆவண செய்வாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் விலையில்லா ஆடுகள் மற்றும் கறவை பசுகள் அதிகப்படியாக வழங்க வேண்டும் என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், வீரபாண்டி சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட புத்தூர் மற்றும் பாரப்பட்டி ஊராட்சி பகுதிகளிலே கால்நடை கல்யாண நிலையம் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பகுதிகளில் இருக்கின்ற கால்நடைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அங்கே நம்முடைய இணை இயக்குநரை அனுப்பி வைத்து தேவைப்படுமாயின் அங்கு கால்நடை கல்யாண நிலையங்கள் அமைப்பதற்கு பரிசீலனை செய்யப்படும் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் விலையில்லாத ஆடுகள் கறவை பசுக்கள் அதிகமாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக அரசின் விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் மூலமாக இந்த ஆண்டு வீரபாண்டி தொகுதிக்கு உட்பட்ட மூடுதுறையில் 52 பயனாளிகளுக்கும், மாரமங்கலத்துப்பட்டியில் 265 பயனாளிகளுக்கும், கீரப்பாப்பம்பட்டியில் 144 பயனாளிகளுக்கும், முரளியம்பாளையத்தில் 45 பயனாளிகளுக்கும், நெய்க்காரப்பட்டியில் 330 பயனாளிகளுக்கும் மற்றும் நாளிக்கல்பட்டியில் 302 பயனாளிகளுக்கும் ஒரு பெண் பயனாளிக்கு 4 ஆடுகள் வீதம் மொத்தம் ₹1,47,26,000 செலவில் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது என்பதை முதல்ல பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், கறவை பசுக்கள் இன்னும் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது இந்த ஆண்டு அந்த திட்டம் வருகின்ற போது, கொடுக்கின்ற போது வீரவாடி தொகுதியில் இருக்கின்ற அந்த மக்களுக்கும் கொடுப்பதற்குண்டான ஏற்பாடு செய்யப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் தெற்கு தொகுதி நகர்ப்புறத்தில் அமைந்திருந்தாலும் கூட கிராமப்புறங்களிலே ஒட்டிய பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் சேலம் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை மண்டலம் 37வது கோட்டத்திலே செல்வ நகரில் ஒரு கால்நடை கிளை நிலையம் அமைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பகுதியை சுற்றியுள்ள உடையாப்பட்டி, அயோத்தியா பட்டணம், வரகம்பாடி மற்றும் வீராணம் உள்ளிட்ட பகுதிகளிலே கால்நடை வளர்ப்போரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. இந்த தினம் அரசு வழங்கக்கூடிய விலையில்லா வெள்ளாடுகள் மற்றும் மாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழே இந்த தினம் அங்கே கால்நடைகளின் எண்ணிக்கையும் உற்பத்தியும் அதிகரித்து இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு தேவையான சிகிச்சையை விரைவாகவும் துரிதமாகவும் ஏற்படுத்தி கொடுக்க இங்கே செல்வ நகரில் ஒரு கால்நடை கிளை நிலையம் அமைத்தர அரசு ஆவண செய்யுமா என்று தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், கால்நடை கிளை நிலையம் நம்முடைய சேலம் தெற்கு தொகுதியில் அம்மாபேட்டையிலே 37வது கோட்டம் செல்வ நகரில் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு கால்நடை கிளை நிலையம் தோற்றுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு விதிகளின்படி பல்வேறு விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும். அதில் புதிய கால்நடை கிளை நிலையம் தோற்றுவிக்க கால்நடை அலைகள் 3000க்கு மேல் இருத்தல் வேண்டும். அருகிலுள்ள கிளை நிலையம் அல்லது கால்நடை நிலையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்கு மேல் இருத்தல் வேண்டும். கால்நடை கிளை நிலையம் செயல்படுத்துவதற்கு வாடகையில்லா கட்டணம் அளிக்கப்பட வேண்டும். ஒரு கால்நடை கிளை நிலையம் தோற்றுவிக்க ₹2.97 லட்சம் நிதி முதலாம் ஆண்டு தேவைப்படும். பிறகு ஆண்டுக்கு 2.47 லட்சம் நிதி தொடர் செலவினத்துக்கு தேவைப்படும். ஆகவே இந்த விதிமுறைகள் எல்லாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கின்ற அந்த பகுதியில் இருக்குமேயானால் அது அரசின் பரிசீலனைக்கு கொண்டு சென்று ஆவண செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
விநாயகன் 14 மாண்பு உறுப்பினர் ஆ. கிருஷ்ணசாமி. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, கோயம்பாக்கம் மேலக்கொண்டையர் கிராமத்தில் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு, மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மருத்துவமனைக்கு போக வேண்டும் சொன்னால் 5-10 கிலோமீட்டர் போக வேண்டிய கஷ்டங்கள் இருக்கிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த இடத்துல ஒரு மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்பதை மாண்புமிகு அவைத்தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இப்போ மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் 2 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், குருவாவையில் 1, கல்யாணக்குப்பம் 1, அந்த 2 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மாண்புமிகு அம்மாவுடைய இந்த அரசில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த குருவாவையில் கடந்த ஆண்டு அந்த விழா நடந்தது. அந்த விழாவில் நானே வந்து கலந்து கொண்டு திறந்து வைத்தேன். அந்த விழாவில் தான் எல்லோரும் திருவள்ளூருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அங்கேயே அதற்கு உண்டான வாக்குறுதி அளிக்கப்பட்டது. வாக்குறுதி அளித்த ஓராண்டிலே திருவள்ளூருக்கு புதிய அரசு மருத்துவக் கல்லூரியை இன்றைக்கு வந்து மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவுடைய அரசு வழங்கியிருக்கிறது. அதனால் தொடர்ந்து நீங்கள் சொன்னது போல் நீங்கள் நிறைய புள்ளிவரங்கள்லாம் சொன்னீங்க. அந்த புள்ளிவரத்திற்கு மேலாக இன்றைக்கு அம்மாவுடைய அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறைகளை சாதித்து எவரெஸ்ட் அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய சாதனைகளை இன்றைக்கு செய்திருக்கின்றோம். இந்த கோரிக்கையும் நிச்சயமாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். தாங்கள் சொன்ன மக்கள் தொகை கம்மியாக, 2 கிராமங்களையும் மக்கள் தொகையினுடைய அளவீடு விவரப்படி கம்மியாக இருக்கிறது. இருந்தாலும் வரும் காலத்தில் இந்த உறுப்பினருடைய கோரிக்கையை அரசு கனிவோடு அதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பரமசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் மீது தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வைத்திருக்கின்ற அன்பின் வெளிப்பாடாக குஜிலியம்பாறை தனிவட்டம் என்ற மகத்தான அறிவிப்பை தந்தார்கள். அந்த அறிவிப்பு கிடைத்த உடனேயே நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அரசினுடைய கொள்கை முடிவாக ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒரு தாலுகா மருத்துவமனை நிச்சயமாக வழங்கப்படும். ஆகவே குஜிலியம்பாறைக்கும் இருக்கின்ற அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் விரைவிலே தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியை இந்த மாமன்றத்தில் தந்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிக்கு ஒரு சிறு நினைவூட்டலை தந்து, அங்கு செயல்பட்டு வந்திருக்கின்ற அரசு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்திற்கு பதிலாக அருகாமையிலேயே கோட்டானத்தம் ஊராட்சி பகுதியில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை புதிதாக தந்து கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் நோயாளிகளுடைய நலன் காக்க முன்வருவார்களா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நினைவூட்டலுக்கு நன்றி. நீங்கள் நினைவு ஊட்டுவதற்கு முன்பே அது நினைவில் இருந்து கொண்டிருக்கிறது. அரசினுடைய கனிவான பரிசில் இருக்கிறது. விரைவில் நல்ல செய்தி வரும் என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய கூத்தைப்பார் பகுதிக்கு என்று ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டிருந்தோம். ஏன்னா அது கூத்தைப்பார் பகுதிக்கு மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்க கிருஷ்ணசமுத்திரம் அதே போன்ற பத்தாளப்பேட்டை போன்ற கிராமங்களுக்கெல்லாம் பயன்பெறும் வகையில் அது இருக்கும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். இது மட்டுமல்ல, குண்டூர் ஊராட்சி மிகப்பெரிய ஊராட்சி, அது பக்கத்திலே திருவளர்ச்சிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கிறது. பெரிய சூரியூர், சின்ன சூரியூர், கும்பக்குடி, அதே மாதிரி வீராம்பட்டி, அதே போல் உங்களுடைய விராலிமலை தொகுதியை சார்ந்த ஒட்டி வருகின்ற அந்த மாத்தூர் என்கின்ற பகுதியிலே சார்ந்திருக்கின்ற மக்கள்லாம் பயன்பெறும் வகையில் அந்த குண்டூர் ஊராட்சியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்கின்ற மக்களுடைய கோரிக்கையை வைக்கிறார்கள். இந்த முறையாவது நீங்கள் செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டு அமைகிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த புதிய ஆரம்ப சூழ்நிலை இப்போ மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் இந்த 8 254 புதிய ஆரம்ப சூழ்நிலைகளை கொடுத்துருக்கின்றோம். இப்பொழுது 2-3 ஆண்டுகளாக நம்ம மத்திய அரசு, அதாவது மத்திய அரசில் நம்ம இந்த 60-40 ரேசியோவில் தான் நம்ம வந்து புதிய ஆரம்ப சூழ்நிலையத்தை நமக்கு வந்து வழங்குவதற்கு மத்திய அரசுடைய ஒப்புதல் வேண்டும். மாநில அரசு மட்டும் நம்ம செய்வதில்லை, மத்திய அரசுடைய ஒப்புதல் வேண்டும். இந்த மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் வளர்ந்த மாநிலம் என்ற அந்த காரணத்தை காட்டி இப்போ 2 இந்த புதிய ஆரம்ப சூழ்நிலையங்களை நம்ம பெறுவதை வந்து எங்களுக்கு வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஆண்டு நாங்கள் வந்து நடந்த இப்போ அந்த பிப் என்று சொல்லக்கூடிய அந்த எங்களுடைய அந்த கூட்டத்தில் வலியுறுத்தி இந்த ஆண்டு புதிய ஆரம்ப சூழ்நிலையத்தை பெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். ஏற்கனவே எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது கூத்தப்பாறை, என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு அருகில் உள்ள பகுதி. இப்போ நீங்கள் புதிய மருத்துவக் கல்லூரி பெறுவதிலே எங்கள்கிட்ட முதல்ல வந்து மத்திய அரசு நாங்கள் போய் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பார்த்தப்போ, தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், நீங்கள் வந்து என்ன இவ்வளோ காலேஜ் கேட்குறீங்களே, எடுத்தோடனே 6 காலேஜ் கேட்குறீங்க, வில்கி 1 2 அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு பின்னால் நம்ம வந்து நம்ம அரசு செயல்படுத்திய அந்த வேகம், நம்ம முனைப்போடு காட்டிய அந்த ஆவணங்கள், கேட்ட நேரத்தில் கேட்ட ஆவணங்களை கொடுத்தது, நிலத்தை கொடுத்தது, மாவட்ட ஆட்சியருடைய ப்ரப்போசல் கொடுத்தது, சீஃப் செக்ரட்டரியோட ப்ரப்போசல் கொடுத்தது, இப்படி நம்ம கடுமையாக நம்ம அதை வந்து அந்த பணிகளை செய்து தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்து இந்த 9 மருத்துவக்கல்லூரி சாதனையை பெற்றிருக்கிறார். அதே போல் எங்களுக்கு இந்த புதிய ஆரம்ப சூழ்நிலையிலும் மத்திய அரசு பெறுவது ஒரு சவாலாக இருந்தாலும், நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை இதே அந்த சவாலை இப்படி எப்படி இதில் நாங்கள் அச்சீவ் பண்ணிக்கிறோமோ அதையும் அச்சீவ் பண்ணி நீங்கள் சொன்ன கூத்தப்பாருக்கு புதிய ஆரம்ப சூழ்நிலையும் திறக்கப்படும் என்ற உறுதியை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன். கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
திரிசூலம் ஊராட்சி சென்னை புறநீர் நகரிக்கின்ற முதல் ஊராட்சி. சென்னை விமான நிலையம் எதிரிலே இருக்கின்ற மலையடிவாரத்தில் கல் குவாரிகள் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் மிகவும் அவதிப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு மருத்துவமனை இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து இங்கே இருந்து 5 கிலோமீட்டர் பொலிச்சலூர் ஊராட்சிக்கும் சென்னை குரம்பேட்டை மருத்துவமனைக்கும் செல்வதற்கு கடினமாக உள்ளது. ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலாளர் அவர்கள் பொலிச்சல் ஊராட்சியில் வந்து பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனாலும் அது எதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே திரிசூலம் ஊராட்சி பகுதியில் வாழ்கின்ற அந்த மக்களுக்காக அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு புதிய மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக நான் அறிய விரும்புகின்றேன். மேலும் ஒரு சின்ன கோரிக்கை, குரம்பேட்டை அரசு பொது மருத்துவமனை 10 கோடியில் இப்பொழுது முடியும் தருவாயில் உள்ளது, அது எப்பொழுது திறக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, பலமுறை தாங்கள் இந்த சட்டமன்றத்தில் குரம்பேட்டை மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அதை 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இப்போ தாங்கள் சொன்னது போலவே அது கட்டி முடிக்கப்பட்டு இப்போ திறக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது. விரைவில் திறப்பு விழா காணப்படும். தாங்கள் சொன்ன அந்த புதிய ஆரம்ப சுனையம் அரசு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜா மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த கிழக்கு தாம்பரத்தில் இருக்கின்ற அந்த மருத்துவமனை இன்றைக்கு டயாலிசிஸ் சென்டர் வந்து நிறைய பொதுமக்கள் கஷ்டப்படுகிறார்கள். இந்து மிஷன் மருத்துவமனை என்று ஒரு மருத்துவமனை இருக்கிறது, அது மெயின் ரோட்லேயே இருக்கிறது. அது இருந்தும் கூட இப்பொழுது பொதுமக்களுக்கு அந்த கிழக்கு தாம்பரத்தில் இருக்கின்ற மருத்துவமனையை ஒரு நல்ல தரமான மருத்துவமனையாக மாற்றி கொடுத்தால் சந்தோஷப்படும். காரணம், அந்த மருத்துவமனைக்கு தேவையான அத்தனை உபகரணம் தருவதாக ஒப்புக்கொண்டார்கள், தரவில்லை. இப்போது நான் சொல்ல வருவது, ஒன்று அரசு முழுமையாக அதை பயன்படுத்துங்கள் பொதுமக்களுக்கு, அப்படி இல்லை என்று சொன்னால் சிஎஸ்ஆர் ஃபண்டு நிறைய கம்பெனியும் தாம்பரத்தை சுற்றி இருக்கிறது, நாங்களும் முயற்சி செய்கிறோம். ஏழை எளியவர்களுக்கு உதவுகின்ற வகையில் அந்த மருத்துவமனையை மாற்றுவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, தாங்கள் குறிப்பிடுவது அர்பன் பிஹெச்சி, அது உள்ளாட்சி துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் வரும். இருந்தாலும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் உள்ளாட்சி துறையும் இணைந்து அதை தேவையான வசதிகளை ஏற்படுத்தப்படும். நம்ம ஏற்கனவே இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் இந்த மை ஹாஸ்பிட்டல் மை ப்ரைடு, எனது மருத்துவமனை எனது பெருமை என்று இந்த சிஎஸ்ஆர் நிதியை ஒட்டுமொத்தமாக தொழில்துறை அமைச்சரோடு சேர்ந்து அதை பூல் பண்ணி அதில் நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்டை வாங்குறதுக்குண்டான முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். 24 கோடிக்கு லீனியர் ஆக்சிலேட் போன்ற கருவிகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோம். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அடுத்த வாரத்தில் எல்லாம் திறக்க இருக்கிறார்கள். அப்பொழுது தங்களுடைய மருத்துவமனையினுடைய வளர்ச்சியும் அரசு அவசியம் கவனத்தில் கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகரமானி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முட்டயத்தரம் அரசு மருத்துவமனையில் உள்ள சித்தா மருத்துவமனை கட்டிடம் முற்றிலும் சிதலமடைந்து விட்டது. அங்கே இருக்கின்ற மருத்துவர்களின் இடத்துல வந்து வருகின்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த கட்டடத்தை விரைந்து கட்டி புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த சித்தா மருத்துவமனைக்கு சொந்த கட்டிடம் புதிதாக கட்டுவதற்கு ஏற்பாடு செய்வார்களா என்பதை தங்களை அறிவதுடன், அதேபோல் ஒட்டன்தரம் பழனியில் இருக்கின்ற மார்ச்சரி பில்டிங் மிகவும் சிதறமடைந்து விட்டது. ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறோம், அங்கே திண்டுக்கல்லிருந்து மைசூர் செல்லுகின்ற தேசிய நெடுஞ்சாலை 209 அடிக்கடி விபத்து ஏற்பட்டு விடுகிறது. அதனால் 2 மார்ச்சரி பில்டிங்கிலும் மிகவும் பழனியிலும் சரி ஒட்டத்திலும் சிதறமடைந்து விட்டது. இரண்டுக்கும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய மார்ச்சரி பில்டிங் இரண்டுக்கும் பழனிக்கும் ஒட்டத்திற்கு ஏற்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் முன்வருவார்களா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மருத்துவமனை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவமனை, நானும் ஆய்வு செய்திருக்கின்றேன். அதில் வந்து இந்த இப்போ வந்து படிப்படியாக ஒரு ஆண்டுக்கு 10 அந்த மார்ச்சுவரி அப்கிரேடேஷன் செஞ்சுட்ருக்கோம். 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீசர் வசதியோடு செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் வரும் இந்த ஆண்டில் தாங்கள் சொன்ன அந்த பழனி கருத்தில் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழனி என்னும் மற்றும் ஒட்டஞ்சத்திரம். அதேபோல் சித்த மருத்துவமனை பொதுவாக எல்லா இடங்களையும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் அதை மேம்படுத்துகிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தாலும் ஏற்பாடு செய்யப்படும், இல்லையென்றால் அரசு நிதியும் கனிவோடு பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆண்டு 9 மருத்துவக்கல்லூரி ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய கடலூர் மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள மருத்துவக்கல்லூரியை அதை துவக்குவதற்கு அனுமதி வழங்கவில்லை. கடலூரில் புதிய மருத்துவக்கல்லூரி துவங்குவதற்கு மீண்டும் ஆவண செய்வாரா என்ற தகவலை உங்கள் மூலமாக அறிய விரும்புகின்றேன். பேரவைத்தலைவர்களே, நான் ஏற்கனவே நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இது போன்ற ஆரம்பத்திலே இந்த விவாதம் வந்தபொழுது நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை என்று வார்த்தையில் மட்டும் எழுதிவிட்டீர்கள். சர்க்கரை என்று வாக்கியத்தில் எழுதுகின்ற அந்த வார்த்தை மட்டும் இணைக்காது. இப்போ நான் சார்ந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்று இடம் தேர்வு செய்யப்படவில்லை.
நீங்கள் இப்போ பேசுகிறப்ப சொன்னீங்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரூபாய் கூட ஃபைனான்ஸில் நிதி ஒதுக்கப்படவில்லை. நான் சொல்லக்கூடிய இந்த கருத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். நீங்கள் புதுக்கோட்டை உள்ளிட்ட திண்டுக்கல் ஊட்டியில் கடலூர் மாவட்டத்தில் நீங்கள் வந்து மருத்துவக் கல்லூரியை வெறும் அறிவிப்பாக மட்டும்தான் நீங்கள் வெளியிட்டீர்கள். நீங்கள் விழாவை நடத்தீர்கள், ஒரு ரூபாய் கூட நிதி ஒதுக்கவில்லை. நீங்கள் ஒரு ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தால் கூட அந்த பணி தொடர்ந்திருக்கும். இந்த நிகழ்வு என்பது அதுக்கப்புறம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அம்மாவுடைய எண்ணம் என்பது ஆண்டுக்கு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது அம்மாவுடைய கனவு. அதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சரியான பாதையில் கொண்டு சென்றார். இந்த நிகழ்வு வந்து மத்திய அரசில் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, 75 புதிய மருத்துவக் கல்லூரிகளை இந்தியா முழுக்க நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இந்தியா முழுக்க நாங்கள் 75 புதிய மருத்துவக் கல்லூரிகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இந்த வாய்ப்பை அனைத்து மாநில அரசுகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 60-40 ரேஷியோ, 60% வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க, 40% மாநில அரசு கொடுக்கணும். உங்களுடைய மாவட்ட தலைமை மருத்துவம் விதிமுறைகள் நிறைய சொல்கிறாங்க. உங்களுடைய மாவட்ட தலைமை மருத்துவமனை 300 படுக்கைகள் இருக்கணும். உடனே இடத்த தேர்வு செய்யணும், உடனே நீங்கள் பெட்டை கொடுக்கணும், உடனே நீங்கள் ஃபண்டை சாங்ஷன் பண்ணணும், ரெடியான்னு சொல்கிறப்ப முழு வேகத்தோடு இந்தியாவிலே இயங்கிய அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு. மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு சாங்ஷன் பண்ண உடனே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கொடுத்த உடனே மத்திய அரசு நிதி ஒதுக்கிறதுக்கு முன்னாடி மாநில அரசு உடனே நிதி ஒதுக்குறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் உடனே தலா 100 கோடி டக்கு டக்கு டக்குன்னு, 6 மருத்துவக் கல்லூரிக்கு 600 கோடி, அடுத்த 3க்கு 300 கோடி, அதுக்கப்புறம் தான் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு எங்களுக்கு 23 கோடி ரூபா நிதி வந்துச்சு மத்திய அரசுலேருந்து. 60-40 ரேஷியோ, மாநில அரசு 100 கோடி ஒதுக்குது, மத்திய அரசு 23 கோடி ஒதுக்குது. உடனே முதலமைச்சர் இப்போ இந்த தேர்தல் டெண்டர் வச்சு முடிச்சிட்டார். 6 கல்லூரிக்கு டெண்டர் பணிகள் முடிந்திருக்கிறது. மத்திய அரசினுடைய அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி தான் சொன்ன நிலையில், இல்லை இல்லை இன்னும் நம்ம கொடுத்த அந்த வேகத்தில், அதாவது நாங்கள் போகிறப்பே ஜியோவோட போகிறோம், லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி போகிறப்பே ஜியோவோட போகிறோம், போகிறப்பே டாக்குமெண்ட் அவங்களால டெக்னிக்கல் கமிட்டியில் எங்களுக்கு ஒரு மார்க்கை கூட குறைக்க முடியாது. தெர் இஸ் அ கமிட்டி, டெக்னிக்கல் கமிட்டி, எவால்வேஷன் கமிட்டி, எம்பவர்மெண்ட் கமிட்டி, எல்லா கமிட்டிலையும் போய் எங்களுடைய அரசு செயலர் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு மார்க்கை கூட குறைக்க முடியல. 10-10, 100-100, 1000-1000 மார்க் போடுறப்ப மத்திய அரசே நீங்கள் வந்து வளர்ந்த மாநிலத்துக்கு போய் இத்தனை மருத்துவக் கல்லூரிகளா என்று அவர்கள் யோசித்த நேரத்தில் கூட இந்த டெக்னிக்கல் கமிட்டி எவால்வேஷன் கமிட்டியில் நம்ம ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன், ப்ராப்பர் அப்ரோச், ப்ராப்பர் டாக்குமெண்ட், ஆன் டைம், வெல் வித்தின் டைம், இவ்வளவு சரியாக வேகமாக செயல்பட்ட காரணத்தை இன்னும் கூட சொல்கிறேன். சீன அதிபர் வந்து நம்முடைய தமிழ் மாநிலத்துக்கு வந்திருந்த அந்த ஒரே நாளில் மட்டும் அந்த அவ்வளவு வேகமாக விரைவாக ஒரு வாரம் இந்த பணி நடந்துகின்ற பொழுது முழு வேகத்தில் 6 மருத்துவக் கல்லூரிக்கு உண்டான அந்த ஃபைல் சர்க்குலேஷன் போட்டு நாங்கள் சரியான நேரத்தில் கொண்டு போய் மத்திய அரசிட்ட கொடுத்த காரணத்தினால்தான் மத்திய அரசே வந்து இன்றைக்கு எங்களை பாராட்டி 9 மருத்துவக் கல்லூரியை கொடுத்தாங்க. இந்த தகவலை நான் இந்த அவையில் நான் பெருமையோடு பதிய வைக்க விரும்புகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, அல்லது நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி, இல்லை விவாதமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, கடைசியாக இப்போ நீங்கள் இன்னொரு வரையும் சொன்னீங்க மருத்துவக் கல்லூரி ஆவணம் செய்யப்படுமான்னு, இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க, இன்றைக்கி 8ஆம் தேதி நீங்கள் கேட்குறீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நம்முடைய தொழில்துறை அமைச்சர் மற்றும் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கேட்டு அதை வந்து கடலூருக்கும் அந்த மருத்துவக் கல்லூரி வழங்குவதற்கு முடிவு செய்து இடத்தை தேர்வு செய்து ப்ரப்போசல் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு விட்டது, இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது, அரசாணை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. மத்திய அரசிட்ட கடலூருக்கு விண்ணப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பம் ஃபஸ்ட்டு கமிட்டியில், டெக்னிக்கல் கமிட்டியில் அப்ரூவ் ஆயிடுச்சு. கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், அரியலூர் 4 மாவட்டங்களுக்கும் இப்பொழுது மேலும் கூடுதலாக 4 மருத்துவக் கல்லூரிகளை பெறுவதற்கான 2 கட்ட முயற்சியில், முதல் கட்ட முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு கமிட்டி தான், எம்பவர்மெண்ட் கமிட்டி, அதிலையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கும் கடலூர் மருத்துவ மாவட்டத்திற்கும் அந்த மருத்துவக் கல்லூரியை நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஒழிய இப்போ தேர்தலுக்காக செய்த நிகழ்வு இது. இப்பொழுது தொடர்ந்து மக்களுக்காக நம்ம அம்மா அவர்கள் கண்ட கனவு, ஒரு ஆண்டுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேணுன்ற அந்த கனவை ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த வாய்ப்பு 9 பெற்றுக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கார். நிதி ஒதுக்க மனசு வேணும், இன்றைக்கி 3600 கோடி, எவ்வளோ பெரிய விஷயம், ஒரே ஆண்டில் இன்றைக்கி 3600 கோடி நிதியை ஒதுக்கி 9 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றது மகத்தான வரலாற்று சாதனை. நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நீங்கள் சொன்னது போட ஒரு எல்லா தரப்பு மக்களும் ஒவ்வொரு இனிமேல் இந்த கேஸ் ரெஃபரலே இருக்காது. ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு ஒரு கேஸ் ரெஃபர் பண்ணுற விஷயமே இருக்காது. கடலூர்லேருந்து இனிமேல் நீங்கள் பாண்டிச்சேரி ரெஃபர் பண்ண வேணாம், அரியலூர்லேருந்து நீங்கள் தஞ்சாவூருக்கோ சென்னைக்கு ரெஃபர் பண்ண வேணாம், கள்ளக்குறிச்சியிலேருந்து நீங்கள் விழுப்புரத்துக்கு ரெஃபர் பண்ண வேணாம், எங்கேயும் இப்போ திருவள்ளூர்லேருந்து சென்னைக்கு கேஸ் ரெஃபர் பண்ண வேணாம், எவ்வளோ பெரிய விஷயம். அந்தந்த மாவட்டத்தில் இன்றைக்கு 365 கோடி ரூபாய்க்கு ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை வழங்கியிருக்கிறது என்பதை
தயவுசெய்து இதிலே குற்றம் சொல்ல வேண்டாம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு மூத்த அமைச்சர் அண்ணன்வர்களுக்கு நான் அன்போடு தெரிவித்தேன். விநாயகன் 15 மாண்பு உறுப்பினர் இதயவர்மன். திருப்போரூர் பகுதி சென்னையை ஒட்டியுள்ள புறநகர பகுதியாக வளர்ந்து வரும் பகுதியாகும். திருப்போரூர் பகுதியில் ஓஎம்ஆர் சாலை, ஈசிஆர் சாலை, கேளம்பாக்கம் டு வண்டலூர் சாலை ஆகிய சாலைகள் உள்ளன. இப்பகுதியில் ஐடி நிறுவனம், பல அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிபெயர்ந்து வாகனங்கள் அதிகரித்து வருகிறது. ஆகவே இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து சம்பந்தமாக அனைத்து வேலைகளையும் சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கும் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அதேபோல் 25 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கழுக்குன்றத்தில் வட்டார போக்குவரத்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அதேபோல் வட்டார போக்குவரத்து துறையில் வெப் வசதிகளும் ஏற்படுத்தினாலும் அதில் வெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே பதிவேற்ற முடியும். வாகன ஓட்டுநர் உரிமை தேர்வு செய்வதற்கும் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வாகனம் ஆய்வு நடத்துவதற்கும் மேலும் அனைத்து வேலைகளுக்கும் வட்டார போக்குவரத்து அலுவலகம் செல்ல வேண்டிய நிலை அமைந்துள்ளது. ஆகவே பொதுமக்கள் நலனுக்காக திருப்போரூர் பகுதியில் வட்டார அலுவலகம் உள்ளது போல் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைக்க பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற அந்த பகுதியில் மிக குறைவான எண்ணிக்கையிலான வாகனங்களே இருப்பதால் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பகுதி அலுவலகமோ அல்லது வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அலுவலகமோ இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பகுதி அலுவலகங்கள் துவங்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்ற பகுதி வளர்ந்து வரும் பகுதியாக இருக்கின்ற காரணத்தால் தேவை ஏற்படுமாயின் அதை அரசு பரிசீலிக்கும் என்பதையும் தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தையூர் ஊராட்சி அருகே மாநகர பேருந்து பணிமனை அமைப்பதற்காக ஏற்கனவே இடங்கள் ஆய்வு நடத்தி இடம் தேர்வு செய்யப்பட்டு பொதுமக்களின் நலனுக்காகவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் அந்த தையூர் பகுதியிலே புதிய போக்குவரத்து மனையை உடனடியாக அமைத்து தர அரசினை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் திருப்போரூர் பகுதியிலிருந்து நெம்மேலியில் இயங்கி வரும் அரசு கல்லூரிக்கு கோவளம் வழியாக அரசு மாநகர மினி பேருந்தை இயக்கித்தர மக்களின் நலனுக்காக தொகுதி நலனுக்காகவும் அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் கோவில் பகுதியை இணைக்கும் வகையில் திருப்போரூரிலிருந்து திருவடந்தை, மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் சுற்றுவட்ட அரசு மாநகர பேருந்தை இயக்கித்தர தொகுதி மக்களின் நலன் கருதி அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். திருப்போரூர் கோவில் நகரத்தில் இயங்கி வரும் அரசு மாநகர பேருந்து நிலையம் சிறிய அளவில் உள்ளதால் இந்த பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்தி தருமாறு தொகுதி மக்களின் சார்பில் இந்த அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். திருப்போரூர் தொகுதியிலே மாமல்லபுரத்திலே வரலாற்று சிறப்புமிக்க சிற்பங்கள் அதிகம் உள்ளது. அப்பகுதி சுற்றுலா தலமாக உள்ளது. அப்பகுதியில் வெளிநாட்டில் அதிகம் வருகின்ற காரணத்தால் அங்கு பேருந்து நிலையம் பெரியதாக சிறப்பு வாய்ந்த நவீன பேருந்து நிலையம் ஒன்றை அமைத்து தர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கோவில் நகரமான திருப்போரூர் முருகன் கோயிலிலிருந்து குன்றத்தூர் முருகன் கோயில் வரை அரசு மாநகர பேருந்து இயங்கி வந்தது. இந்த பேருந்தை தற்பொழுது இயங்காமல் நிறுத்திவிட்டார்கள். அதை உடனடியாக இயக்க இந்த அரசு முன்னேற வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே 5/7/2019 அன்று சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அடையாறிலிருந்து கேளம்பாக்கம், செங்கன்மால், தையூர், காயார், வெண்பேடு, அம்மாப்பேட்டை, மருத்துவமனை, நெல்லிக்குப்பம் வரை மாநகர பேருந்து புதிய வழித்தடம் அமைத்தர மாநகர பேருந்து இயக்கி தர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி கேட்டுள்ளேன். அரசு அந்த பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அந்த பஸ்ஸை இயக்கி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கார். மூல கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வியாக இருந்தாலும் பேருந்து நிலையங்கள் என்பது உள்ளாட்சித்துறையின் கீழே வரக்கூடிய கேள்விகள். பேருந்துகளை இயக்குவது சம்பந்தமாக அவர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து நிச்சயமாக மாண்புமிகு அம்மானுடைய அரசு பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்களுடைய நேரம் முடிவுற்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்மையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் அரசு
மனு தாக்கல் செய்திருப்பதாக செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/1/2020. ஆக அந்த கடைசி நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. எனவே வழக்கு போடப்பட்டிருக்கிறது, அது விசாரணைக்கு வந்திருக்கிறதா, அது குறித்து இந்த அரசு என்ன நடவடிக்கையை எடுத்து கொண்டிருக்கிறது? ஏற்கனவே இதே சட்டமன்றத்தில் 2 மசோதாக்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதுவும் ஏகமனதாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அது திரும்பிவிட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டு விட்டதா, ஆக அது குறித்து விவாதம் இந்த அவையிலே பல மணி நேரம் நடந்திருக்கிறது. அமைச்சர் 2 அமைச்சர்கள், சட்டத்துறை அமைச்சரும் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் இதற்கு விளக்கம் தந்திருக்கிறார், இடையிடையே முதலமைச்சர் அவர்களும் இதற்கு சில விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். ஆக நிராகரிக்கப்பட்ட அந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் மத்திய அரசிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டுச்சு, அதை கேட்டீர்களா? அது மட்டுமல்ல, நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மசோதாவை மீண்டும் இந்த அவையில் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் எதிர்கட்சித் தலைவர்கிற முறையில் கோரிக்கை வைத்தேன். மத்திய அரசிடம் விளக்கம் வந்ததற்கு பிறகு உடனடியாக அரசு வழக்கு தொடுக்கும் என்று சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக கூட அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். மீண்டும் அந்த நீட் விளக்கு கூறக்கூடிய மசோதாவை நிறைவேற்ற தேவைப்பட்டால் சிறப்பு சட்டமன்றத்தையே கூட்டுவோம் என்று முதலமைச்சர் அவர்கள் இதே அவையில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக காலம் போய்கொண்டிருக்கிறதே தவிர மத்திய அரசிடமிருந்து எந்த காரணங்களும் இதுவரையில் வரவில்லை. முதலமைச்சர் சொன்னது போல சிறப்பு கூட்டமும் இதுவரையில் நடத்தப்படவில்லை. இப்பொழுது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய வழக்கால் என்ன நடக்கப் போகிறது, அரசு என்ன விளக்கம் தரப்போகிறது என்பதை தங்கள் மூலமாக நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இந்த நீட் பிரச்சனை விவகாரம் குறித்து இப்பொழுது கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதில் முதல்ல நீங்கள் சொன்னது 6ஆம் தேதி அந்த நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி, 4ஆம் தேதி நீங்கள் ஒரு வழக்கு தொடுத்திருக்கேன் சொன்னீங்க. அது அந்த தேதி 4, ஆனால் அந்த விண்ணப்பிக்கக்கூடிய அந்த 6ஆம் தேதிக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா இது அது சொல்கிறேன் நான், என்ன காரணத்தினால இந்த வழக்கு வந்தது என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறேன். அதனால் அது முதல்ல சொன்ன உங்களுடைய நீங்கள் அறிக்கையிலையும் அதுதான் குறிப்பிருந்தீங்க. ரெண்டாவது, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அம்மாவுடைய அரசு அந்த நீட் கொள்கையில், நீட் எதிர்ப்பு கொள்கையில் இன்று வரை உறுதியோடு இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. 27/12/2010 அந்த விதையை விதைத்தது காங்கிரஸ் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் கைகோத்திருந்த நீங்கள் அலையன்ஸில் இருந்தபொழுது தான் அந்த விதை விதைக்கப்பட்டது. அப்படின்னா அந்த ஒரு விதையே இல்லாமல் இருந்துருச்சுன்னா இந்த பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் விதையை விதைத்ததுனால பல்வேறு நிலைகளில், பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு இப்போ அது ஹைகோர்ட் வழக்காகி, உச்சநீதிமன்ற வழக்காகி, அப்புறம் மசோதாவாகி, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நம்மளாம் இப்படி பேசக்கூடிய விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்குது. ஸோ விதையை வளர்ச்சி அப்படி நீங்கள் 18/7 உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு வச்சு. அந்த வழக்குக்கான காரணம் என்ன? 18/7/2013 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து நீட்டு இல்லை அப்படின்னு தீர்வு கொடுத்தார். அதற்கான காரணம் என்ன? ரைட், ஒன்று, நீங்கள் கொண்டு வந்ததில் நீங்கள் தீர்ப்பாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க, ஒரு பேச்சுக்கு அப்படியே வச்சுக்கோமே. அப்படின்னா சீராய்வு மனு, ரிவிஷன் பெட்டிஷன், அடுத்து வந்து 11/4/2016 தான் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் சொன்ன இந்த 18/7/2013 உத்தரவை திரும்பப்பட்டு கொண்டது. உச்சநீதிமன்றம் கொடுத்த அம்மா அவர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்வு பெற்றோம். பெற்ற தீர்வு தமிழ்நாடு முழுக்க இனிமேல் நீட் இல்லைன்றது உச்சநீதிமன்றம் அமர்வு நிரூபிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரிவி பெட்டிஷன் நீங்கள் போட்டீங்கன்னா தான், போன கூட்டத்தில் சொன்னேன் ரிவி பெட்டிஷன் ஏன் போடணும், ரிவி பெட்டிஷன் சீராய்வு மனு போடாதீங்க அப்படின்னு அம்மா எவ்வளோ அழுத்தமாக சொன்னாங்க. அப்போ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, சீராய்வு பெட்டிஷன் போட்டாங்க. சீராய்வு பெட்டிஷன் போட்டப்போ அந்த சீராய்வு பெட்டிஷனில் தான் நீங்கள் சொன்ன 18/7/2013 உத்தரவை திரும்ப பெற்று வித்ட்ரா த ஆர்டர் அண்ட் ஆர்டர் ஃபார் ரீ எக்ஸாமினேஷன் அப்படின்னு புதுசாக வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போ நம்முடைய அது செட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு.
அந்த மூல வழக்கு இன்றும் நிலுவையில் இருக்கிறது. அதான் சொன்னேன், அந்த மூல வழக்கு இன்றும் நிலுவையில் இருக்கிறது. அந்த நிலுவையில் இருந்த மூல வழக்கை நீங்கள் சொன்னது மாதிரி அரசு வந்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, முதலமைச்சர் அரசு தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் நம்ம தொடர்ந்து கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு இந்த கொள்கையில் உறுதியாக இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். எஃபெக்டிவ் மானிட்டரிங், கண்டினியூஸ் ஃபாலோ மானிட்டரிங் இருக்குது. ஒரு புறம் இரண்டு மசோதாக்களை நம்ம நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சதற்கான விளக்கங்களை நம்ம ஒவ்வொரு மாதம் கேட்டுக்கொண்டு அந்த விளக்கம் இதுவரை பெறப்படவில்லை என்றாலும் கூட சட்ட போராட்டத்தில் எந்த தொய்வும் வந்துடக்கூடாதுன்றக்காக மூல வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப அந்த மூல வழக்குடைய நம்பர் வந்து 110 111 நம்முடைய டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன், ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாறின டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனுடைய நம்பர். அதில் 12ஆம் தேதி கடந்த மாதம், அதாவது டிசம்பர் வந்து 12ஆம் தேதி 12வது மாதத்தில் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஹியரிங்க்கு வர்றப்ப நம்முடைய உயர் நாங்கள் அரசுடைய சார்பில் நியமிக்கப்பட்ட மூத்த வழக்குரைஞர் ராகேஷ் திரிவாதிலாம் இருக்கிறப்ப அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த 10D வந்து யூ ஹாவ் அ ஃப்ரீடம் டு சேலஞ்ச் த 10D. ஏன்னா ஏற்கனவே ரெகுலேஷனாக இருந்தது, ரெகுலேஷன் இப்போ ஆக்டாக மாறிடுச்சு. ஸோ ரெகுலேஷனை எதிர்த்து நம்மளுடைய பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது. இப்போ அது ஆக்டாக மாறினப்ப நம்ம வந்து நீங்கள் வந்து இதை விட்ராத பெட்டிஷன் அண்ட் யூ ஹாவ் அ ஃப்ரீடம் டு சேலஞ்ச் த 10D ஆஃப் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில். இந்திய மருத்துவ குழுமத்தினுடைய 10D செக்ஷனில் தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. அதை எது சேலஞ்ச் பண்ணுறக்குண்டான சுதந்திரம் இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே நம்ம வந்து உயர்நீதி நம்ம அன்பு முதலமைச்சர் தலைமையில் நம்ம கூட்டம் நடத்தி மூத்த வழக்கறிஞர்கள்லாம் நம்ம வந்து கருத்துக்கள் கேட்டு உடனே ஒரு சட்ட பாதுகாப்பை பண்ணணும்னு நம்ம வந்து மூல வழக்கு நிலுவையில் இருந்தாலும் புதிய வழக்காக நம்ம வந்து தொடுத்துருக்கிறோம். இது ஒரு நல்ல விஷயம். இது வந்து நமக்கு எல்லாரும் ஒரே கொள்கையில் தான் இருக்கிறோம். இது நல்ல விஷயம். ஸோ இந்த விஷயத்தை நீங்களும் பாராட்டணும், ஏற்றுக்கொள்ளணும். இதில் யார் வேணாலும் இன்னும் வந்து இந்த வழக்கில் இணைந்து கொள்ளலாம். எல்லாரும் சேர்ந்து இதை நம்ம போராடணும். ஸோ உச்சநீதிமன்றத்தில் 10D நம்ம சேலஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால தான் இந்த வழக்கை போட்டுக்கிறோம். நீட் எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. நீங்களே கேட்பீங்க, அப்போ நீங்கள் என்ன இப்போ இதே இது இப்போ நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்க, நீங்கள் மசோதா அனுப்பிச்சு பண்ணீங்க, நீங்கள் வேறு எதுவுமே பண்ணல. இந்த வழக்கு தொடக்கன்னா நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க. நீங்கள் ஏன் வழக்கு இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் சார். மூல வழக்கு நிலுவையில் இருக்குது, ஏற்கனவே ரெகுலேஷன் இருந்தது, இப்போ ஆக்டாக மாறிடுச்சு. ஆக்ட் எடுத்து நம்ம பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த ஆக்ட் எடுத்து நம்ம வந்து ப்ரேயரை மாற்றி நம்ம வந்து 10D சேலஞ்ச் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த வழக்கு போட்டது சரியாக தவறா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு நான் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உச்சநீதிமன்றத்தில் 10D சேலஞ்ச் பண்ணி நம்முடைய மாநில அரசு தொடுத்திருக்கிற வழக்கு ஏற்புடையதா இல்லையா, அதை நான் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, இந்த அவையில் நான் பலமுறை பதிய வச்சுக்கிறேன், ஏற்கனவே நம்முடைய தமிழகத்தில் +2 அடிப்படையிலான தேர்வில் தான் நம்ம எல்லா மாணவர்களும் தேர்வு எழுதி மருத்துவ படிப்பு போயிட்டு இருந்தாங்க. தேர்வில் வந்து +2 அடிப்படையிலேயே தொடர்ந்து நடக்கணும், கூடுதலாக எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனே வேணாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு கொள்கையே வேண்டான்னு முதல்ல அரசாணை பிறப்பித்தது புரட்சி தலைவி அம்மா. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு பிரியதர்ஷினின்ற தொடர்ந்த வழக்கில் தான் கோர்ட்டு வழக்கு வந்தது. இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்தப்ப முத நீங்கள் 27ஆம் தேதி 12வது மாதம் 2010 காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியாக மந்திரி சபையில் இடம் பெற்ற பொழுது இந்தியா முழுக்க நாடு முழுக்க நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை வச்சதே நீங்கள் தானே. இப்போ அது நீங்கள் தானே வச்சது, அதுக்கு எனக்கு விளக்க சொல்லுங்கள், அது உண்டா இல்லையான்னு சொல்லுங்கள். 27ஆம் தேதி 12வது மாதம் 2010 நீட்டுன்ற ஒரு பாலிசி மேட்டரை கொண்டு வந்தது யார்? நீங்களும் நானும் வாதத்திற்காக பேசினாலும் ஆவணங்களை யாராவது மாற்ற முடியுமா? இப்போ நீங்களும் நானும் வாதத்திற்கு எதை வேண்டுமானாலும் பேசினாலும் ஆவணங்களை யாற்று மாற முடியாது, தேதியை யாரும் மாற்ற முடியாது, கருத்துக்களை யாரும் மாற்ற முடியாது. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஓராண்டு விலக்கு பெற்ற பொழுது அப்போ வந்து ரெகுலேஷன் இருந்தது. அம்மா அவர்கள் ஓராண்டு ரெகுலேஷன் இருந்தது, மாண்புமிகு அம்மா அவர்கள் ஓராண்டு விலக்கு பெற்றார்கள். இப்போ ரெகுலேஷன் பிகமிங் ஆக்ட், இப்போ ரெகுலேஷன் வந்து ஆக்டாக மாறிடுச்சு. 2016 வந்து ஆக்டாக மாறிடுச்சு, டென்டலுக்கு 2018 மாறிடுச்சு, 2019 மெடிக்கல் ஆயிடுச்சு. ஆக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சட்ட ரீதியாக தான் அதை சந்திக்க முடியும். அதை தான் நம்ம சட்ட ரீதியான வழக்கை புது வழக்க மூல வழக்கும் நிலுவையில் இருக்கிறது, புது வழக்கையும் தொடுத்திருக்கின்றோம். உங்களிடம் சட்ட வல்லுநர்கள் எடுக்கிறாங்க, சட்ட வல்லுநரை கூப்பிட்டு கேளுங்க, அரசு செய்தது சரியான நடவடிக்கை என்று உங்கள் சட்ட வல்லுநர் உங்களுக்கே சொல்லுவாங்க. அதனால் பாலிசி மேட்டரை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க, நீங்கள் கூட துணை இருந்துட்டீங்க. ஒரு புறம் மசோதா நிறைவேற்றுறோம், விளக்கம் கேட்குறோம், இன்னொரு புறம் சட்ட ரீதியான பாதுகாப்பை ஹியரிங் 12th தானே வருது, 12ஆம் தேதி ஹியரிங் வருது. மூத்த வழக்கறிஞர் அங்கே இருக்காங்க, அவங்களே 10D சேலஞ்ச் பண்ணுற ப்ரொவிஷன் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறப்ப உடனே வழக்கை நம்ம தொடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். இதை நீங்கள் பாராட்டாமல் இதை நீங்கள் வந்து வேறு விதமான வார்த்தைகள் சொல்வது ஏற்புடையதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. காகிதமில்லா சட்டமன்றம் என்னும் நிலையினை உருவாக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இன்றைக்கு 8/1/2020 நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிட்டுள்ள
அவை முன் வைக்கப்பெறும் ஏடுகளில் உள்ள 6 ஆண்டறிக்கைகள், தணிக்கை அறிக்கைகளின் 5 நகல்கள் மாண்பு உறுப்பினர்களின் பார்வைக்காக சட்டமன்ற பேரவை நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மென்பொருள் நகல் மாண்பு உறுப்பினர்களுக்கு இன்று காலை 10 மணிக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்பதை பேரவையின் அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசன சட்ட முன்னோடிகள் அறிமுகம் செய்தல். 2020 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் திருத்த சட்டம் முன்மொழிவு. மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்மொழிவை அறிமுகம் செய்கிறேன். 2020 தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்மொழிவு. மாண்பு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்மொழிவை அறிமுகம் செய்கிறேன். 2020 தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் சந்தைப்படுத்துதல் ஒழுங்குமுறைப்படுத்தல் திருத்த சட்டம் முன்மொழிவு. மாண்புமிகு வேளாண்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்மொழிவை அறிமுகம் செய்கிறேன். ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மேலும் விவாதம். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்பு உறுப்பினர் சதன் பிரபாகர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் அவர்களின் உரை தமிழில் 56 பக்கங்கள் மற்றும் 48 தலைப்புகள் கொண்டதாக, தமிழகத்தின் முன்னேற்றத்தினை அடிப்படையாக கொண்டு பாரத தாய் திருநாட்டில் முதன்மை மாநிலமாக மாற்றும் வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் செல்லும் சீரிய சிந்தனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பெருமைமிகு உரையை வழிமொழிந்து பேசுவதற்கு வழங்கப்பட்ட வாய்ப்பினை எனது வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகின்றேன். நமது அரசு பொருட்கள் மற்றும் சேவை வரி GST இழப்பீடாக சுமார் 7,069 கோடி பெறப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசின் மானியமாக 17,957.31 கோடி ரூபாய் இந்த ஆண்டில் இதுவரை பெறப்பட்டுள்ளது. 2017-18 ஆண்டுகளில் மத்திய அரசு 42% மட்டுமே GST இழப்பாக வழங்கியுள்ளது என்பதை சுட்டிக்காட்டி, இதனால் தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள இழப்பையும் குறிப்பிட்டு, மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்கு வலியுறுத்தப்படும் என்பதை மேதகு ஆளுநர் குறிப்பிட்டதற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த அவையில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். மேலும் 14வது நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு வழங்கப்படும் நிதியளவு குறைந்துள்ளதையும் 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளையும் ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளமைக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றியை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டின் நலனை உறுதியுடன் பாதுகாத்து வருகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக அரசால் மேகதாது அணை கட்டுவதற்கு திட்ட அறிக்கை தயாரித்து அதை அனுப்பப்பட்டதை நிராகரித்து அனுப்ப வேண்டும் என்றும், உச்சநீதிமன்ற ஆணைப்படி தமிழ்நாடு அரசின் முன் அனுமதியின்றி எவ்வித கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என மத்திய அரசை வலியுறுத்தப்பட்டு வருகின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பெண்ணை ஆற்றிலும் ஆற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்க கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்ட வேளையில் மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2012 அப்போதைய பாரத பிரதமருக்கு கடிதம் மூலமாக தனது எதிர்ப்பை தெரிவித்தார் என்பதை நான் சுட்டிக்காட்டி, அதன் அடிப்படையில் இன்றைக்கு 2018 மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடி வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கின்றது. அதன் மூலம் அவர் கோரிக்கை என்னவென்றால், தீர்ப்பாயம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்கின்றேன். அதே போல முல்லை பெரியாறு அணையில் 152 அடி உயர்த்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற அனுமதி அளித்துள்ள நிலையில், அணையை பலப்படுத்த தமிழ்நாடு அரசு 7.85 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது மட்டுமல்லாமல், நமது தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாகவே திருவனந்தபுரம் சென்று கேரள முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் என்பதையும் தெரிவித்ததோடு, சென்னையின் குடிநீர் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் பொருட்டு கண்டலேர் நீர்த்தேக்கத்திலிருந்து நீரை திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் மாநில மாண்புமிகு ஆந்திர முதல்வரிடம் வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் இங்கே மேதகு ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, இலங்கை தமிழகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றோம் என்பதையும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களின் நலனும் பாதுகாப்பதில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறார் என்பதையும் மேதகு ஆளுநர் அவர்கள் பாராட்டியமைக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2018 தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்பட்டு அதன் தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை நியமித்ததன் மூலம் நிர்வாகத்தில் தூய்மையும் ஆளுமையில் வெளிப்படைத்தன்மையும் மற்றும் பொறுப்புடைமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அம்மா திட்டம் மற்றும் வட்ட இணையவழி மனுக்கள் கண்காணிப்பு அமைப்பு மூலம் பொதுமக்களின் குறைகள் விரைந்து தீர்க்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு முன்னேற்ற திட்டமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டம் கடந்த 2019 ஆகஸ்ட் மாதம் துவக்கப்பட்டு 9.77 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு
5.18 லட்சம் மனுக்கள் 40 நாட்களுக்கு உள்ளாகவே தீர்வு காணப்பட்டது என்பதை நான் பணியோடு இங்கே பதிவு செய்கின்றேன். மேலும் நிர்வாக வசதிக்காக புதிதாக 5 மாவட்டங்கள் தென்காசி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை புதிய மாவட்டங்களாக அறிவித்து சரித்திர சாதனை படுத்தது மாண்புமிகு எடப்பாடியார் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள உயிர்கள் உடைமைகளை பாதுகாக்கும் வண்ணம் 2030 வரையிலான மாநில பேரிடர் மேலாண்மைக்கான முன்னோக்கு திட்டம் மூலம் நடவடிக்கைகள் மேற்கப்பட்டு இயற்கை பேரிடர் காலங்களில் உயிர்களும் உயிர்கள் உடைமைகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. தமிழக மாநிலத்தின் ஒரு சிறந்த நடவடிக்கையாக கருதப்பட்டு வருகின்றது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட விலையில்லா கறவை மாடுகள், ஆடுகள், நாட்டுக்கோழிகள், இதன் காரணமாக வேளாண்மை துறையின் பங்களிப்பை விட கால்நடை துறையின் பங்களிப்பு அதிகரித்து இன்றைக்கு நிலைமை உள்ளது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பாக் வளைகுடாவில் ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்கும் விதமாக எனது சொந்த மாவட்டமான மூக்கையூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூக்கையூர் மற்றும் குந்துகால் பகுதியில் 220 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகங்கள் கட்டும் பணி நிறைவடையும் நிலையில் உள்ளது. எனது மாவட்டத்தில் 2 மீன்பிடி துறைமுகங்களை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இங்கே மாமன்றத்தில் இப்போது விவாதித்தது போல 9 மருத்துவக் கல்லூரிகளை வழங்கிய அரசு தமிழக அரசு, மாண்புமிகு எடப்பாடியின் அரசு என்பதை நான் பணிவோடு தெரிவித்து, அதில் எனது மாவட்டம் சொந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளது என்பதற்காக எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் மீண்டும் ஒருமுறை நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கு பணிவோடு அவரது பொற்பாதங்களில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். வைத்த மை காய்வதற்குள் திட்டங்களை வாரி வழங்கியவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். நான் வெற்றி பெற்று சட்டசபையில் மானிய கோரிக்கையின் போது வைத்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் வைகை ஆற்றில் செவ்வூர், சூடியூர் ஆகிய இரு இடங்களில் தடுப்பணைகளை வாரி வழங்கிய பாரிவல்லல் நமது தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதலீட்டாளர் மாநாடுகளை சிறப்பாக நடத்தி, அது மட்டுமல்ல, முதலீட்டு மாநாடுகளை சென்னையில் நடத்தியது மட்டுமல்ல, 2019 நமது தமிழக முதல்வர் அவர்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, துபாய் ஆகிய 3 நாடுகளுக்கும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்குள்ள முதலீட்டாளர்களை சந்தித்து பல்வேறு முதலீட்டாளர்களை தமிழகத்திற்கு வாருங்கள், தொழில் துவங்க வாருங்கள், நாங்கள் சிறப்பாக உங்களுக்கு வசதிகள் செய்து தருகிறோம் என்று அழைப்பு விடுத்து வெற்றிகரமாக அந்த பயணத்தை முடித்துக் கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்தில் அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழில் என்னென்று சொன்னால் அது ஜவுளித்துறையை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜவுளித்துறையை ஊக்குவிக்க அதிக வேலை வாய்ப்பினை உருவாக்கும் விதத்தில் தமிழ்நாடு புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019 வெளியிடப்பட்டதற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 1815.31 கோடி மதிப்பீட்டில் பாரத் நெட் திட்டம் மூலம் 12,524 கிராம ஊராட்சிகளில் இணைக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு நெட் திட்டம் மூலம் மாநகராட்சி மற்றும் பேரூராட்சிகளை இணைக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. இந்தியாவிலே அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட பெரிய மாநிலமாக இன்றைக்கு பெருமையை இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றுள்ளது. ஸ்மார்ட் சிட்டிஸ் என்ற திட்டம் மூலமும் அம்ருத் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட பெரிய மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கும், இன்றைக்கு அது மட்டுமல்ல, ஒரு நகரமயமாக நடந்தாலும் கூட இன்றைக்கு கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதத்தில், வீடில்லாத அந்த ஏழை எளிய கிராம மக்கள் பயன்பெறும் விதத்தில் பசுமை வீடுகள் 2011-12 ஆண்டு முதல் இன்றைக்கு 380,000 வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது. அது மாதிரி இந்திரா ஆவாஸ் யோஜனா என்று சொல்லக்கூடிய அந்த ஐஏஒய் திட்டம் மூலமாக 969,189 வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா துறைகளிலுமே இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு குழந்தைகள் இறப்பு விகிதம், தாய்மார்கள் இறப்பு விகிதம், சராசரி ஆயுட்காலம் ஆகிய சுகாதார குறியீட்டு இலக்குகளை எட்டுவதில் தமிழ்நாடு இன்றைக்கு முன்னணியின் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மிக சிறப்பாக இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்கள் 2019 முதல் நெகிழியை தடை செய்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு வரலாற்று சாதனையை இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்துள்ளார். அதன் மூலமாக இன்றைக்கு சுற்றுப்புற சூழ்நிலை இன்றைக்கு மிக சிறப்பாக பேணி காத்து வருகின்ற மேதகு ஆளுநர் உரையை வழிமொழிந்து இன்றைக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழக அரசின் கொறடா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு கரி ராமசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியிலே என்னை பேசுவதற்கு அனுமதி அளித்த உங்களுக்கு
என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. குடியுரிமை சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது சரியா தவறா, அதிலே தமிழக அரசினுடைய பங்கு என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த சட்டத்தை பொறுத்த மட்டில் ரத்தால 2004 ஆண்டு ஒரு திருத்தம் வந்திருக்கிறது. அதற்கு பிறகு எந்த திருத்தமும் கிடையாது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய திருத்தம், அந்த திருத்தத்திலே ஜாதிகளின் பெயர், மதங்களின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் சில இன மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அச்சத்தை போக்குவது நமது கடமை. இப்பொழுது மகாராஷ்டிராவிலே, கர்நாடகாவிலே போன்ற மாநிலங்களிலே சில முகாம்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த முகாம்கள் எதற்காக அமைக்கிறார்கள் என்று ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் துணைத்தலைவர்கள், இப்போ நம்ம தமிழகத்தை பற்றி தான் நம்ம கவலைப்படுறோம். தமிழக மக்கள் தமிழகத்தில் இருக்கிற குடியுரிமை பற்றி கவலைப்படுறோம். மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய காங்கிரஸுடைய தலைவர் அவர்கள் கர்நாடகா அங்கெல்லாம் சொல்லி வர்றாரு. இப்போது அந்த இல்லாத ஒரு தகவல் சொல்ல, இந்த NPR கொண்டு வந்தது அவங்க தலைவர் தான், அவர் கூட இருக்கார்ல, அவர் ப. சிதம்பரம் தான் NPR கொண்டு வந்தார். அதில் நேஷ்னாலிட்டி அது வந்து எப்படின்னா, அதுக்கு வந்து எந்த இதுவும் தேவையில்லை, அவங்க வாய் மூலமாக என்ன சொல்கிறாங்களோ அதை எடுக்கலாம். இது 2 முறை 2010 எப்படி எடுக்கப்பட்டதோ அதே போல் தான் இப்போ 2020 எடுக்கப்படுது. அதில் அவர் சொல்கிறாரு அந்த இதில் பற்றி, ஜாதி கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க, இதை கேட்குறாங்கன்னு இல்லை, அதெல்லாம் கேட்கல. என்ன கேட்குறாங்க, என்ன விவரம் எல்லாமே இதில் வந்து ஒரு 34 ஐட்டம் இருக்குது. அது வந்து அவங்களுடைய வாக்குறுதிப்படியே இருக்குது. அது போக அங்கே முகாம் அமைக்கிறாங்க, இங்கே முகாம் அமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்கேயாவது அமைக்கிறாங்களா? தமிழ்நாட்டுடைய குடியுரிமை யாருக்காவது பறிக்கப்படுதா? இதை பற்றி பேசுங்கன்னா, நேற்று மிகப்பெரிய விவாதம் பேசுகிறோம், இப்பையும் சொல்கிறோம், தெளிவாக சொல்கிறோம், விரிவாக சொல்கிறோம், அழுத்தமாக சொல்கிறோம், உண்மையாக சொல்கிறோம். தமிழகத்திலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு குடியுரிமை பாதிக்கப்படும் என்று சொன்னால், இந்த சட்ட திருத்தத்தினாலோ அல்லது NRCனாலோ NPRனாலோ சென்சஸ்னாலோ, அதே இந்திய குடியுரிமை பாதிக்கப்படுமானால் அந்த சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு முதலிலே நிற்கும் என்பதை சொல்கிறேன். நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம், சிறுபான்மையுடைய பாதுகாவலராக 30 ஆண்டுகள், ஓராண்டு ஈராண்டு அல்ல, 30 ஆண்டுகள் அம்மாவுடைய அரசு, புரட்சித்தலைவருடைய அரசு, அண்ணன் எடப்பாடி அரசு பாதுகாப்பு அளித்திருக்கிறது, இப்போதும் பாதுகாப்பு அளிக்கும். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர், NRC வரல தமிழ்நாட்டில், நம்ம எடுக்கல, அந்த இதே எடுக்கவே இல்லை, சென்சஸ் எடுக்கிறோம். அப்ப நிதி ஒதுக்கீடு கூட சொல்லியிருக்கிறான், சென்சஸுக்கு நிதி ஒதுக்கீடு, NRC வரல. அப்படி வந்தாலும் அதனால் குடியுரிமை, இந்திய குடியுரிமை பெற்ற தமிழகத்தினுடைய சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுவாரானால் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதற்கு பாதுகாவலராக, பாதுகாப்பு அரணாக இருக்கும், இருக்கும், இருக்கும். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, நேற்றிலிருந்து இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு விளக்கம் மட்டும்தான். இந்த NRC பற்றி, CAA தனி, அதை தொடர்ந்து NRC இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும், அதனால் அபாயம் என்பதுதான் இப்போது பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய கவலை. NRC அமுல்படுத்தப்பட்டால், அசாம் மாநிலத்தில் NRC அமுல்படுத்தப்பட்டதால் கிட்டத்தட்ட 19 லட்சம் மக்கள் அந்த டிடென்ஷன் முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு நிலைமை இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலத்தையும் ஒன்றுவிடும் என்ற அச்சம்தான் எல்லோருடன் இருக்கிறது. ஆனால் இதற்கு தெளிவாக உள்துறை அமைச்சர் ஒன்று சொன்னார், அதை வைத்து கொண்டு தான் இப்போது எல்லோரும் பேச. ஆனால் இந்தியாவுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார், NRCயை பற்றி அமைச்சரவை கூட்டத்திலே எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை, அதை பற்றி விவாதிக்கப்படவே இல்லை என்று பிரதம மந்திரி தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அது வரும்போது, இப்போது இல்லை, வரும், வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதுதான் பேச்சு. ஆனால் இதுவரை அந்த CAA-யில் NRC
அமுல்படுத்தப்படும், இந்திய முழுக்க அமுல்படுத்தப்படும் என்று எங்கேயும் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. பிரதம மந்திரியும் உறுதியளித்திருக்கிறார், அது அமைச்சரவையிலே நாங்கள் விவாதிக்கவில்லை, அந்த பொருள் பற்றி வரவில்லை என்பது தெளிவாக சொல்லியிருக்கிறார். வராத என்ஆர்சிக்கு வந்துவிட்டால் என்ன செய்வது, வந்துவிட்டால் என்ன செய்வது என்று யூகத்தின் பேரில் கேட்டால் எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்போ அவங்க அவங்க தரப்புல இருந்து வந்த செய்தி இப்போ நீட் தேர்வை பற்றி, நீட் தேர்வு என்ன ஆச்சு? அன்பு பேரவை துணைத்தலைவர், ஒரே ஒரு கேள்வி, நீட் என்னாச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. விதையை விதைத்த விவசாயிக்கு தான் அந்த விதை என்ன நிலையில் இருக்கிறது என்பது தெரியும். அந்த விதையை விதைத்த மாபெரும் விவசாயி காங்கிரஸ் தான் என்பதை மீண்டும் துணைத்தலைவர் மூலமாக காங்கிரஸ் தலைவர்களுக்கு நினைவூட்டுகின்றேன். விதை விதைச்சது காங்கிரஸ்க்குறாங்க, அந்த விதையை விதைச்சி வளர்க்கும் போது என்ன என்ன பாயிண்ட் சொன்னாங்க? மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர்களே, மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் விதை விதைச்சது நாங்கள், முதல்ல அதை ஒத்துக்கிட்டதுக்கு நன்றிங்கண்ணே. இப்போ அதுதான் இங்கே விவாதம் நடந்தது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா முதல்ல சொன்னதே, நீங்கள் எம்சிஏயில் நோட்டிஃபிகேஷன் கொண்டு வராதிங்கன்னு சொன்னாங்க. 27/10/2010 எம்சிஏ நோட்டிஃபிகேஷன் வந்தது. நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ மாண்புமிகு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்தியா முழுக்க நோட்டிஃபிகேஷன் போட்டீங்க, ஏன்னா உங்களுடைய கொள்கை முடிவாக இருக்கும், குறைந்தபட்சம் அதில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் விளக்கு கொடுங்க அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே புரட்சி தலைவி அம்மா கேட்டாங்க. ஆனால் அந்த குறைந்தபட்சம் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் அந்த விளக்கு கொடுக்கல, அதை தயவுசு சொல்கிறேன். தொடர்ந்து வந்து இன்றைக்கு அந்த விதையை வந்து நாங்கள் தொடர்ந்து விதையை விதைக்காதீங்கன்னு சொன்னோம், தண்ணியை ஊற்றாதீங்கன்னு சொன்னோம், திருப்பி வளர விடாதீங்கன்னு சொன்னோம், செடியாக வளருது படருது ஆபத்துன்னு சொன்னோம். எந்த நிலையிலையும் காங்கிரஸ் வந்து அதை விட்டு கொடுக்கவே இல்லை. இப்போ கூட ஒன்று சொல்கிறேன், இப்போ கூட ஒன்று சொல்கிறேன், கடைசியாக இப்போ இந்த இந்த வழக்கு பற்றி இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்தாங்க, எதிர்கட்சி துறைத்தலைவர் சொன்னாங்க. இப்போ இந்த வழக்கை, இந்த கொள்கை என்பது, இப்போ நீங்கள் காங்கிரஸினுடைய உங்களுடைய தலைவர் வந்து அகில இந்திய தலைவர் வந்து சென்னை வந்தப்போ தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் வந்து திருப்பி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் நீட்டை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது எவ்வளோ பெரிய அபத்தம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வழக்கில் கூட இந்திய அளவில் தமிழ்நாடு மட்டும்தான் முதல் மாநிலமாக சென்று இந்த 10D சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வழக்கு தொடுத்திருக்கு. காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலத்தில் இன்னும் நீங்கள் அதை எதிர்த்து கூட மற்ற மாநிலங்களில், இந்தியாவில் பிற மாநிலங்களில் போகவில்லை என்ற தகவலையும் நான் இந்த அவையிலே பதிய வைக்க விரும்புகின்றேன். அடுத்தபடியாக உள்ளாட்சி தேர்தல், நீண்ட இடைவெளிக்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேர்தல் நடந்திருக்கிறது. தேர்தலை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, 1 அந்த அளவு தான் நீங்கள் கூட வாங்கியிருக்கீங்க இந்த தேர்தலில் அப்படின்னு அவங்க ஒரு புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காங்க முதலமைச்சர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத்தலைவர்களே, நாடாளுமன்றத்திலே லட்சக்கணக்கான வாக்குகளை வெற்றி பெற்றோம் என்று குரல் கொடுத்து கொண்டிருந்தீர்கள், அதுக்கு தான் இந்த புள்ளி உரத்தை நான் கொடுத்தேன். நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம், மக்கள் எல்லாம் எங்கள் பக்கம் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்து கொண்டிருந்தீர்கள், அது இல்லை. இந்த உள்ளாட்சி தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் எவ்வளவு வாக்குகளை பெற்றுகின்ற புள்ளி உரத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அண்மையில் நடைபெற்ற தேர்தலை ஒப்பிட்டு தான் இதை பேசியிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் இல்லை, அண்மையில் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை உங்களுடைய கூட்டணி பெற்று அதிகமான வேட்பாளர் வெற்றி பெற்றார்கள், ஆனால் அது தலைகளாக மாறிவிட்டது. அண்மையிலே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலே இவ்வளவு வாக்குகளால் பெற்றுக்கின்றீர்கள், இவ்வளவு உறுப்பினர்கள் பெற்றுக்கின்ற விவரத்தைத்தான் நான் நேற்றைய தினம் குறிப்பிட்டேன். நாடாளுமன்ற தேர்தலிலே போட்ட கணக்கு படித்தான் கணக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நினைத்தீர்கள், ஆனால் உள்ளாட்சி மன்ற தேர்தலே தலைகளாக மக்கள் மாற்றிவிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலே கிராமப்புறத்திலே எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்குன்னு அத்தனை பேருக்கும் தெரியும், என்ன எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்பொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தலே உங்களுடைய நிலை என்ன, தலைகளாக மாற்றப்பட்டு விட்டது. இன்னும் 9 இருக்குது, அந்த 9 அதே இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவாங்க, அதுவும் மாறத்தான் போகுது. ஏன்னா நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லிட்டு இருந்தீங்க 22 இடைத்தேர்தலில் நாங்கள் அதிக இடங்களை பெற்றுவிட்டோம்னு சொல்லி, அதுக்கு பிறகு வந்து நடந்த இடைத்தேர்தல் ஒன்று வந்தது, இரண்டும் உங்கள் கையிலே தான் இருந்தது, ஒன்று திமுக இருந்து விக்கிரவாண்டி, ஒன்று காங்கிரஸ் இருந்தது. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெற்றோம் என்பதை நாட்டு மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துக்கின்றார்கள். அதே போல தான் நாடாளுமன்ற தேர்தலே கிராமப்புறத்திலே நீங்கள் அதிகமான வாக்குகளை பெற்றீர்கள், அதை வைத்து ஒவ்வொரு வேட்பாளரும் நாங்கள் லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்றோம் என்று சொன்னீர்கள். அண்மையிலே வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, அதற்கு முன்பு உடைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார்,
ஏற்கனவே நாங்கள் திண்டுக்கல்லிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம், அதை விட கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் சொன்னார்கள். பிறகு என்ன ஆச்சு, வேலூர் தேர்தலில் வெறும் 0.70% வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றீங்க, வெறும் 8000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீங்க. நீங்கள் இப்போ சொல்லுவீங்களோ அதுக்கு தான் நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு நான் சொல்கின்றேன். அப்பொழுது நடைபெற்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிக வாக்குகளை பெற்றோம், அதனால் அதிக இடங்களை பெற்றோம் என்று சொன்னீர்கள். இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது, அந்த குறிப்பை தான் நான் குறிப்பிட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த மட்டில் வாக்குகள் எண்ணும் பொழுது ரிசல்ட் சொல்றதுல மிக மிக தாமதம் ஏற்பட்டது. இது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அரசின் கட்டுப்பாட்டில் அல்ல. அதான் நேற்றைய தினமே சொன்னேன், எங்களுடைய தொகுதியிலே வாக்குகள் எண்ணப்பட்டு எப்படி அறிவிக்கப்பட்டது என்ற விவரம்லாம் நேற்றைய சொன்னோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், இப்பொழுது நடைபெற்றிருக்க தேர்தலை பொறுத்தவரைக்கும், தேர்தல் ஆணையம் முழுமையாக நியாயமாக தர்மத்தின் அடிப்படையிலே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் இந்த தேர்தல். இதில் எந்தவித அரசும் எந்தவித தலையீடும் கிடையாது. சுயேட்சையாக தன்னிச்சையாக தேர்தல் ஆணையம் முழு பலத்தோடு இந்த தேர்தல் நடத்தியிருக்கிறது. இதில் யாருடைய தலையிடம் கிடையாது, உங்களுடைய தலையிடம் எங்களுடைய தலையிடம் தான். அப்படின்னா எத்தனை பேர் சுயேட்சை ஜெயிச்சிருக்காங்க, நல்லா எண்ணி பாருங்கள். உங்களோட பகுதியில் கூட சுயா ஜெயிச்சிருக்கான் நான் கருதுகிறேன். ஆக தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய கவுன்சில் பார்த்தீங்கன்னா 450 மேலே வெற்றி பெற்றுருக்கிறாங்க. நீங்கள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சில் பற்றி தான் சொன்னீங்க, ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலே பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் 450 பேர் சுயேட்சையில் போட்டு வெற்றி பெற்றுருக்கான்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் சிறப்பாக அந்த தேர்தலை நடைபெற்று முடித்திருக்கு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஓரிரு இடத்துல தவறு இருந்தால் அது தேர்தல் ஆணையத்தை சுட்டி காட்டினா தேர்தல் ஆணையம் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன். மதுபானக்கடை குறைத்து கடைசியிலே முழுமையாக மதுபானங்களை தமிழகத்தில் விற்பதில்லை என்ற அளவிற்கு நாங்கள் வந்து விடுவோம் என்று சொன்னீர்கள். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு கடைகளை மூடி இருக்கிறீர்கள்? மின்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு பலமுறை இந்த சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கின்றேன், 6764 கடைகள் இருந்தன. முதன் முதலாக 2016 அம்மா அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பு வருகின்ற போது 6764 கடைகள் இருந்தன. மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியின்படி படிப்படியாக குறைப்பதில் 500 கடைகளை குறைத்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் பதவி வைக்கின்ற போது 500 கடை அம்மா அவருடைய பிறந்தநாள் என்று 2017 500 கடையை குறைத்தார்கள். 1000 கடைகள் குறைத்தால் எவ்வளோ இருக்க வேண்டும்? 5764 கடை இருக்க வேண்டும். இப்பொழுது இருப்பது 5500 கடை. ஆக சொன்னதுங்கள் குறைந்திருக்கிறோம், நாங்கள் குறைத்து கொண்டு தான் இருக்கின்றோம். மக்கள் இடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அருகாமையில் பாண்டிச்சேரி இருக்கின்றது, கர்நாடகா இருக்கின்றது, கேரளாவில் இருக்கின்றது, இப்போ முழுமையாக நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அங்கிருந்து வந்து அதனால் கள்ளசாராயமோ மற்றதுனால இழப்பெயரக்கூடாது என்பதற்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென்றாக வருடத்துக்கு 5 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நிதியை ஒதுக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு மின்துறை அமைச்சர் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. பாண்டிச்சேரியிலே கடை இருக்கின்றது, அதிகரித்திருக்கின்றார்கள். நீங்கள் தேசிய கட்சி என்று சொல்கின்றீர்கள், ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் கொள்கை மாறுபடுமா, அல்லது தமிழகத்திற்கு மட்டும் ஒரு கொள்கையா? அதை காங்கிரஸ் தலைவர் சொன்னால் சரியாக இருக்கும் விளக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விற்பனை அதிகமாகவில்லை, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 15% விலை உயர்ந்திருக்கின்றது. அந்த விலை உயர்ந்ததன் காரணமாக உங்களுக்கு விற்பனை அதிகமாக தெரிகின்றது. விற்பனை ஏற்கனவே இருந்த 85 ரூபாய் என்று சொன்னால் இப்பொழுது 100 ரூபாய் ஆகிருக்கின்றது. அதனால் 15% அதிகமான காரணத்தினால் அந்த விற்பனை அதிகமாக தெரிகின்றது. ஒன்று, பாரை பொறுத்தவரை மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கையின்படி இப்பொழுது 5500 கடையில் இருக்கின்ற பாரில் இப்பொழுது 2000 கடை தான் பார் இருக்கின்றது. பாரை நாங்கள் முதல் படிப்படியாக குறைப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம். அதனால் முதலில் 3000 கடையில் பாரை குறைத்திருக்கின்றோம். அதே போல் கடையிலும் கொடுப்போம். எங்கள் கொள்கையில் எப்பொழுதுமே மாற்றம், பூரண மதவிலக்கு என்பது தான் அம்மாவின் கொள்கை, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அரசனுடைய கொள்கை. அதில் எந்த கொள்கையிலும் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குடிநீர் பிரச்சனையில் அரசு கவனம் செலுத்தணும். நீங்கள் என்னதான் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் நிறைய மழை பெஞ்சிருக்கு, தண்ணி நிறைய வந்திருக்கு, இந்த கிரவுண்ட் வாட்டரை டெவலப் பண்ணணும், அதை நீங்கள் அதுக்கு கவனம் செலுத்தணும். உள்ளாட்சித்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, குடிநீரை பற்றி மாண்பு உறுப்பினர்கள் பேசினார்கள், நிலத்தடி நீர் உயர்வதை பற்றி பேசினார்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக குடிமராமத்து வண்டல் மண் எடுக்கக்கூடிய அந்த திட்டத்தில் தான் இன்றைக்கு அதிகமான இன்றைக்கு மழைநீர் சேகரிக்கிறது. எங்களுடைய கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா குளங்கள் நிறைஞ்சிருக்குது, அதிகமாக கூடுதலாக அந்த கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. சென்னையிலும் கூட பார்த்திங்கன்னா முதலமைச்சர் உத்தரவு விட்டு எங்களுடைய உள்ளாட்சித்துறை சென்னை மாநகராட்சி மூலம் 310 ஏரிகள் கண்டறிச்சு
இன்றைக்கு பிரைவேட்டும் இன்றைக்கி அரசாங்கம் சேர்ந்து இன்றைக்கி அதிகமான தூர்வாரி இன்றைக்கி சில வேலைகள் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் முடியும் போது ஒரு டிஎம்சி சென்னை மட்டும் சிட்டிக்குள்ளே மட்டும் தாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அதே போல் இன்றைக்கி ராமநாதபுரம் அந்த கல்நீர் குடிநீருக்கும் திட்டத்தை பற்றி பேசுனீங்க, அது அறிவிக்கப்பட்டு ஃபஸ்ட்டு வந்து மூணு இடத்துல ஆய்வு பண்ணோம், இப்போ ரெண்டு இடத்துல செய்கிற மாதிரி முடிவு பண்ணி இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஸ்பெஷலாக ஒரு மீட்டிங் போட்டு அதை வந்து நிறைவேற்றக்கூடிய நிதியை ஒதுக்கிட்டாங்க. இன்றைக்கு கூடிய வரத்தில் டெண்டர் கோர போகிறோம் கல்நீர் குடிநீர் திட்டம். அதே போல் இன்றைக்கு 150 எம்எல்டியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சென்னைக்கு வந்து இன்றைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க, அது வேலை நடந்துகிட்ருக்கு. அதே போல் 400 எம்எல்டியும் வந்து இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து அம்மாவில் இருக்கும்போதும் சரி மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் தொடர்ந்து பேசி இன்றைக்கு அதுவும் இன்றைக்கு நிதி ஆதாரம் இறுதி செய்து இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நிதி ஆதாரம் அதிகமாக இருக்குது. இந்த இதெல்லாம் நிதி பார்த்திங்கன்னா நிதி பொறுத்தளவுக்கு கூடுதலான நிதி இருக்குது. அதனால் இன்றைக்கு பல்வேறு வங்கிகள் ஜெய்கா கேஎஃப்டபிள்யூ இந்த மாதிரி வங்கிகளில் போய் பேசி அதாவது மத்திய அரசாங்கம் பரிந்துரை பண்ணி முன்னுரிமை அடிப்படையில் போய் பல்வேறு நேரங்களில் முதலமைச்சர் நேரடியாக போய் பாரத பிரதமர் மட்டும் மத்திய அரசில் வலியுறுத்தி அந்த திட்டங்களை கொண்டு வந்து எல்லாமே இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா 2011 மொத்தமாக தமிழ்நாட்டிற்கு குடிநீர் சப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா தினமும் பார்த்திங்கன்னா 4900 எம்எல்டி தான். இன்றைக்கு மாண்புத்துறை அம்மாவில் எடுத்த நடவடிக்கை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் எடுத்த நடவடிக்கை கிட்டத்தட்ட தினமும் சப்ளை பண்ணக்கூடிய இன்றைக்கு அளவு 7300 எம்எல்டி தினமும் சப்ளை பண்ணுறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு 2500 எம்எல்டி கூடுதலாக சப்ளை பண்ணுறோம். இது வந்து இந்தியாவிலே அந்த அளவுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு குடிநீர் பிரச்சனை முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கிறது. இன்றைக்கு எங்கெங்கே வந்து எந்தெந்த பகுதியில் குடிநீர் வந்து கூட்டு குடிநீர் திட்டம் வேணுமோ அதுவும் முதலமைச்சர் தனியாக கூட்டம் போட்டு அதுக்கும் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத்தலைவர் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2020 ஆண்டு தமிழக ஆளுநர் அவர்களால் இந்த அவையில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய அறிக்கையை ஒட்டி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விவாதத்தில் பங்கேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பினை தந்த தங்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மத்திய பிஜேபி அரசினுடைய குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றியும் இந்த அரசினுடைய நிலைப்பாடு பற்றியும் இந்த ஆளுநர் உரையில் எந்த இடத்திலாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை இங்கே எடுத்து வைக்கின்றார்கள். அவர் சொன்னதை போன்று தமிழகத்திலே எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை. இங்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு இங்கே எந்த விதமான அந்த நிகழ்வும் இல்லை என்பதை பேரவைத்தலைவராக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இது ஏற்கனவே இது நாம் விவாதம் செய்திருக்கிறோம். அங்கே நாம் வாக்களித்தது என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அது ஒன்றும் மறைமுகமாக செய்யப்படவில்லை. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சரும் தெளிவாக அதை பற்றி சொல்லிவிட்டார்கள். அவே வராத ஒன்றை பற்றி நாம் இங்கே விவாதம் செய்வது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள், அதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளலாமா என்பதை அவரே முடிவு செய்யலாம் என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவராக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியில் உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசுவதிலே தவறில்லை. ஆனால் ஒரு விளக்கத்தை ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகிற பொழுது அல்லது வேறு ஒரு விளக்கத்தை எடுத்து தட்டி கொடுக்கணும். மாண்புமிகு என் மரியாதைக்குரிய நம்முடைய ரெவன்யூ மினிஸ்டர் மட்டும் பொதுக்கூட்டம் மாதிரி பேசுகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது வருத்தம் அளிக்கிறது. கருத்து சொல்வதற்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது. இதை வந்து அமைச்சர்கள் வந்து இப்படித்தான் பேசணும் நீங்க சொல்ல முடியாது. எதிர்கட்சி துணைத் தலைவர் வந்து உத்தரவு போட முடியாது. நீங்க தான் காட்டா பண்ற நீங்க நினைச்சீங்களா? ஒண்ணு நடக்காது. இந்த அரசு யாருக்கு அஞ்ச போற அரசு அல்ல, புரிஞ்சுங்க. உரிமை சொல்வதற்கு என்ன நீங்க மிரட்டுறீங்க, மிரட்டுற மாதிரி பேசுறீங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி துணைத் தலைவரை நான் மதிக்கின்றவன். ஏன்னா ஒரு மூத்த உறுப்பினர், ஏன்னா பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்கின்றார். அதெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு எங்களால் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அவர் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது இப்படி பேசினால் நாங்கள் எதிர்ப்பு குரல் கொடுப்போம்னால் இது என்ன நியாயம்? நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் இந்த அவையிலே இருக்கின்றீர்கள், எவ்வளோ அனுபவம் இருக்கின்றது. இது முக்கியமான பிரச்சனை, இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. மிக முக்கியமான பிரச்சனைக்கு தெளிவான விளக்கம் தேவை. நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது விளக்கம் கேட்கின்றீர்கள், அந்த விளக்கத்தை முழுமையாக அளிக்க வேண்டும். அப்படி முழுமையாக அளித்தால்தான் பத்திரிகையின் வாயிலாக வெளியிலே போய் செய்தி சேரும். அந்த அடிப்படையிலே அவர் வருவாய்த்துறை அமைச்சர் மிக தெளிவாக இதை தெரிவித்திருக்கின்றார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது இங்கே நடைபெறாத ஒரு சம்பவத்தை
பேசிய காரணத்தினால தான் அதற்குண்டான விளக்கத்தை வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னார். எங்கே துபாய் சூட் நடந்தது, இப்பொழுது போராட்டம் நடத்தினீர்கள், இன்றைக்கு அந்த தேசிய குடியுரிமை சட்டத்துக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தினீர்கள் தமிழகத்திலே, எங்கே வன்முறை நிகழ்ந்தது, எங்கே துபாய் சூட் நடந்தது? ஆகவே அதற்கு தான் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர்கள் தெளிவுபடுத்தினார். ஆகவே வன்முறை வெடிக்கின்றது, துபாய்க்கு சத்தம் கேட்கின்றது, வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்றவருடைய கருத்துக்களை எல்லாம் அவர் சொன்ன காரணத்தினாலே அதற்கு அப்படி ஒன்றும் தமிழகத்திலே நிகழவில்லை. நாங்கள் இந்தியாவுக்கு போகவில்லை, தமிழகத்தை தான் பார்க்கின்றோம், தமிழகத்தில் தான் ஆட்சி செய்கின்றோம். இது நாடாளுமன்றத்தில் பேசுவதெல்லாம் இங்கே சட்டப்படத்தில் பேசினால் நாங்கள் எப்படி அதில் தீர்வு காண முடியும்? தமிழகத்தில் எதை தீர்வு காண முடியுமோ அதைத்தான் தீர்வு காணும். எங்களுக்கு உள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைவருக்குமே தெரியும், மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர், நீண்ட காலமாக அமைச்சராக இருந்தவர், அனுபவம் வாய்ந்தவர், தமிழ்நாட்டுடைய அரசிற்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறது, மத்தியிலே இருக்கிறவர்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறது நன்றாக தெளிவாக தெரியும். ஆகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்கின்ற காரணத்தாலே அதை தெளிவுபடுத்துகின்ற விதத்தில் தான் அதை விபரமாக தெளிவாக இங்கே பேசினார். அது கூட நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் சொன்னார், நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்றது, ஆகவே நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நீங்கள் மேலோட்டமாக பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் ஒரு மேலோட்டமாக தான் பேசினார். ஏன்னா ஏற்கனவே மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது வழக்கு நடைபெற்றுக் கொண்ட ஒரு பொருளை பற்றி, நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்ட பொருளை பற்றி நம்முடைய அவையிலே விவப்பது மரபல்ல என்று அவரே தெரிவித்திருக்கின்றார். அதுக்குண்டான குறிப்பு வேணால் நாங்கள் சொல்கிறோம். நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் நேற்றை சொன்னார், இதனால் விவாதம் அடைக்கின்ற பொழுது மேலோட்டமாக பேசுங்கள், அதில் ஆழமாக போக வேண்டாம் என்று எங்களை கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தான் மேலோட்டமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் நான் இதை தெளிவுபடுத்துகின்றேன். ஆகவே நம்முடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மிகுந்த அனுபவமானவர், இந்த அவையிலே நீண்ட காலமாக உறுப்பினர் இருக்கின்றவர், மற்றவருக்கு வழியாட்டியாக இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு ஒரு அமைச்சர் பேசினால், இப்படி நீண்ட நேரம் பேசினால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்று சொன்னால் எப்படி விளக்கம் கிடைக்கும்? நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்றீர்கள், ஆகவே எதிர்க்கட்சியில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற உறுப்பினர்கள் விளக்கம் கேட்கின்ற பொழுது அது முழு விளக்கம் அளிப்பது அமைச்சருடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் அந்த விளக்கத்தை தெளிவுபடுத்தினார். மாண்பு பேரவைத் தலைவர், இது எவ்வளவு ஆழமான பிரச்சனை, எவ்வளவு முக்கியமான பிரச்சனை என்றது மூத்த உறுப்பினருக்கு தெரியும். ஏனென்றால் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும்ன்றதான் நீங்களும் கேட்குறீங்க, இங்கே இருக்கின்ற பக்கமும் பதில் வருகிறது. அதாகத்தான் அவர் தெளிவாக விளக்கமாக இரண்டு நாட்களாக உங்களுடைய சட்டப்பேரவைப்பினர் பல பேர் இதிலே இந்த பிரச்சனையை ஒட்டி பேசினார்கள். எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி தலைவரும் பேசினார். நேற்றைய தினம் மாண்பு உறுப்பினர் பின்ஸ் அவர்களும் பேசினார்கள். உங்கள் கட்சி சேர்ந்தவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த குடியுரிமை சட்டத்தை பற்றியெல்லாம் பேசினார்கள். நீங்களும் நேற்றைய தினம் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினீர்கள். எல்லா விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் கூட இதை பற்றி பேசினார், அதற்கு விளக்கம் கொடுத்துக்கின்றார்கள். ஆகவே தான் நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் எங்களிடத்தில் வேண்டுகோளாக கூட வைத்தார், நீங்கள் மேலோட்டமாக பேசுங்கள், ஆழமாக போக வேண்டாம், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் முழுமையான கருத்து இதை மிக மிக முக்கியமானது, நாட்டு மக்களுக்கு தெரிந்து கொள்ள என்பதற்காகத்தான் விளக்கமாக தெளிவாக அந்த கருத்துக்களை சொன்னார் என்பதை மீண்டும் மீண்டும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு வழங்கப்படக்கூடிய மொத்த நிதியளவு குறைந்திருக்கிறது. மாநிலங்களுக்கு இடையிலான மத்திய வரிகள் பகிர்வு வழிமுறை தமிழ்நாட்டிற்கு மேலும் அதிக அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பொருட்கள் மற்றும் சேவை வரி இழப்பீடு, தொகைகளை விடுவிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல், மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி வசூல் அடிப்படையில் விடுவதற்கு பதிலாக மத்திய அரசு தனது தொகுப்பு நிதிக்கு தவறாக எடுத்து சென்று விட்டது. ஆக தமிழ்நாட்டிற்கு 4,073 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த காம்பன்சேஷன் இழப்பீடு என்பது இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் குரல் கொடுத்து அதன் அடிப்படையிலே மத்திய அரசு சட்டமாக்கப்பட்டதன் விளைவாகத்தான் ஒவ்வொரு மாநிலமும் அதன் இழப்பீடை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாம் ஏற்கனவே வந்து இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் நஷ்டேடு என்று சொல்லும்போது இதுவரையிலே 10,879 கோடி நாம் பெற்றிருக்கின்றோம். அதே போன்று ஐஜிஎஸ்டி அமௌண்ட், ஐஜிஎஸ்டி தொகை வந்து 36,868 கோடி ரூபாய் நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் இந்த இழப்பீடை பொறுத்தவரை வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நமக்கு வந்து இழப்பீடை பொறுத்தவரை வர வேண்டிய தொகை வந்து 3,794 கோடி ரூபாய் அது வந்துடும். இந்த ஐஜிஎஸ்டி பொறுத்தவரை 2017-18 அப்போ வந்து நேற்று நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தெளிவாக சொன்னார், ஒரு மாநிலத்தில் வந்து சரக்கு உற்பத்தி செய்யப்பட்டு மற்ற மாநிலத்தில் வந்து அது வந்து விற்கப்படும்போது அதையே நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்து நம்ம வந்து அதன் அடிப்படையில் நம்ம வந்து விகிதாச்சார அடிப்படையில் நம்ம வந்து
பகிர்ந்தளிக்கின்ற அடிப்படையில் இது வந்து அமௌண்ட்டை பொறுத்தவரையில் வந்து ஏறக்குறைய ஒரு 4,703 கோடி ரூபா வந்து வந்துடும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதற்காகத்தான் நம்முடைய மாநில அரசு ஜிஎஸ்டியில் குறிப்பாக அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரவை குழு ஒன்று பீகார் துணை முதலமைச்சருடைய தலைமையில் வந்து போடப்பட்டு அந்த குழுவில் வந்து தமிழ்நாடு அரசின் பிரதிநிதியாக ஜிஎஸ்டிக்கில் இப்போது வந்து அதுக்கும் வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கிறாங்க. எனவே கவலைப்பட தேவையில்லை, 4,703 கோடி ரூபாய் விரைவிலே பெறுவதற்கு வேண்டிய அழுத்தத்தையும் நடவடிக்கை அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதேபோல் ஆளுநர் உரை பக்கம் 2 தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக ஆக்க வேண்டும் என்ற மறைந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்களுடைய குறிக்கோளை இந்த அரசு அடைந்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய மத்திய அரசினுடைய ஆய்வு அறிக்கையின்படி பார்த்தா வணிகம் மற்றும் தொழிற்சாலைகள் பிரிவில் தமிழகம் 14வது இடம், விவசாயத்துறையில் தமிழ்நாடு 9வது இடம், சமூக நலத்துறையில் தமிழகம் 7வது இடம், பொருளாதார மேலாண்மையில் தமிழகத்திற்கு 5வது இடம். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து திறம்பட நிலைநாட்டப்படுவதின் விளைவாக நல் ஆளுமை குறியீட்டினுடைய பகுதியை பார்த்தீங்கன்னா நீதித்துறை மற்றும் பொது பாதுகாப்பு குறுகளில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது என்று பக்கம் 4 குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆனால் மாண்பு பேரவைத் தலைவர்களே, எல்லா துறைகளும் கணக்கிட்டுத்தான் இதில் முதன்மையாக கொடுக்குறாங்க, எல்லாமே முதன்மையாக வர்றதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா 25/12/2019 அன்று நல் ஆளுமை தினத்தை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் திரு ஜெயேந்திர சிங் அவர்கள் வெளியிட்ட நல் ஆளுமை குறியீட்டில் தமிழ்நாடு அரசு முதலிடம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் மாண்புமிகு சட்டமன்றக்குழு அரசு துறை அதிகாரிகள் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பிரபுக்கள் ஆகியோருடைய முயற்சியால் கடின உழைப்பால் இந்த நிலையை எட்டிக்கின்றோம். இதில் வேளாண்மை, வேளாண்மையில் வேளாண் பொருட்கள் உற்பத்தி, ஆடு மாடு கோழி வளர்ப்பு, பால் உற்பத்தி, தோட்டப்பயிர், இறைச்சி மற்றும் பயிர் காப்பீடு, அதே வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழிற்சாலைகள் எண்ணிக்கை, தொழில் துவங்க அனுமதி பெறுதல், குறு மற்றும் சிறு தொழிலுடைய வளர்ச்சி, மனிதவள மேம்பாடு, பள்ளி மற்றும் உயர்கல்வி, துவக்க கல்வியில் இடைநிற்றல், ஆண் பெண் பிறப்பு விகிதம், ஆதிராவிடம் மற்றும் பழங்குடியில் பதிவு செய்தல், கைத்திறன் கற்பித்தல், சுய வேலைவாய்ப்பு, பொது சுகாதாரம், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எண்ணிக்கை மற்றும் வேலை நேரம் மற்றும் பணிபுரியும் மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்களின் எண்ணிக்கை, தாய்சேய் பிறப்பு விகிதம், பேறுகால இறப்பு விகிதம், மொத்த பிறப்பு விகிதம், நோய் தடுப்பு சாதனைகள், உட்கட்டமைப்பு வசதிகள், மக்களுக்கு குடிநீர் வசதி, திறந்தவெளி கழிப்பறை இல்லா நகரம் மற்றும் கிராமங்கள், கிராமங்கள் மின்வசதி, 24 மணி நேரம் மின்வசதி, தேவைக்கேற்ற மின்சாரம் வழங்குதல், தனிநபர் வருமானம், பொருளாதார ஆளுமை, மாநில மொத்த உற்பத்தி மற்றும் வளர்ச்சி விகிதம், தனிநபர் வருமான வளர்ச்சி, நிதி பற்றாக்குறை, மாநிலத்தின் வரி வருவாய் மற்றும் இதர வருவாய், மாநில கடன், சமூக நலம் மற்றும் சமூக வளர்ச்சி, ஆண் பெண் பிறப்பு விகிதம், மருத்துவ காப்பீடு, கிராம வேலைவாய்ப்பு உறுதி, வேலையில்லாதோர் எண்ணிக்கை, அனைவருக்கும் வீடு, பெண்களின் பொருளாதார முன்னேற்றம், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலம், தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான குற்றங்கள், நீதி மற்றும் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்ற விகிதம், பெண் காவலர்களின் எண்ணிக்கை, முடிவு காணப்பட்ட நீதிமன்ற வழக்குகள் மற்றும் நுகர்வோர் வழக்குகள், சுற்றுச்சூழல், மாநிலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், மாநிலத்தின் வனத்தின் பரப்பளவு மாற்றம், மக்களை மையமாக கொண்ட நிர்வாகம், சேவை சட்டங்களை மாநிலத்தில் நடைமுறைப்படுத்துதல், உதாரணமாக ஆர்டிஐ ஆக்ட், கணினி மற்றும் மொபைல் போன் மூலம் செயல்படுத்தப்படும் அரசின் பணிகள், உதாரணமாக வளவன் செயலி, காவலன் செயலி, இ சேவை மையம், ஒற்றைச்சாளரா போன்றவை என மொத்தம் 10 பிரிவுகளில் 50 தரவுகளை ஆய்வு செய்து இந்த குறியீடு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் அடிப்படையில் தான் இந்த தரவரிசை பட்டியலில் முதலிடம் வைக்கிறது. இதனை வெளியிட்ட நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொதுத்துறையானது மாண்பு பாரத பிரதமர் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் மத்திய அரசு துறையாகும். இத்துறை தான் பிரதமர் மந்திரி விருதுகளும் மின் ஆளுமை விருதுகளும் பல வருடங்களாக வழங்கப்படுகின்றன. இதில் இடம்பெற்றிருக்கிற அந்த அமைப்புகள்லாம் இந்த விருதுகளை தேர்வு செய்கின்ற அமைப்புகள் இந்திய ரிசர்வ் வங்கி, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம், தேசிய குற்ற ஆவண காப்பகம், தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பு, மத்திய அரசின் புள்ளிவிவரம் ஆண்டு புத்தகம், தேசிய மாதிரி கணக்கெடுப்பு, இந்திய பொதுநிதி புள்ளி விவரங்கள், கல்விக்கான மாவட்ட தகவல் அமைப்பு போன்ற அதிகாரபூர்வமான நம்பகத்தகுந்த மத்திய அரசு துறை புள்ளி விவரங்கள் மற்றும் பல்வேறு அரசு துறையின் ஆய்வறிக்கைகளை ஆகியவற்றை ஆய்வு செய்து
இக்குறியீடு வெளியிடப்பட்டுள்ளது. மேற்கூறிய இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனங்களின் புள்ளி விவரங்கள் செயற்கையா என்பதை தாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இக்குறியீட்டின் உட்பிரிவுகளான நீதி மற்றும் பாதுகாப்பு உட்கட்டமைப்பு ஆகிய பிரிவுகளில் தமிழ்நாடு முதலிடமும், பொது சுகாதாரத்தில் இரண்டாவது இடமும் பிடித்துள்ளது, சுற்றுச்சூழலில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது, மனிதவள மேம்பாட்டில் மற்றும் பொருளாதார ஆளுமையில் தமிழ்நாடு ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது. மரியாதைக்குரிய நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் கூறியதை போல இது செயற்கையான குறியீடு என்றால் எல்லா தரவிலும் தமிழ்நாடு முதலாக வந்திருக்கும், அப்படி அல்ல. எல்லா தரவுகளிலும் கணக்கிட்டுத்தான் அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் கொடுக்குறாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையில் தான், அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் நம்முடைய தரவரிசையில் முதலீடாக வைக்கிறோம். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் புதுச்சேரி ஆட்சி அமைந்துள்ளது. நம் ஆளுமைக்கான குறியீட்டில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இதிலிருந்தே எந்தவித விருப்பு வெறுப்பின்றி உள்ளது உள்ளபடியே நம் ஆளுமை குறியீடு மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ளது என தெரிவாகிறது. அதேபோல் புதுச்சேரியும் அப்படித்தான், இந்த புள்ளிவரத்துப்படி தான் அவர்கள் மதிப்பெண்ணு கொடுத்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவுடைய இதை உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற நாளீடு, அவர்களும் அதைத்தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. சர்வதேச நிறுவனமாகிய ப்ராஸ்ட் அண்ட் சல்லிவான் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வளர்ச்சி, புத்தாக்கம் மற்றும் தலைமை பண்பு குறியீட்டில் இந்தியாவிலேயே இரண்டாவது சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு சேர்வு செய்யப்பட்டுள்ளது. தேசிய பொருளாதார ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வறிக்கை, பொதுவாக குறியீடு உள்ளிட்ட பல்வேறு அரசு சார அமைப்புகளும் தமிழ்நாட்டை இந்தியாவின் இரண்டாவது சிறந்த மாநிலமாகும், நல்ஆளுமை மற்றும் சட்ட ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முதல் மாநிலமும் அறிவித்துள்ளன. மத்திய அரசின் பல்வேறு துறை புள்ளி விவரங்களையும் ஆராய்ந்து மத்திய அரசால் வெளியிடப்பட்ட இந்த நல்ஆளுமை குறியீடும் பல்வேறு இந்திய மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் ஆய்வு முடிவுகளைப் போலவே மாண்பு அம்மாவின் அரசால் தமிழ்நாடு பெற்றுள்ளது பல்துறை வளர்ச்சி உறக்க பரசாற்றும் விதமாக அமைந்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள், இந்திய அரசால் வெளியிடப்பட்ட அந்த புள்ளிவிவர பட்டியல்படி தமிழகம் நீதித்துறை மற்றும் பொது பாதுகாப்பிலே முதன்மையிடமாக வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த நீதித்துறையிலே அந்த சில குறியீடுகளை சொன்னார்கள். அந்த குறியீடின்படி விசாரிக்கப்பட்ட வழக்குகளே குற்ற கற்பழிப்பு வழக்கு, பெற்ற பெருங்குற்றங்களான வழக்கு இருக்கிறதா என்று சொல்லுகிறார்கள். சொல்லப்பட்டது அதனுடைய பொதுவாக இந்த எடுக்கப்பட்ட குட் கவர்னன்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஜிஜிஐ, அந்த இண்டெக்ஸில் சொல்லப்பட்டது இதுவரை இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே எந்தெந்த துறையிலே எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த வளர்ச்சி அடைந்திருக்குது என்று கணக்கெடுக்க என்பது புள்ளி விபரம் படியில் தான் கணக்கெடுக்கப்பட்டது இதுவரை. இது உண்மை, இது சொல்லப்பட வேண்டும் என்றால் இது யார் வெளியிட்டது அறிக்கை என்று கூட நீங்கள் கேட்டிருந்தீர்கள். இது முதல் முதலில் இது எடுக்கப்பட்டது 2008, இந்த முயற்சி எடுக்கப்பட்டது 2008. புள்ளிவிபர அடிப்படையில் என்பதை மாற்றி ரிசல்டட் ஓரியன்ட், ஒரு திட்டத்தை நிறைவேற்ற போகிறோம், திட்டத்தினுடைய முடிவு எப்படி வெற்றி பெற்றதா என்பதன் அடிப்படையில் கொண்டு அந்த வளர்ச்சி கணக்கிடப்பட வேண்டும் என்று இது எடுக்கப்பட்டிருக்குது. அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஷிஃப்ட் ஃப்ரம் டேட்டா டிரைவன் அப்ரோச் டு ரிசல்ட் ஓரியன்ட் அப்ரோச் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொமோட் ஹெல்த்தி அண்ட் காம்படிஷன் அங் தி ஸ்டேட்ஸ். அதாவது புள்ளிவர அடிப்படையை விட அந்த திட்டங்களுடைய வெற்றியை பொறுத்து எடுக்கப்பட்டிருக்குது. இப்போ ஜுடிஷியல் ரிவியூவில் நீங்கள் சொன்னீங்க, ஜுடிஷியல் ரிவியூவில் ஜுடிஷியல் அண்ட் பப்ளிக் செக்யூரிட்டி செக்டர் இஸ் கிரிட்டிக்கல் ஆஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் அப்பான் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன், லுக்ஸ் இன் டு எஃபிஷியன்சி ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொசீஜர் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு போலீஸ் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஒன்று, ரெண்டாவது பப்ளிக் சேஃப்டி. இதில் ஃபைவ் இண்டிகேட்டர்ஸ் ஆர் செலக்டட் இன் திஸ் செக்டார் விச் இன்க்ளூட் கன்விக்ஷன் ரேட். கன்விக்ஷன் ரேட்னா நீங்கள் சொல்லுகின்ற போது அனைத்து வழக்குகளும் உட்பட நீங்கள் சொல்லப்பட்ட கொலை குற்றம், திருட்டு குற்றம், கற்பழிகளுக்கு ஆள் கடத்தல் அனைத்து வழக்குகளும் நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வழக்கு, அது சிறு வழக்குகளை விசாரிக்கின்ற வழக்காகட்டும், கொலை குற்றங்களை வழக்குகின்ற செஷன்ஸ் நீதிமன்றம் ஆகட்டும், அனைத்தையும் கணக்கில் எடுக்கப்பட்ட மொத்த வழக்குகளே எத்தனை சதவீத வழக்குகளே தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தான் கணக்கு. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் சொல்லும்போது அந்த வழக்குகளை பெருங்குற்றம் ஒரு வழக்கு, சிறு குற்றம் என்ற வழக்குகள்லாம் பிரிக்கவில்லை. அனைத்து வழக்குகளையும் மொத்தமாக கணக்கெடுத்து அந்த வழக்குகளை இந்தியாவில் எந்த மாநிலத்திலே அந்த வழக்குகள் அதிகமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பது தான் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது தவிர இதில் எந்தவித பிரிவு காட்டப்படவில்லை. அதே போன்று அவைலபிலிட்டி ஆஃப் போலீஸ் பர்சனல், இந்தியாவிலே அதிக அளவில் மக்கள் தொகைக்கு ஏற்ப குற்றங்களுக்கு எண்ணிக்கப்ப பாதுகாப்பு கொடுக்கின்ற மாநிலம் எது என்பதை அந்த நிரூபிக்கிறது, அந்த கணக்கெடுக்கப்பட்டது தான் அவைலபிலிட்டி ஆஃப் போலீஸ் பர்சனல். அந்த அவைலபிலிட்டி ஆஃப் போலீஸ் பர்சனலில்
மகளிர் வழக்கு காவலர்கள் எவ்வளவு பேர் என்பதிலே இந்தியாவிலே தமிழகம் முதன்மை மாநிலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே புள்ளி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, என்ன ரேங்கிங் கொடுக்கப்பட்டிருன்னு சொல்கிறார். அந்த ரேங்கிங்கும் இதில் குட் கவர்னன்ஸ் இதில் இருக்குது. தமிழ்நாடு 5.28, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு 0.56, கேரளா 0.55, சத்தீஸ்கர் 0.50. இப்படி அந்த புள்ளி விவரங்களில் ஸ்கோர், அந்த அத்தனை இண்டிகேட்டர்லேயும் என்ன ஸ்கோர் எடுக்கப்பட்டது கூட, ஓவரால் முழுமையாக அனைத்து இண்டிகேட்டர்லேயும் அனைத்து குறியீடுகளிலும் பெறப்பட்ட மாநிலங்களிலே முதன்மை மாநிலம் எது என்பதை ரேங்கிங் தமிழ்நாடு 5.62, மகாராஷ்டிரா 5.40, கர்நாடகா 5.60. இப்படி 18 மாநிலங்களே அனைத்து குறியீடுகளிலும் எந்த மாநிலம் அத்தனை குறியீடுகளும் பெறப்பட்ட மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புக்கிலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. மத்திய அரசாங்கத்தினுடைய துறையின் இயங்குகின்ற இந்த துறை, பிரதம மந்திரியினுடைய கீழ் இயங்குகின்ற அந்த துறை வெளியிட்ட இது. இதுவும் இன்னும் கேட்டால் உங்களுடைய ஆட்சி காலத்திலே 2008 இது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மத்திய தொழில் வர்த்தக மேம்பாட்டு மையம் DIPP வந்து நமக்கு ரேங்கிங் பண்ணும்போது, மற்ற ஸ்டேட்லாம் ரேங்கிங் பண்ணும்போது 372 ரிஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. 372 ரிஃபார்ம்ஸில் தமிழக அரசு வந்து 345 ரிஃபார்ம்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 23 ரிஃபார்ம்ஸ் தான் நமக்கு இருக்குது. இந்த அடிப்படையில் தான் ரேங்கிங் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து 15th ரேங்க் கொடுத்தாங்க, 14th ரேங்க் கொடுத்துருக்காங்க. 14th ரேங்கை பொறுத்தவரை 90.63 மார்க் வாங்கி தமிழகம் தொடர்ந்து முன்னிலையில், இண்டஸ்ட்ரீஸில் தொழில்துறையில் முன்னிலை இருக்கின்ற மாநிலமாக இருக்குது. பொதுவாக இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தில் தமிழகம் முன்னிலை வகிக்கின்றது. அது மட்டும் எக்ஸ்போர்ட்டில் நம்ம 2வது நிலையில் இருக்கிறோம், எக்ஸ்போர்ட்டில் 2வது நிலையில் இருக்கோம். உற்பத்தியை பொறுத்தவரை 34% உற்பத்தி துறையில் பெற்றிருக்கிறோம். டெட்ராய்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் செக்டரில் டெட்ராய்ட் ஆஃப் தமிழ்நாடு என்று ஆசிய லெவலில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு தமிழ்நாடு முதலிடம் பெற்று 90.63 மார்க் வாங்கி 14th பிளேஸில் இருக்குது. சில கோர்ட் கேஸ்லாம் இருக்குது, கோர்ட் கேஸை கனெக்ட் பண்ணுறாங்க. ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவெலாம் கோர்ட் கேஸை கனெக்ட் பண்ணுறதுனால அவங்க ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அதுக்குண்டான ஆய்வையும் இந்த அரசு மேற்கொண்டுள்ளது. நிச்சயமாக ரேங்கிங் DIPP-ஓடைய ரேங்கிங்கில் தமிழ்நாடு முன்னிலை பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஆகிய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்து மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டினுடைய நலனை உறுதியுடன் பாதுகாப்போம், அதற்கு இந்த அரசு தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது என்று பக்கம் 10 குறிப்பிட்டிருக்கிறீங்க. அதேபோன்று தென்பெண்ணையார் விவகாரம் குறித்து தீர்ப்பாயம் ஒன்று அமைக்குமாறு மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு கூறியிருக்கு, அதையும் பக்கம் 11 குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆக சட்ட போராட்டம் சட்ட போராட்டம் என்று கூறக்கூடிய இந்த அரசு மேகதாது தென்பெண்ணையாறு விவகாரத்தில் உரிய காரணங்களை கூறி ஏன் இன்னும் தடை உத்தரவை பெறுகிற முயற்சியில் ஈடுபடவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. மாண்பு பேரத்தலைவர், ஏற்கனவே தென்பெண்ணையாற்றில் மூல வழக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போதே அவள் கட்டி கொண்டிருந்தாலும் வாதாடி கொண்டிருந்தோம், இருந்தாலும் இடைக்கால ஒன்று மனு பொழுது தாக்கல் செஞ்சுருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில். அதாவது மேகதாது அணைகளையும் கட்டக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அவே மதியிலே ஏற்கனவே இதற்கு முன்பு கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்படி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நேற்றைய தினமே சொன்னேன், காங்கிரஸ் அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் அந்த இடத்துக்கே போனார். நீங்கள் கூட்டணிகள்லாம் இடம் பெற்றிருந்தீங்க. இருந்தாலும் நம்முடைய கொள்கையிலிருந்து மாறுபடாமல் மேகதாது அணை கட்டினால் தமிழகம் வறண்டு போய்விடும், அதில் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த வகையிலும் மத்திய அரசு சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கக்கூடாது. நாம் வழக்கு இடைக்கால மனு அளித்திருக்கின்றோம், மூல வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய நோக்கமும் எங்களுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கின்றது. மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட போராட்டம் நடத்தி நிச்சயமாக வெற்றி பெறுவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு திறமையான நிதி மேலாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்று பக்கம் 6 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிதி மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் வருவாய்க்குறை பற்றாக்குறை 14,315 கோடி ரூபாய். ஆக தொடர்ந்து தமிழகம் பற்றாக்குறைகளில் கடனில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள், கடன் அளவை பற்றியும் வருவாய் பற்றாக்குறை பற்றியும்
நிதி பற்றாக்குறை பற்றி இங்கே கேள்வி எழுப்புகிறார். இது குறித்து பல முறை நான் இந்த சட்டமன்றத்தில் விரிவான விளக்கமாக பதிலளித்திருக்கிறேன். மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிற சதவீதத்திற்கு உட்பட்டே தான் வருவாய் பற்றாக்குறையும் கடைப்பிடிக்கப்படுகிறது, நிதி பற்றாக்குறையும் கடைப்பிடிக்கப்படுகிறது 3%. கடனளவும் மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கின்ற அந்த 25% தான் கட்டுப்படுத்தப்பட்டு நிதி மேலாண்மையில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் முதல் நிலையில் முன்னணி நிலையில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு தொழில் முதலீட்டாளர்களுடைய ஆர்வம் அதிகரித்திருக்கிறது என்று 28 கூறியிருக்கிறீங்க. 2018 ஆண்டை விட 2019 34.57% தனியார் முதலீடுகளை இழந்திருக்கிறது என்று வெஞ்சர் இன்டலேஷன் என்ற ஆய்வு நிறுவனம் ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அடுத்து பல முக்கிய சுகாதார திட்டங்களை செயல்படுத்துவதன் காரணமாக குழந்தைகளுடைய இறப்பு விகிதம், தாய்மார்களுடைய இறப்பு விகிதம் மற்றும் சராசரி ஆயுட்காலம் ஆகிய சுகாதார குறியீடுகள் இலக்குகளில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று 43 குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீங்க. நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையில் சுகாதார குறியீட்டு இலக்குகளை எட்டுவதில் 2015-2016 மூன்றாவது இடத்திலிருந்து 2017-2018 9வது இடத்திற்கு போய்விட்டது என்று கூறியிருக்கு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்ட அந்த நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை என்னுடைய கையில் இருக்கிறது. நான் வேண்டுமானாலும் ஒரு அந்த நகலை அவருக்கு கொடுக்கின்றேன். ரெண்டு விஷயம் நமக்கு வந்து சுகாதாரத்துறையினுடைய வளர்ச்சி ஹெல்த் இண்டிகேட்டர் சுகாதார குறியீடுகளை நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் சொல்கிறது இந்த SDG இந்தியா இண்டெக்ஸ் இதனுடைய கையில் இருக்கிறது. அதில் SDG இண்டெக்ஸ் Goal 3 டேஷ்போர்டு, அதில் சுகாதாரத்துறை தொடர்ந்து இந்தியாவிலேயே 2வது இடத்தை பெற்றிருக்கிறது, அதை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் சொன்ன அந்த நம்முடைய குட் கவர்னன்ஸ் ரேங்கிங், அதுலேயும் நம்முடைய பொது சுகாதாரத்துறை 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் சுகாதாரத்துறை அந்த 9வது இடம் இல்லை. நான் என்ட்ட இருக்குது என்ற காப்பி என்னுடைய அறிக்கையினுடைய நகல் இடத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எந்த நிதி ஆயுக்கரை பற்றி சொல்கிறீங்களோ அதே நிதி ஆயுக்கரையில் நீங்கள் 2வது பக்கத்தில் குறிப்பாக வந்து அவங்க பல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது சுகாதாரத்துறையில் இந்தியாவிலேயே TNMC தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் வந்து இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடல், இந்தியாவுக்கே ஒரு 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 வந்து முன்னணியான விஷயம். அதே போல் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமும் ஒரு ரோல் மாடல். அதே போல் பப்ளிக் ஹெல்த் அதாவது பொது சுகாதாரம், அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொது சுகாதார கட்டமைப்பை மற்ற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் எந்த நிதி ஆய்வுக்கு சொல்கிறீங்களோ அதே நிதி ஆய்வுக்கு அறிக்கையில் நம்முடைய தமிழகத்துடைய இந்த 3 விஷயங்களை குறிப்பிட்டு பாராட்டி மற்ற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வெஞ்சர் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் என்பது சேவைத்துறையில் தான் 98% அவங்க முதலீடுகளை கண்காணிக்கிறாங்க. அது வந்து முதலீடுகளை முழுமையான அந்த சாராம்சத்தினே அவங்க சொல்லலை. அது 34.57% குறைவுன்ற சொல்கிறாங்க. பட் வந்து அவங்க வந்து சேவைத்துறை வணிக முதலீடு, பேங்க் முதலீடு, ஐடிஐன் ஐடிஎஸ் முதலீடு தான் கவனிக்கிறாங்க. தென் வந்து இப்போ என்னென்னா நமக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து ஹெல்த் கேர் நம்ம ஸ்டார் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு. அதில் $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மோர் தென் வந்து $2,340 மில்லியன் முதலீடு 2018 நம்மளோட இருந்தது, 2019 நம்மளோட இல்லை. அது அங்கே போனதின் காரணமாக நமக்கு வந்து அந்த புள்ளியியல் விவரம் குறைஞ்சிருக்கு. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணம் சிறப்பாக அமைஞ்சது. அதில் 41 நிறுவனம் வந்திருக்கு, 8,835 கோடி ரூபா வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, 19,313 கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீட்டாளர்களோ பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த இதுக்கு வந்திருக்கு. அது 2015 இன்வெஸ்ட்மெண்ட்டில் 70 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது. அதில் கிட்டத்தட்ட 182,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. 2019 53 ப்ராஜெக்ட் திட்ட மதிப்பெல்லாம் முடிவுபட்டு கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேசிய லெவலில் தமிழ்நாடு தொழில் தொடங்கி இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் உள்ள மாநிலம் நம்ம ஸ்டேட்டு தான். திறன் வாய்ந்த மனிதவளம் இன்றைக்கி குளோபலில் வந்து உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார மந்தநிலை வந்திருக்கு. இந்த மந்தநிலை வந்தனாலும் தமிழ்நாடு அந்த மந்தநிலையிலிருந்து பாதிக்காத அளவுக்கு தொழில் தொடங்க உகந்த மாநிலம் என்பதை பறைசாற்றுகின்றது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் தெரிவித்து அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டாக்டர் இளம்பருதி அவர்களுடைய அறிக்கையை வச்சு
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லிய இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை என்பது சாத்தியமே இல்லை என்று ஒரு கருத்தை பதிவு வச்சார். நான் சொல்ல விரும்புகிறது, இந்தியர்களுக்கு இதுவரைக்கும் இந்திய அரசாங்கம் 4 அரசாங்கங்களோட டியூவல் சிட்டிசன்ஷிப் ட்ரீட்டி போடப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து ஃப்ரான்ஸுக்கு போட்டிருக்கோம், யூகேக்கு போட்டிருக்கோம், யூஎஸ்க்கு போட்டிருக்கோம், ஜெர்மனிக்கு போட்டிருக்கோம். ஏற்கனவே வந்து இரட்டை குடியுரிமை இருக்கக்கூடிய இந்தியர்கள் 100,000 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம வந்து இலங்கையோட அந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் அக்ரிமெண்ட் போடணும். இப்போதைக்கு நீங்கள் சொன்ன அந்த செக்ஷன் 12, அது வந்து இலங்கை வேற ஒரு நாட்டோட அந்த அக்ரிமெண்ட் இல்லாததுனால நாம் அந்த அக்ரிமெண்ட் போடணுன்றது தான் மாண்பு முதல்வர் அங்கே எடுத்து வைத்த வாதம். புரட்சித் தலைவி அம்மா அந்த சட்டமன்றத்தில் இதே அவையில் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன செய்யணும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் வந்து இலங்கை அரசாங்கத்தோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அந்த இரட்டை குடியுரிமை சாத்தியமே. அதே போல் நீங்கள் டாக்டர் இளம்பிரதி அவருடைய அறிக்கை வந்து எதுக்காக கொடுத்துருக்காருன்னா, இந்திய இலங்கை ஒப்பந்தங்கள் 1964 1974 போட்டப்போ 600,000 நாடற்ற தமிழர்களுக்கு இங்கே நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோன்னு சொன்னோம். அதில் இதுவரைக்கும் 424,000 தான் கொடுத்துருக்கோம். 35,000 தமிழர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இலங்கை தமிழர்கள், அதில் வந்து கேட்குறாங்க இந்திய குடியுரிமை கேட்குறாங்க, அந்த கண்டினியூட்டியில் கேட்குறாங்க. அதை வச்சு தான் டாக்டர் இளம்பிரதி அவர்கள் இங்கே வந்து என்னை சந்தித்தார், முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்துருக்குறாங்க. அது வேறு இஷ்யூ. இந்த இஷ்யூ வந்து இப்போ அகதி முகாமில் இருக்கக்கூடிய 70,000 பேர் இன்றைக்கி இருக்கிறவங்க, அவர்களுக்கு அவங்க அங்கே போக நினைக்கிறாங்க, வீடு வாசல் அங்கே இருக்குது, அவங்க அதை விட்டுட்டு இங்கே இந்திய குடியுரிமை மட்டும் வாங்கிட்டாங்கன்னா அந்த வீடு வாசலை யார் காப்பாற்றுறது? இரட்டை குடியுரிமை என்பது தான் அதுக்கு ஒரே தீர்வு என்று புரட்சித் தலைவி அம்மா சிந்தையில் விளைந்து சீரிய திட்டம் இது. இது சாத்தியமே சாத்தியமே சாத்தியமே. 2021 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் அதே பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சியை பிடிக்கும் போது தான் வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு எதிர்கட்சித் தலைவர் தான் பேசுவதற்கு முன்பு சொன்னார், நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்வு என்பது வேறு, உள்ளாட்சி மன்ற தேர்வு என்பது வேறு. ஏ, நாடாளுமன்ற தேர்வு என்பது மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கூட நினைக்கின்ற தேர்தல். உள்ளாட்சி தேர்வுன்றது அந்தந்த பகுதியிலே யார் வந்தால் சிறப்பாக செய்வார் என்று அந்த அடிப்படையில் நடைபெற்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் என்பது யார் வெற்றி பெற்று வந்தால் யார் நல்லாட்சி செய்வார் என்பதற்காக தேர்தல், அண்மையிலே நடைபெற்ற தேர்தல். விக்கிரவாண்டி, நாங்கள் 2 சட்டமன்ற தேர்தலிலும் உங்கள் வசம் இருந்தது 2016, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வசம் பெறப்பட்டது. 46,000 வாக்கு வித்தியாசத்தில் விக்கிரவாண்டியில் வெற்றி பெற்றோம். நாங்கள் நேரிலே 34,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல 144 ஓட்டு எம்பியில் நாங்கள் இப்போ 2,900 வாக்கு வித்தியாசத்தில் அதே நெடுமலத்தில் நீங்கள் அங்கே ஜெயிச்சிருக்கிறோம். அப்படின்னா எந்த அளவுக்கு வளர்ப்புறின்னு பாருங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய சொந்த கிராமத்தில் நீங்களுடைய வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த என்னுடைய பகுதி பூரா பாசனம் பெறுகின்ற பகுதி, ஆற்று பாசனம், கால்வாய் பாசனம், விவசாய கடன் பூரா தள்ளுபடி செய்யணும்னு சொல்கிறீங்க, நகை கடன் பூரா தள்ளுபடி செய்யணும்னு சொன்னாங்க, அத்தனை விவசாயிகளும் உங்கள் பக்கம் சாஞ்சாங்க. ஆனால் இந்த தேர்தலில் உண்மை வெளித்து விட்டது, உண்மையை புரிந்து கொண்டார்கள். அதனால் மாண்புகள் எதிர்கட்சித் தலைவர் சொல்ல போன எது வளர்புறை எது தேய்ப்புறை என்று இந்த தேர்தலில் தெளிவுபடுத்திட்டாங்க. அந்த வகையில் வளர்புறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிறது. அந்த வகையில் தான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட கொடுத்தார், என் உறவினர் வந்து அவரை பார்த்துக்கிட்டு போகின்ற பொழுது சொன்னார், அங்கே எதுவுமே இல்லை, அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவரை பார்த்து சால்வை போட்டுக்கிட்டு அவர் பேசினார். என்னுடைய உறவினர் அதை இதை பேச வேண்டிய என்னுடைய கடமை, ஏன்னா என்னை பற்றி பேசிய காரணத்தினால அவரிடத்துல சால்வு போட்டு சேர்ந்தனால அதை நான் சொல்கிறேன். பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர், ஒரே கட்சியில் இல்லை, கிட்டத்தட்ட 5 கட்சிக்கு போயிட்டு வந்தார். அவர் வந்து அவர் பார்த்துட்டு பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார், நெடுங்குளம் கிராமத்தில் அவர் வச்சு தான் சட்டம் அப்படின்னார். நெடுங்குளம் கிராமத்துக்கே நான் மாதம் ஒரு தடவை தான் போகிறேன், என்னுடைய ஊருக்கு சொந்த ஊருன்ற நான் எந்த வித பிரச்சனையும் நான் கலந்து கொள்வதில்லை. அந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் மாண்பு எதிர்கட்சித் தலைவர் சொன்னார், அவருடைய பஞ்சாயத்திலேயே ஓட்டு குறைவுன்னு சொன்னார். உண்மைதான், குறைவு தான். உண்மைக்கு புறமான வாக்குறுதியை ஏற்ற காரணத்தினால எங்களுக்கு அங்கே வாக்கு வங்கி குறைஞ்சிது, அதை நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் உண்மைகளை தெரிந்த உடனே இந்த முறை யூனியன் கவுன்சில் ஒன்றிய கவுன்சிலில் 2,850 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. மாவட்ட கவுன்சிலில் கிட்டத்தட்ட 2,700 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக்கிறாங்க. அதேபோல் ஊராட்சி மன்ற தலைவர் உங்களை பார்த்துட்டு சென்றார், அவர் 1,630 வாக்கில் தோற்றார். இதுதான் உண்மை. ஆகவே எங்களுக்கு வளர்வலை என்பது மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிச்சுக்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களே, ஆகவே மக்கள் முடிவு தான் இறுதியானது. அந்த அடிப்படையிலே நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தந்தார்கள்.
நீங்கள் எல்லா பக்கமும் நாங்கள் தான் வெற்றி பெற்றுன்னு சொன்னீங்க. அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் சொன்னார் வளர்வையின்னு. ஆகவே அந்த காலகட்டத்தில் நீ கிராமத்தில் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கிறீங்க, எடுத்து பாருங்க, எல்லாமே என்கிட்ட குறிப்பு இருக்குது. அதிகமான வாக்குகள் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பெற்றீங்க. இப்போ தலைகளாக மாறிட்டது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதிக இடங்களை வென்றது மட்டும் இல்லை, அதிகமான வாக்குகளையும் பெற்றிருக்குது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒவ்வொரு பூத்தாக நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு பூத்தாக எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு கிராமம் பாருங்கள், நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு பாருங்கள், இப்போ வாங்கின வாக்கையும் பாருங்கள். அதுதான் வளர்புறை. அதில் தான் நாங்கள் வந்து இப்பொழுது உங்களை விட வளர்ந்துருக்கோன்று நான் தெரிவிக்கிறேன். ஆளுமை திறனுக்காக குறியீட்டு பட்டியலில் நாட்டிலேயே 18 பெரிய மாநிலங்களில் ஒட்டுமொத்த தரவரிசையில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறீங்க. இப்படி தரவரிசைப்படுத்தி இருப்பது யார் என்று பார்த்தால், இங்கே பட்டியலில் படித்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், மத்திய பிஜேபி அரசு, அதன் கீழே இருக்கக்கூடிய துறைகள். உண்மைதான். ஆனால் இந்த ஆட்சியிலே தான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. நான்கு பேரவைத் தலைவர்களே, ஸ்டெர்லைட்டு பற்றி இங்கே குறிப்பிட்ட காரணத்தினாலே அதுக்கு பதில் சொல்ல நான் கடமையில் இருக்கின்றேன். ஸ்டெர்லைட் விரிவாக்கம் கொடுப்பதற்கு நீங்கள் தான், நீங்கள் தான் நிலம் கொடுத்தீங்க. அதனால் விரிவாக்கம் செஞ்ச காரணத்தினால தான் இந்த பிரச்சனையே வந்தது. நீங்கள் விரிவாக்கத்துக்கு கையெழுத்து போட்டு நிலம் கொடுக்கலீன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அது மட்டும் இல்லை, நீங்கள் தொழில்துறை மந்திரியாக இருக்கின்ற பொழுது அப்பொழுது சட்டமன்றத்திலே பேசிய குறிப்பு இருக்கின்றது, 1500 கோடி ரூபாய் விரிவாக்கம் செய்யணும்னு சொல்கிறீங்க, இப்போ மூடுன்னு சொல்கிறீங்க. ஆகவே இதை வன்முறைக்கு காரணமே உங்களுடைய ஆட்சியில் ஏற்பட்ட தீர்வு காணாமல் நீங்கள் அந்த ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற எடுத்த நடவடிக்கை தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு உருவாகிறது. அதுவும் வழக்கு மன்றத்தில், நீதிமன்றத்தில் இருக்குது. அது இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுகின்றது. அதெல்லாம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். விசாரணை கமிஷன் கிடைத்த பிறகு, அறிக்கை கிடைத்த பிறகு யார் தவறு செய்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் வந்து தவறு செய்யும் செஞ்சால் நீங்கள் எதுக்கு விரிவாக்கம் செய்கிறீங்க? நாங்கள் தவறு செய்கிறோம் நீங்கள் நினச்சா அதை எதுக்கு விரிவாக்கம் செய்கிறீங்க? அந்த தொழிற்சாலை விரிவாக்கம் செய்ய வேணும், அதற்கு 1500 கோடி ரூபாய் விரிவாக்கம் செய்வதற்கு அந்த தனியார் வந்து நடவடிக்கை எடுப்பான்னு நீங்கள் தொழில்துறை மந்திரியாக இருக்கும்போது இருக்குது, அறிவிச்சிருக்கிறீங்க. ஆக இதையெல்லாம் எதற்காக சொல்லுன்னு சொன்னால், ஒரு அரசு நடவடிக்கை பொழுது அவ்வப்போது ஏற்படுகின்ற அந்த பிரச்சனை, ஆக அந்த பிரச்சனை உற்ற நிகழ்வுகள், உங்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை துப்பாக்கி சூடு நடந்தது, அதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க என்ற விவரம் பூரா தெரியும். கால நேரம் குறைவாக இருக்கின்றது. இதை ஏற்கனவே இந்த பிரச்சனை வைக்கின்றபோது தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து வெளியெடுப்பு செஞ்சிட்டீங்க, அப்போ தெளிவுபடுத்திருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்பப்பெல்லாம் துப்பாக்கி சூடு நடந்துன்ற விவரமெல்லாம் தெளிவாக பதிவு செஞ்சுருக்கிறேன். ஆகவே இன்றைக்கி மாவட்ட ஆட்சியாளர்களை தாக்குகின்ற பொழுது நடைபெற்ற ஒரு சம்பவம், இது விரும்பத்தகாத சம்பவம். அரசு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே தான் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுகின்றது. நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தங்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.